परम पावन और दिन दिनमे सुदीनमें चलि साधुक दर्शन पड़कू समय अंदमान वसान दिनमें नम्बे परेवाड़ेलिकर अट साधु गोष्ट और परम साधुन नाम साधारण तमिल सल सा साधुन महान महान गोष्ट श्री वैष्णव सम्प्रदाय शिखर उच्च विलंगकूड़ और अद्भुत और महानुभावर अबर नम्मलोड सहजमा पढ़ग्रांगाल सौलभ्य वे साधारण नबरदान नाम नोना अभी पट्टर कटेक अंत सौलभ्यम मनसुला सहजमा पढ़कू मनसा साधारण मनुष्य पाक कष्ट अम्पेमानुकूर गुण अनंत गुण इन गुण अभी और अवतारमे चल नम्बे अन्ना मुत्पेट अन्ना यद लौकिक उद्योग पातटरूम सदुद्योग पड़े नम्क कालक्षेपी नमक आम आवर यार पेरवा केवीपट पन्न आवरकूट नम्बर लाइन सल्दान नम्बर आवर उड़े लाइन सीक्वेंस मोदे आरमीच अल्वक नम्बर और यानते एप्तान अंतम मुक इत महानुभावे सर अट ना इनकी अंत आवे सीक्वेंस कुलशेखर आवाड़े वैभवते कुलशेखर यार एंतार बनार यार अंशमार सूक्त पेरमा पी एपल अनुभवचर अंत अनुभव वर्णिबूद नमुक और लवलेशम ஏதோ கொஞ்சோண்டு கிடைக்கிறது அவ்வளவுதான் நம்மளால முடியும் அவ அனுபவிக்கிற லெவலுக்கு நமக்கு அதுல ஞானம் இல்லாததனால அதுல கொஞ்சம் அனுபவிச்சாலும் அந்த அனுபவத்தை முழுமையாக பூர்ணமாக அனுபவிக்கும்படியான ஒரு திறமை ஆற்றலோட நமக்கு மனசுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறார் அப்பேர்பட்ட குலசேகர ஆழ்வார் வைபவத்தை அண்ணா மேற்கொண்டு தொடர்ந்து அந்த அனுபவத்தை நமக்கு அருளி செய்யும்படி பிரார்த்தனை செய்து கொண்டு அண்ணாவை தொடங்கும்படி பிரார்த்திக்கிறது सद्गुरुस्वामिनः नारायणं सकमलं सकलामरेन्द्रं वैखानसं मम गुरुं निगमागमेन्द्रं भृग्वद्रिकाश्यपमरीचिमुखान् मुनीन्द्रान् सर्वानहं कुलगुरून् प्रणमामि मूर्धना मृदुहृदये दजे मृदिदका महिते महिते दृढविबुदे बुदेषु विततात्मधुरे मधुरे वृढगिरिसर्वभूमदजिते मयिते महतीं भवुकनिधे निधेहि भवमूलहरां लहरीं त्वं पञ्चरात्रिकनयेन पृथग्द्वितेन वैखानसेनि च पतानि यदाधिकाराः संज्ञाविशेषनियमेन समर्चयन्तः प्रीत्या नयन्ति बलवन्ति दिनानि धन्याः दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्ग अनुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं विशेषवित्पारिषतेषु नाथ विदग्धगोष्ठी समरंगनेषु जिगीषतो मे कवितार्किकेन्द्रन् जिह्वाग्रसिंहासनम् अभ्युपेयाः प्रस्तुदेशं नमस्कृत्य शौरीपुत्रं रमाम्यहं
கோபாலபுத்திரம் பிதரம் நமாமி ச புனப் புனஹ ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் புஜயுக்ம ருக்மம் வியாமோஹதஸ்ததிதரா நிதிருணாஜமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனஜா விபூதி சர்வம் ஜதேவ நியமேன மதன்வஜானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்க்ரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகன் பக்தாங்கிரிரேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் குருமுகமனதீத்ய ப்ராகவேதானசேஷான் நரபதி பரிக்ளுத்தம் சுல்கமாதாது காமஹ சசுரமமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் த்விஜகுலதிலகந்தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னார் தடமதிஷூள் வில்லிபுத்தூர் எண்ணொருகால் சொன்னார் சுழக்கமலம் சுடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினிற்சேரும் பழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர்பிரான் வந்தான் இந்திய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடஜபத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவரி செவ்விதிருக்காப்பு அடியாமோடும் மின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் மணவாழ்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே ஆழ்வார்கள் வாழி அருளிச்சயல் வாழி தாழ்வியாதும் இல்குறவர் தாம்பாழி எழுப்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம்பாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து நமஸ்ததசே. ஆச்சரியமான சன்னிவேசம். இன்றைய தினம் நம்முடையதான குருஜி அனுகிரகம் செய்தபடி குலசேகர ஆழ்வார் வைபவம். குலசேகர ஆழ்வார், குலசேகர பெருமாள்னு சொன்னால் விசேஷமாக இருக்குமா, இல்லை குலசேகர மன்னன் சொன்னால் விசேஷமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாமே அவருக்கு விசேஷம்தான். ஏன்னா இவர் பண்ணின சூக்திக்கு திருமொழிக்கு பெருமாள் திருமொழின்னு பேர். ஏன்னா எடுத்தோடனே ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கன் ரங்கநாதரை பற்றி பேசுகிறார். 30 பாசுரம் பேசுகிறார். இவர் பண்ணிருந்து 105 பாசுரம் தான். பாசுரம் யாரெல்லாம் கம்மியாக பண்ணிருக்காளோ அவெல்லாம் ரொம்ப பிரசித்தமாக இருந்திருக்கான்னு தெரியுது. வாமனாவதாரம் மாதிரி எம்பெருமான், வாமனானா எடுத்தால் அவர் கீர்த்தி பெருசாக இருக்கும் இல்லையோ, அதனால் அவரை பற்றி திறந்தோறும் சொன்னோம். தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரே. ஒரு கால் வந்தது மேலே, யாருடைய கால்டான்னு பார்த்தா எம்பெருமானுடைய திருவடி. இந்த திருவடி எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு தேவாலெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. எம்பெருமான் உலக அழகரிச்சே ஆகாசத்தாலதான் பாருங்க, கால் மேலே போனோன்னு இப்போ அங்கே இருக்கிற தேவாலெல்லாம் பார்த்துட்டே இருந்தாலும், அதை மாதிரி வாமனனா அவதாரம் எடுத்தாலும் தினந்தோறும் ஒரு பேரை சொல்லிட்டே இருக்கான் பாருங்க. எவ்வளோ அவதாரம் எடுத்தார், விஸ்வரூப அவதாரம் எடுத்தார், அவர் சொல்லவே மாட்டேங்கிறோம் நம்ம, அவர் பயம் அவர்கிட்ட கண்டா. அதை மாதிரி
பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் நூறு நூறு பாசம் தான் பண்ணார். குலசேகர ஆழ்வார் நூற்றஞ்சு பாசம் தான் பண்ணிருக்கார். இவெல்லாம் ரொம்ப பிரசித்தமாக இருந்திருக்கா. அதனால் பொய்கை ஆழ்வாரை பற்றி பார்த்தோம், பூதத்தாழ்வாரை பற்றி பார்த்தோம், பேயாழ்வாரை பற்றி பார்த்தோம். இவெல்லாம் நூறு நூறு பாசுரங்கள்லாம் பண்ணியிருக்கா, அந்தாதியாக பண்ணினார். இவருடைய திவ்ய சரித்திரங்களாம் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். பொய்கை ஆழ்வார் பாஞ்சஜன்யத்தினுடைய அம்சமாக, சங்குனுடைய அம்சமாக பிறந்தார். பூதத்தாழ்வார் கௌமோதகிங்கிற கதையினுடைய அம்சமாக பிறந்தார். பேயாழ்வார் நந்தகங்கிறதான வாள் அதனுடையதான அம்சமாக பிறந்தார். திருமழிஷையாழ்வார் சுதர்சன சக்கரம் அம்சமாக பிறந்தார். நம்மாழ்வார் சேனை முதலியார் விஸ்வசேனனுடைய அம்சமாக பிறந்தார்னு விசேஷமாக நம்ம பார்த்தோம். அவர் பண்ண சூக்திகளில் எல்லா எம்பெருமானும் காத்துன்னு இருந்தாலாம். அவருடைய திருப்புலி மரத்தின் மேலே ஒரு ஒரு இலையில எல்லா பெருமாளும் வந்து உட்காண்டிருந்தார். அது பெருமாளை பார்ப்பார், உடனே அவர் வந்து பாட்டு பாடுவார். நம்ம பார்க்கணும் ஆச்சரியமாக. அடுத்தது மதுரவி அவருடைய சிஷ்யன். சிஷ்யனால சிஷ்யன் வேறு யாருமே நம்மளாம் சிஷ்யனே கிடையாது. நம்மளாம் நம்ம பிரவிற்த்தியை கவனிக்க போயிடுறோம். அதெல்லாம் அவர் கூடியே இருந்தார். பதினாறு வருஷம் பதினாறு வருஷம் காத்துன்னு இருந்தார் நல்ல சிஷ்யன் கிடைக்கிறதுக்காக. நம்மாழ்வார் சிஷ்யன் கிடைச்சோடனே சந்தோஷமாக வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அது வரைக்கும் யார்கிட்டையும் அப்பா அம்மாட்டே பேசலை அவர். அப்படின்னா குரு சிஷ்ய பாவம் எப்படி இருக்கும் பாங்க, அப்படி இருக்கணும். சிஷ்யன்னாக்கா நினச்சா உடனே வரணும். நம்மளாம் நினச்சா போக மாட்டேங்குது. வாத்தியர் கூப்பிட்டா கூட சுவாமி இன்றைக்கி என்னால் வர முடியாது, நான் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, மதுரகவி ஆழ்வார்னா அப்படின்னா இருக்கும். அவருடைய திவ்ய சரித்திரங்கள்லாம் பார்த்தோம். அடுத்ததாக குலசேகர ஆழ்வார் இன்னைக்கு பார்க்குறோம். இவர் கௌஸ்துபம் எம்பெருமானுடையதான கௌஸ்துபங்கிறதான திருவாபரணம் அதனுடைய அம்சமாக தோன்றியவர். அந்த ஸ்ரீ ரங்கநாதருக்கு நடுப்புற ஒரு கௌஸ்துபன்னு ஒரு மணி சாத்தி இருப்போம். அஞ்சு மணி இருக்கும் அதில், நடுப்புற ஒரு மணி, நாலு பக்கமும் நாலு மணி இருக்கும். அதுக்கு பேர் கௌஸ்துபம்னு பேர், அழகான பேர். அது ஒரு திருவாபரண சாத்தினாலே போகிறோம், வேறு திருவாபரண சாத்துக்கு அவசியம் இல்லை. வெம்பரம் வெம்பருமான அனுபவிக்கணும். இன்றைக்கி என்ன திருவாபரணம் சாத்திருக்கார் அப்படின்ட்டு. அது மாதிரி அந்த கௌஸ்துபத்துடையதான அம்சமாக தோன்றியவர் குலசேகர ஆழ்வார். அவருடையதான திவ்ய சரித்திரத்தை பார்க்க போகிறோம். எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால அடுத்ததாக பெரியாழ்வார் ஆண்டாள். பெரியாழ்வார் கருடனுடைய அம்சமாக தோன்றியவர். அதனால தான் சமஸ்தானம் கொடுத்தார். ராஜகோபாலன், ஆண்டாள், ரங்கமன்னார், கருடன். கருடனுக்கு ஏண்டா வசதியான ஸ்தானம் ஸ்ரீவில்லிபுத்தூரில்? கருடனே எம்பெருமானுடைய எழுத்தாப்படி தான் இருக்கும். அவர் எழுதிருப்பார், வாகனமாக நின்றுட்டே இருப்பார். உடனே வாகனம் வந்த உடனே எம்பெருமான் எப்போ போகணும்னு நினைக்க மாட்டாராம். நினச்சிட்டார்னா உடனே அவர் ரெடியாக இருப்பார். ஏறி உட்காந்து ஒரு பாட்டு போடணும் இல்லையா, நம்ம பார்த்து வாசலில் கார்லாம் நிற்கிற மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்ம கார்லாம் சில செல்ஃப் எடுக்காது, ஸ்டார்ட் எடுக்காது. கருடன் டக்குன்னு கிளம்பிடுவார் அவர் பாட்டுக்கும். அதனால் அப்படிப்பட்டதான அம்சமாக தோன்றியவர் பெரியாழ்வார் கருடனுடைய அம்சமாக. ஆண்டாள் பூமி தேவி நாச்சியார் பிராட்டி, எம்பெருமானுடையதான பிராட்டி. தொண்டரடி பொடியாழ்வார் வைஜெயந்திங்கிறதான வனமாலை. வனமாலைங்கிறது சிறசிலேந்து திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் சாத்திருப்பார். அது பேர் வனமாலாகாரம்னு பேர். அந்த வனமாலையினுடையதான அம்சமாக தோன்றியவர் தொண்டரடி பொடியாழ்வார். அடுத்தது திருப்பானாழ்வார் ஸ்ரீவத்சம். ஸ்ரீவத்சன்னா எம்பெருமானுடையதான வக்ஷஸ்தல லக்ஷ்மியில் இருப்பாலே அந்த அம்சமாக வக்ஷஸ்தல லக்ஷ்மியின் அம்சமாக தோன்றியவர் தொண்டரடி பொடி திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வார் ஸ்ரீவஸ்தத்தினுடையதான அம்சமாக தோன்றினார். திருமங்கையாழ்வார் வில் சாரங்கம். திருமங்கையாழ்வார் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, திருமங்கையாழ்வாரும் நம்மாழ்வாரும் தான் நிறைய பாசுரம் பண்ணியிருக்கார். திருமங்கையாழ்வார் நிறைய திவ்ய தேசத்துக்கு போனார், அவருக்கு குதிரையெல்லாம் ஓட்ட தெரியும். நம்மாழ்வார் இருந்த இடத்துலேருந்து எல்லா திவ்ய தேசத்துக்கும் பாடினார். அதனால் இவா ரெண்டு பேரும் ஒசத்தியானவா. நம்ம சம்பிரதாயத்தில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இவா ரெண்டு பேரும் ஒசத்திவானவா. அப்படி ஆறு ஆழ்வாரை முடிச்சுட்டு இன்றைக்கி ஏழாவது ஆழ்வாராக குலசேகர ஆழ்வாரை நம்ம கொஞ்ச நாள் அவருடையதான வைபவத்தை நம்ம ஸ்மரணம் பண்ண போகணும். ஏன்னா முழுக்க சொல்கிறதுங்கிறது வந்து நடுப்புற ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிடுச்சே விட்டுடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளுடையதான இந்த திவ்ய சரித்திரங்களெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும். கேட்க கேட்க ஒரு ஒரு தரம் கேட்குறச்சி ஒரு ஒரு புதிதாக புதியான ஒரு புதிதான புதிய ஒரு விஷயமானது நமக்கு கிடைக்கும்.
அதனால தான் பெரியவா எல்லாம் ராமாயணத்தை கேட்டுட்டே இருக்கணும்னு சொல்லுவாள். ஒரு ஒரு தடவை கேட்குறச்சேயும் நமக்கு வந்து ராமனை சேவிக்கிறச்செல்லாம் அன்றைக்கி ஒரு சேவை கொடுத்தார், இப்போ வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சௌஜன்யமாக இருக்கார், சின்ன ஹார சாத்தின்னு அழகாக இருக்கார். அவருக்கு நிறைய மாலை சாத்தினாலும் அழகாக தான் இருக்கும், சின்ன ஹார சாத்தினாலும் அழகாக இருக்கும். அவர் பார்க்கும்போதே ஆஜாருவாகும் வரவிந்த தலாஜ டாக்டர் ஏதோ ராமனை பார்க்குறச்சே அவ்வளோ சந்தோஷம். அவர் சொல்கிறார், ராகவனே தாளையிலும் பாடுறார். அவர் நம்ம குலசேகர ஆழ்வார் ராமனை பற்றி பாடுறார். அவர் பண்ணதான 105 பாசுரத்தில் 10 10 பிரிச்சுட்டோன்னா 10 10 வரும். ஒன்று வந்து ஒன்று அம்சம் அனுபவிக்கிறார் எம்பெருமான. அது பின்னாடி நம்ம பார்க்கணும். அப்போ எம்பெருமான அனுபவிக்கிறது அப்படிங்கிற குலசேகர ஆழ்வாருடையதான பெருமை என்னன்னு கேட்டார். ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்லுங்களேன் அப்படின்னார். சொன்னானோ இல்லையோ, ரொம்ப நாள் படிக்க முடியாது, ஏதாவது ஒரு வாக்கியத்தில் சொல்லுங்கோ, நாங்கள் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம், உங்கள்கிட்ட ஒரு ஒரு மணி நேரம்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாதுன்னா. குலசேகர ஆழ்வார் எம்பெருமானுடையதான திருமுகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு, படியாய் கிடந்து உன் பவலவாய் காண்பேனே. இவர் 105 பாசுரத்தில் ஒரே ஒரு வரியை சொல்லி முடிச்சிடலாம். எம்பெருமானை நான் சேவிச்சுட்டே இருக்கணும். அதனால் எம்பெருமான் கர்ப்பகிரகத்தினுடையதான முடிஞ்ச உடனே ஒரு படி ஒன்று இருக்கும், அந்த படிக்கு வந்து குலசேகர படின்னு பேர். அவர் சொன்னாராம், நான் எல்லா சன்னதியிலையும் எம்பெருமானுக்கு கூடியதான எல்லா சன்னதியிலும் இந்த படியாக இருந்துட்டு உன்னுடைய திருமுகத்தை சேவிக்கணும்னு ஒரு பாசுரத்தில் கடைசியில் சொல்லி முடிக்கிறார். அந்த திருவேங்கடமுடையான் பாசுரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் சொல்லுவார், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரம் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவலவாய் காண்பேனே. இதான் பாசுரம். அப்போ இந்த ஒரு வரியில் அவருடையதான திவ்ய சரித்திரத்தை சொல்லிடலாம். அப்படின்னாக்கா எம்பெருமானிடத்தில் எவ்வளோ ஈடுபாடு. ஏன்னா அசைவு உள்ளதான சரீரமாக இருந்து சேவிக்கலான்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு வந்து மேலே சத்த ரிஷிகள் சத்த வசுக்கள்லாம் இருக்காள் எம்பெருமானிடத்தில் வைகுந்தத்தில், அவளாம் இருந்துட்டுருக்கா, அவளுக்கெல்லாம் வந்து அழிவுங்கிறது கிடையாது. அது மாதிரி இருந்து நான் உன்னை சேவிக்கணும்னு சொல்லியிருக்கலாம் மொழியோ, வேண்டான்ட்டேன். நான் வந்து அச்சேதன வஸ்துவாக இருந்து உன்னை ரசிக்கிறேன் அப்படின்னாக்க, அதனால தான் நம்ம போகிறச்செல்லாம் அந்த படியை தாண்டாமல் தாண்டி போவோம். நம்ம பதியை மிதிக்கூடான்னு சொல்லுவார். எல்லா படியிலையும் ஆழ்வார் இருக்கார் அப்படின்ட்டார் ஒருத்தர். எல்லா குலசேகர ஆழ்வார் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு சொன்னதுனால கோவில் இருக்க எல்லா படியிலையும் யாருமே நடுப்பர் அந்த பெரிய படியை மதிக்க மாட்டேன், தாண்டி தான் போவாள். ரொம்ப பெருசாக வச்சுட்டா என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, மெய்ச்சிதாகும். ஆகமத்தில் சொன்னார் சாஸ்திரத்தில், தர்மா ஏதி தட்சிணே ஞானா ஏதி மத்தியமே ஐஸ்வர்யா ஏதி வாமே இது புஷ்பாணி நிக்ஷிப்ய. தர்மம் தர்மாஜேந்திரே தர்மம் ஞானம் ஐஸ்வர்யங்கிறதான தேவதையை அந்த படியில் ஆவாகனம் பண்ணி நித்தியப்படி பலி சாதிக்க சொல்லியிருக்கு. அதில் வைகானச சாஸ்திரத்தில் தினமும் சாதிச்சுட்டுருக்கா, ஒரு ஒரு படிக்கும் பலி சாதிப்பா. அதனால் அப்புறம் கடைசியில் வந்து கருடன்ட்ட மின்னடி பலி சாதிச்சுட்டு, அப்புறம் சுற்றி பிராகாரம் முழுக்க சுற்றி பலி சாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிரபூத பலி சாதிப்பான், பெரிய பலி மகாபூடு. அதனால் அந்த தர்மன் ஞானன் ஐஸ்வர்யங்கிற மூணு தேவதை இருக்குது, அதனால் அது மெதிக்காமல் போகணும்னு சொல்லி சொன்னார். அதனால் சாஸ்திரத்தின்படியும் அது சரி, நம்ம சம்பிரதாயத்தின்படியும் அதுவும் சரி. அதனால் அந்த படியை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது சாஸ்திர விதி, அது கரெக்டு. முடியல சார், பெரிய படியாக இருக்குது, இந்த ராஜகோபுரம் இருக்குது, மகத்வா ராஜகோபுரம் இருக்குது, அந்த ராஜகோபுரத்தை பெரிய படியாக கட்டிவிட்டா எப்படி போகிறது சுவாமி, நான் எப்படி நாக்கா தாண்டி போகிறதா குதிக்கிறதா அப்படின்னு முடியலன்னா முடியாத காலத்தில் பண்ணலாம், முடிகிற காலத்தில் தாண்டி போகிறது அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்டதான குலசேகர ஆழ்வாருடையதான வைபவத்தை இன்றைக்கி சொல்கிறார். உமது திருவடியில் மாறாது பக்தி இருக்க வேணும்னு சொன்னவர் குலசேகராழ். நீ என்ன வேணால் கொடு, கொடுக்காதி போ, ஆனால் எம்பெருமானுடையதான திருவடி இருக்கே பாதுகை இருக்கே அந்த பாதுகையில் பக்தி வேணும். வரதன் ஆழ்வான் மாதிரி இருப்பார் அவர். எம்பெருமான் இடத்துல அவ்வளோ ஒரு ஈடுபாடு. எம்பெருமான் இல்லாமல் சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடையதான திவ்ய சரித்திரம் நமக்கு சொல்கிறது. இப்போ சொல்கிறார் பாருங்கோ, தர்மார்த்த காம மோட்சத்தில் எந்த விதமான ஆசையுமே கிடையாது இவருக்கு. எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டான்னு கேட்டார், உம்முடைய திருவடியில் எனக்கு பக்தி இருக்கணும்னாரு. யார் கேட்பா? எம்பெருமானை வந்து நமக்கு அது கொடு இது கொடுன்னு கேட்கலாம், இல்லை எனக்கு சொர்க்கத்தை கொடு மோட்சத்தை கொடுன்னு கேட்கலாம்.
இல்லை எனக்கு வந்து நல்ல சந்ததியை கொடு, எனக்கு நோய் நொடி இல்லாமல் கொடுங்க கேட்குறாரு. இதெல்லாம் விட்டுட்டார். அவர் விட்டுட்டு அவர் கேட்குறாரு, பாருங்க உன்னுடைய திருவடியில் எனக்கு ஆழ்ந்த பக்தி வேணும், எம்பெருமான் திருவடியை பிடிச்சிட்டா போகிறோம், நமக்கு மீது எல்லாம் கிடச்சிடும்னார். ஏன்னா என்னென்ன வேணுமோ பின்னி தானாக வரும்னார். நீ போய் எதையுமே போட்டு சிரமப்பட்டு தேடிட்டு இருக்க வேண்டாம். அதனால தான் அவர் கேட்குறாரு இது மாதிரி. அதனால் கும்பே புனர்வசௌ ஜாத்தம் கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம் சந்தராதீஷம் குலசேகரமாஸ்ரஜம் கும்பே புனர்வசௌ ஜாதம் கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம் சந்தராதீஷம் குலசேகரமாஸ்ரஜம். மாசி மாதம் புனர்வசு நட்சத்திரத்தில் கேரள நாட்டத்தில் சோழ தேசம்னு சொல்லுவாள், சோழ நாடுன்னு. அந்த அரச குலத்தில் கௌஸ்துபமணியினுடையதான அம்சமாக குலசேகர ஆழ்வார் தோன்றினார். கௌஸ்துபாம்சம் பக்தியா பகவந்தம் நாராஜன மர்ச்சஜே சாஸ்திரம் சொல்லித்து, எம்பெருமான அர்ச்சிக்கணும், எப்படி பக்தியோடு அர்ச்சிக்கணும், பக்தி இல்லாமல் அர்ச்சிக்கூடாது. இன்னைக்கு கத்தால் ஏந்தோடனே டைம் ஆகிடுத்து, 7:30 கிளம்பினாதான் உத்தியோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கோம், அது பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நான் வரமாட்டேன், லீவு போட்டுருவேன் அப்படின்னு ஏன்டான்னு கேட்டேன். இன்றைக்கி காயத்ரி ஜபம் ஆவணி ஆகட்டும், நிம்மதியாக ஜபம் பண்ணணுன்ட்டு இருக்கேன், நான் வர முடியாது அப்படின்னு. அன்றைக்கி இங்கே பார்த்து ஒரு மீட்டிங் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, மீட்டிங் வச்சா தானே ஆகணும் அப்படின்னார். சரி பார்ப்போம், முடிஞ்சால் வருவேன், இல்லைன்னா நீங்களே கூட நடத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்தியில் ஈடுபடணும். பக்தி தான் ரொம்ப முக்கியம். பக்தி இல்லாமல் ஒரு கடை கடை கடைன்னு இப்போ வரணுமே அப்படின்னு சொல்லிட்டோன்னாக்க 54 காயத்ரி பண்ணணும் சீக்கிரம் போகணும், 12 காயத்ரி பண்ணுங்க போகிறோம். 54 காயத்ரிக்கு 12 காயத்ரி சமானம். அதனால் யதாக்கிரமம் பொறுமையாக பக்தியினால் பண்ணணும் அப்படின்னு அரச குலத்தில் பிறந்தவர். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். எந்த ஒரு தேசத்தில் இன்றைக்கி நான் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறேன் சொல்லிகிட்டு இருக்காரோ அந்த தேசத்தில் இருக்கக்கூடியதானே தமஹம் சிரச வந்தே, அப்படிப்பட்டதான அந்த தேசத்தில் இருக்க மக்களை நான் வணங்குகிறேன்னு சொல்கிறார் குலசேகர். எம்பெருமான சேவிக்கிறேன் இன்றைக்கி போகிறான்னு சொன்னால் அவனை யாரும் தடுக்க மாட்டான். நான் அப்படியே அங்கே போயிட்டு வரேன்மா, கோவிலுக்கு போயிட்டு நான் அப்படியே போயிட்டு வரேன். அங்கே போக கூட சொல்ல முடியாது பாருங்க, ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு இப்படியே வந்துடுறா அப்படின்னு பையனை சொல்லி பாருங்களேன். இவன் போகிறதே அதுக்காக தான் போகிறான், பெருமாள் நடுப்புற வச்சுக்கிறான், சரி போயிட்டு வா போ அப்படின்னு சொல்லுவாரோ இல்லையாப்பா. அது மாதிரி பெருமாள் சேவிக்க போகிறான், நாங்கள் இவன் போகிறது வேற எங்கேயோ போயின்னு இருக்கான். அதை மாதிரி எந்த தேசத்தில் குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், முகுந்த மாலையில் எடுத்தோடனே முதல் ஸ்லோகம் ஸ்ரீவல்ல பேதின்னு ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகம் இவர் பண்ணிட்டு 105 பாசுரம் முகுந்த மாலைங்கிறதான ஒரு ஸ்தோத்திரம். இது ரெண்டு தான் உலகம் முழுக்க இன்றைக்கும் பேசின்றது. அப்படின்னாக்கா எவ்வளோ சிரேஷ்டமாக இருக்கும் பாருங்க ஆழ்வார். கல்யத்தே சுகசங்கியாயா சுகசங்கியா வியபகதே மாசேஜ மாகாபிதே வருஷேஜாபி பராபவே சுரகுரோ வாரேஜ பக்ஷே சுச்சௌ த்வாதஸ்யாக்யதிதௌ புனர்வசுதினே பிரித்யாக்ய யோகன்விதே த்ராதும் நக்குலசேகரக்ஷிதிபதி ஸ்ரீகௌஸ்து பத்மா அபவத். ஸ்ரீகௌஸ்துப ஆத்மா அபவத், ஸ்ரீகௌஸ்துபுதனுடையதான அம்சமாக தோன்றினாள். கலிபருஷத்தில் சுக அப்படின்னு சொன்னோன்னாக்க 27 ஒரு சங்கையை சொல்கிறா சம்ஸ்கிருதத்தில். அந்த 27 வருடங்களுக்கு அப்புறம் வரக்கூடியதான பராபவ வருஷத்தில் சுரகுரோ வாரேச்ச பக்ஷே சுச்சௌ, குருவனுடையதான வாசரத்தில் பக்ஷே சுச்சௌ தன்னுடையதான வளர்பிரேல துவாதசி திதியில் புனர்வசு நட்சத்திரத்தில் யோகத்தினுடையதான அம்சமாக நம்மளை காப்பாற்றுவதற்காக குலசேகர ஆழ்வாரானவர் இந்த பூலோகத்தில் க்ஷிதி பதிகி அரசனாக வம்சத்தில் தோன்றினார், அவதரித்தார்னு சொல்லலாம். அப்படிப்பட்டதான குலசேகர ஆழ்வார் தஸ்யாமபூச்சேரகுலப்பிரதீபா ஸ்ரீகௌஸ்துபாத்மா குலசேகராக்கிய மகீபதி மாக புனர்வசூத்யத் தினேஹரே பூர்ணகா
பூர்ண பூர்ண கடாட்சலக்ஷ்யஹ தினே ஹரே பூர்ண கடாட்சலக்ஷ்யஹ. சேரகுலத்தில் பெருவிளக்காக தோன்றி கௌஸ்துபத்தின் அம்சமாக தோன்றிய குலசேகராழ்வார் ஹரேஹே பூர்ண கட்டாட்ச லட்சியா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடையதான பூர்ணமான கட்டாட்சம். கொஞ்சம் கட்டாட்சம் இருந்தாலே நம்ம சௌக்கியமாக இருக்கலாம். பூர்ண கட்டாட்சம்னா கேட்கணுமா? அவன்தான் ராஜா. ஆனால் ராஜா வேண்டான்ட்டார். ராஜா ராஜா போஸ்ட் அவருக்கு, அப்பாவுக்கு அப்புறம் ராஜா போஸ்ட் அவருக்கு தான். ராஜாவை கேட்டாரன்னா அவர் வேணாங்கிறார், வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற ஏங்கிறத சொல்ல போகிறார் பின்னாடி. அப்படிப்பட்டதான குலசேகர ஆழ்வாரை பற்றி சொல்கிறச்சே அப்பிள்ளை சொல்கிறார், வாழி திருநாமத்தில் சொல்கிறார் பாருங்கோ, அஞ்சனம அமலை பிறவி ஆதரித்தோன் வாழியே அணியரங்கர்மணத்தூணை அடைந்து உய்ந்தோன் வாழியே பஞ்சி நகர் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசி தன்னில் புனர்பூசம் வந்துதித்தான் வாழியே அஞ்சலன குடம்பா குடப்பா அம்பில் அங்கயிட்டான் வாழியே அனவரதம் ராமகதை அருளுமவன் வாழியே செஞ்சொல் மொழி நூற்றைஞ்சும் செப்பினான் வாழியே சேளர் சேரலர்கோன் செங்கமர திருவடிகள் வாழியே சொல்றார் பாருங்கோ. ஸோ அஞ்சனம அமலை பிறவி ஆதரித்தோன் வாழியே அஞ்சிக்கலம்ங்கிற ஊர், அந்த ஊரில் பிறந்தார் அவர். அங்கே பிறந்து அதுக்கப்புறம் ரங்கனுடையதான மனத்தூணை அடைந்தான். எம்பனுக்கு ரங்கன் படுத்துட்டுருக்கார், அவருடைய மனசில் பூர்ணமாக அவர் தன்னுடையதான ஆசையை ஏற்றுக்கொண்டார். பூர்ணமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளால் கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கும். பூர்ணச்சந்திரனை பார்த்தா நமக்கு ஆசை ரொம்ப வரும், அரைச்சந்திரனை பார்த்தா ஏற்படாது. என்னோ இன்றைக்கி சந்திரன் துதிச்சிருக்கான்னு போடும். பூர்ணச்சந்திரனை பார்த்தேன்னாக்க உங்களுக்கு ஆசை தோணும். அது மாதிரி பூர்ணமான பலன் வேணும்னாக்கா எம்பெருவான ஆசிரயிக்கணும் அவருடைய மனசில். அதனால தான் பௌர்ணமியும் போது விரதங்கள்லாம் பண்ணணும்னு சொன்னார். பௌர்ணமி ரொம்ப உதாரணமாக எடுத்திருக்கார். அதனால் இப்போ சிராவண பௌர்ணிமா அப்படின்னார். சிராவணம் ஒரு நாள் முன்னாடியே போயிடுது, சிராவண நட்சத்திரம். ஆனால் பௌர்ணமி இன்றைக்கி தான் நம்ம உபாகரமாக வச்சுருந்தோம். ஏண்டான்னு கேட்டால் அவர் சொல்கிறார், மீமாம்ச சாஸ்திரத்தில் எடுக்கிறார், பௌர்ணமி அன்னைக்கு தான் வேதத்தில் யஜ்யங்கள் பண்ண சொல்லியிருக்கு. அதனால் பௌர்ணமி திதி பிராதான்யம் அந்த இடத்துல. சிராவணமும் பௌர்ணமியும் சிராவணம் முதல் நாள் போயிடுச்சுன்னா பௌர்ணமி இன்றைக்கி நம்ம பண்ணலாமா அப்படின்னா பௌர்ணமி இன்றைக்கி தான் பண்ணணுன்ட்டார். பௌர்ணமி இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டார். எல்லாத்துக்கும் இதை வச்சுக்கலாம் இந்த சாஸ்திரம், உங்கள் யஜ்யத்துக்கு வச்சுக்கோன்ட்டு. எல்லா இடத்துலையும் இது சாஸ்திரம் பொருந்தாது. அதனால் பௌர்ணமி ரொம்ப முக்கியம். அதனால் அந்த பௌர்ணமி போது தான் யஜ்யங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அப்படிப்பட்டதான பூர்ணமான அஞ்சு கலங்குறதான அஞ்சு கலங்கிறதான ஒரு ஊர், அந்த ஊருக்கு தில்லை நகர்னு பேர். சேர நாட்டில் திருநெல்வேலி பக்கத்தில் அந்த இடத்துல தோன்றினார் இவர். அப்படிப்பட்டதான இந்த அரச வம்சத்தில் வந்தால் ரொம்ப கட்டுப்பாடு ஜாஸ்தியாக இருக்கும். ராஜானாம் ராட்சஜம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம் பர்த்தாரம் ஸ்ரீகிருதம் பாபம் சிஷ்ய பாபம் குரும் பிரஜே. ஆச்சரியமான நீதி ஸ்லோகம். நம்ம நிறைய நீதி சொல்லிகிட்டு இருக்கார் குருஜி. நமக்கு நிறைய கற்றுக்கணும். நம்ம பிரஜைகள் பண்ணக்கூடியதான பாபங்கள்லாம் யாரடா போய் சேரும்னா ராஜாவை போய் சேரும். அதனால் எனக்கு இந்த பாபம் வர போஸ்ட்டு வேண்டான்ட்டார் குலசேகரர். குலசேகரர் வேண்டாங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, இதுவும் ஒரு காரணம். எல்லோரும் பண்ணுற பாபத்தை நான் வச்சுட்டு நான் பெருமாள்கிட்ட போய் சேர முடியாது, நான் எம்பெருமான அனுபவிக்க முடியாது. அதனால் சாதாரண போஸ்ட் இல்லை. ராஜானாக்க ராஜாங்கிற ஸ்தானத்தில் இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர்லாம் இருந்துட்டுருக்கா, பிரைம் மினிஸ்டர்லாம் இருந்துட்டுருக்கா. பிரஜைகள் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கூடியதான கடமை அவள்கிட்ட இருக்குது. சாதாரண போஸ்ட் இல்லை. நீங்கள் நினச்சிட்டா கோடி கோடியாக பணம் வச்சுட்டா அந்த போஸ்ட்டு கிடச்சிடணும்லாம் நினைக்காதீங்கோ. இதுக்கெல்லாம் பயப்படணும், அப்போ தான் அந்த தர்மமானது நிலச்சி நிற்கும்னு சொன்னேன். ராஜா ராமனுடையதான ராஜ்யத்தில் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னாக்க அந்த எந்த விதமான தப்பு தண்டாவும் அங்கே நடக்கலை பிரஜையிட்ட. அவர் பாட்டு சுஸ்தமாக இருந்துகிட்டே இருந்தார். அதுக்காக தான் நிறைய அரண்யத்தில் வந்து தபஸ் பண்ண விடமாட்டேங்கிறா, எல்லா ராட்சஸர்களையும் அங்கே துவம்சம் பண்ணிவிட்டு தர்மத்தை நிலைநாட்டுங்கிறதுக்காக தான் எம்பெருமான் வனவாசம் போகிறார். இல்லைன்னா அவர் அங்கேயே இருந்துருப்பார்.
அயோத்தியிலே இருந்திருப்பார். அவர் சொன்னாரா இல்லையா, துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் சொன்னார், அதை செஞ்சு காமிச்சார். அதுக்காக போகிறார் அவர். அதெல்லாம் ஒரு வியாஜம். கைகேயி சொன்னார், அதனால் போனார், அதெல்லாம் அது வியாஜம். மற்றபடி இவருக்கே சந்தோஷம். பிரதிமா நாடகத்தில் பாசன் சொல்லுவான், அவர் வந்து இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு தசரதன் சொன்னச்சே அவருக்கு மனசு ரொம்ப சோர்வு அடைஞ்சு போயிட்டான். கைகேயி வந்து நீ 14 வருஷம் காட்டுக்கு போனோடனே சந்தோஷம் குசின்னு கிளம்பிட்டாரான். ரைட்டு கிளம்பலாம், உடனே கிளம்பலாம், மனசு மாறிட்டு போகிறது வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாள்ன்ட்டு பையனை சொல்கிறாள். இன்றைக்கி லீவுன்னு சொல்லிட்டான், மழை பெய்யுறது லீவுன்னு சொல்லிட்டான்னா புத்தகத்தில் தூக்கி ஓரம் வச்சுருவான். அன்றைக்கி ஸ்கூல் கட்டு, அவ்வளோதான் முடிஞ்சது. இன்னொரு நாள் மழை பெய்யக்கூடாதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் வரைக்கும் அந்த அந்த சமயம் போயிடுதுன்னா 10 மணி ஆனோடனே அதுக்கப்புறம் மழை நின்றுணுமா, விளையாடணுமோ இல்லையோ. பசங்க மாதிரி கிளம்பிட்டார் ராமன். அதை மாதிரி ராஜானாம் ராட்சஜம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம். ராஜா பாபம் பண்ணால் யாரை கேட்டு யாரடா போய் சேருந்தார். அவளுக்கு ஆச்சாரியனாக இருக்காளோ இல்லையோ, அவள் குலகுரு, அவளை போய் சேருந்தார். அதனால் குலகுருவாக இருக்கிறது கஷ்டம். ஏன்னா அவள் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ராஜாவுக்கு வர பாபம்லாம் இவாளை சேர்ந்துடும், இவரை சேர்ந்துடும். பர்த்தாரன் ஸ்ரீகிருதம் பாபம். சரி, ஒரு மனைவி பத்னி ஒரு தப்பு பண்ணுறா, அதில் பாபம் ஏற்படுன்னா அவளுக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவனுக்கு பர்த்தாவுக்கு போயிடும். அதனால் அவளுக்கு புண்ணியம் பண்ணால் புண்ணியம் சேரும், தப்பு பண்ணால் தன்னுடைய பர்த்தாவுக்கு போயிடும். அதனால் அவள் சௌக்கியமாக இருப்பாள். அதனால தான் அவளுக்கு கிரெடிட் ஜாஸ்தி. நம்ம சொல்லியிருக்கோம், ஏன்னா பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கல, நம்மளை விட அதிகமாக உரிமை கொடுத்துருக்கு சாஸ்திரத்தில். தெரியல, படித்தா தானே தெரியும் சாஸ்திரத்தை. சாஸ்திரம் பக்கமே யாரும் வரமாட்டேங்கிறா. அப்புறம் என்ன பண்ணுறது, சிஷ்ய பாபம் குரும் ரஜேத். சிஷ்யன் பாபம் பண்ணால் குருவை போய் சேரும். நம்ம பாட்டு குரு குருன்னு சொல்லிகிட்டே இருக்கோம், அவருடைய திருவடியில் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம பண்ணுற பாபம்லாம் அவருடைய திருவடியில் தான் இருக்குது. அதனால் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அவருடைய சிஷ்யன்னா தப்பு பண்ண மாட்டான். அதனால் அப்படிப்பட்டதான உயர்ந்ததான பதவி அரச பதவி, அதில் அந்த வம்சத்தில் உதித்தவர் குலசேகர ஆழ்வார். அஞ்சனம அமலை பிறவி சிந்திப்போன் வாழியே, அருண்மாசி புனர் பூசத்தவதரித்தான் வாழியே, அஞ்சுடல் சூழ் திருமணத்தூணந்த விரான் வாழியே, அணியரங்கனடியார்க்கே ஆட்பட்டான் வாழியே, செஞ்சாலு செஞ்சாலி மிகுவஞ்சி நகர் வந்தான் வாழியே, திருமணி 105 செய்யுள் செப்பினான் வாழியே, வஞ்சமர அடியார்களாய் சபதமிட்டான் வாழியே, வஞ்சியர்கோன் மலர்பதங்கள் மாநிலத்தில் வாழியே. அழகாக சொல்கிறார், அவருடைய திவ்ய சரித்திரங்களை வாழி திருநாமமாக சொல்லிடுவார். இப்படியெல்லாம் பண்ணினதான ஆழ்வான் வாழியே வாழட்டும் சொல்லுவார். அதில் அவருடைய திவ்ய சரித்திரங்கள் முழுக்க வந்துடும், முக்கியமான அம்சங்கள்லாம் சொல்லிவிடுவார். அப்படிப்பட்டதான அணியரங்கன் அடியார்க்கே ஆட்பட்டான் வாழியே. குஷ்யத்தே எஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினேதி தமகம் சிரசா வந்தேன்னு சொன்ன பாருங்க, அதை சொல்கிறார் இந்த இடத்துல. அடியாட்கே ஆட்பண்ணிக்கு ரங்கனை போய் சேவிக்கிறேன்னு சொன்னால் அவளை கூட்டு நிற்க வச்சு உட்கார வச்சு அவளுக்கு பாதத்தில் வந்து ஜலம் சேர்த்து பாத பூஜை பண்ணி அவருக்கு சமாராதனை பண்ணி நீங்கள் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கத்துக்குன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறம் தான் மேல்கொண்டு வேலையை அரசாங்கமே நடக்கலை. இந்த பலத்தில் ஓடிட்டு இருக்கு, அரங்கனுடைய பலத்திலே அரசாங்கம் ஓடிட்டு இருக்கு. எப்படி பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ணி ராமனுடையதான பாதுகையை பரதன் வச்சுட்டு நந்தி கிராமத்தில் இருந்தால் பாருங்க, பாதுகை தான் ஆண்டுன்னு இருந்தது ராஜ்யத்தை. அதை மாதிரி இவருடையதான அடியார்களுடையதான தொண்டே அந்த சேர நாட்டை காப்பாற்றின்னு இருந்தது அப்படின்னு அவருடைய திவ்ய சரித்திரங்கள் சொல்கிறது. சேர நாட்டில் கொல்லிநகர் திருவஞ்சிக்கலம் அஞ்சிக்கலங்கிறதான ஒரு ஊர். அந்த ஊரில் திரடவுரதன்னதான ஒரு அரசன் ஆண்டு வந்தான் நாட்டை. அந்த அரசனுக்கும் பட்டத்து ராணிக்கும் ராஜகுமாரனாக நம்ம குலசேகர ஆழ்வார் அவதரித்தார். ராஜகுமாரன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே கிடைக்கும், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அவர் சொல்கிறார், ஒரு கிளியை பிடிச்சி குலசேகரா குலசேகரா சொல்லுங்கிறார். யார்? உடையவர். இன்னமுதம் முட்டுகேன் இங்கே வா பைங்கிலியே, தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னன் சிலை சேர்ந்துதலியவேள் சேரல் கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. ஒரு கிளியை பிடிச்சின்னு வந்து கூட்டில் அடைச்சி
குலசேகரா குலசேகரான்னு சொல்லு, இன்னமுதம் ஊட்டுகின்றேன். உனக்கு என்னென்ன வேணுமோ நான் உனக்கு தரேன். பால் வேணுமா, இல்லை உனக்கு சர்க்கரை வேணுமா, இல்லை வந்து உனக்கு வந்து பழங்கள் வேணுமா, என்ன வேணும் சொல்லு. இன்னமுதம் ஊட்டுகின்றேன். இங்கே வா பைங்கிலியே, தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமாள், பொன்னஞ்சிலைசேர் முதலியர்வேல் சேரல்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. குலசேகரா குலசேகரான்னு சொல்லு, அவன் தான் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். தனியன்னு சொல்வான். எந்த திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி இல்லை திருமொழியெல்லாம் சொன்னேனாலும் அதுக்கு முதல்ல தனியன் சேவிக்கணும். அவர் என்ன சொன்னார், அவருடைய ஆச்சாரியன் என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத சொல்லுவார். இந்த தனியன் அவருடைய குலசேகர ஆழ்வார் தனியன். இது ஒரு கிளியை பிடிச்சி குலசேகரா குலசேகரன் சொல்லுவதுக்கு என்ன வேணாம் தரும். இன்ன முதம் முற்றுகின்றேன், கண்டேன் சீதைங்கிற மாதிரி உனக்கு என்ன வேணால் உனக்கு அமுதம்லாம் கொடுத்துட்றேன். உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லு. கிளிக்கு பிடிச்சது ரொம்ப இந்த கோவை பழம் பிடிக்கும், அதை சாப்பிடும், நான் விட்டுறேன். ஆனால் குலசேகரா குலசேகரன்னு சொல்லு அப்படிங்கிறார் உடையார். உடையவர் சொல்கிறார் அப்படின்னாக்கா ஆழ்வான் எப்படி இருந்திருக்கணும் பாருங்கள். மணக்கால் நம்பி சொல்லா பாரு, ஆரம் கடப்பரன்பர் கொள்வார் என்று அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பிற் கையிட்டவன் மாற்றலரை வீரங்கெடுத்த செங்கோல் கொள்கை காவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே. அவர் திவ்ய சரித்திரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷம் பாம்பு ஒரு குடத்தில் போட்டு இவ தப்பு பண்ணியிருந்தான் சொன்னால் இவ இந்த பாம்பு என்னை கடிக்கட்டுன்னு கையை விடுறார். கடிக்கலை அந்த பாம்பு. அதனால் அவள் தர்மம் பண்ணவா, அவள் எதுவும் சொல்லாதேன்னு சொல்லி சொல்கிற. அங்கே இருக்கிற மந்திரிலாம் ஆடி போயிட்டான், அசந்து போயிட்டான். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்தில் தர்மமானது நின்றும் நிற்கும். உன இடத்துல வந்து நீ தர்மம் பண்ணினேன்னு சொன்னால் உன் இடத்துல அந்த தர்மம் வந்து நிற்கும், உன்னை காப்பாற்றும், இப்பையும் காப்பாற்றுறது. ஆனால் நமக்கு தெரியல, அதை தெரிஞ்சிக்க முடியல. தர்மமானது நம்மளை காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த திவ்ய சரித்திரங்கள்லாம். அதனால தான் இந்த திவ்ய சரித்திரத்தை பற்றி நம்ம மாதம் மாதம் நம்ம சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த இடத்துல வைகுண்டத்தில் இருந்து சிந்தனை பண்ணுறோன்னா ஆச்சரியமான சன்னிவேசம், இந்த மாதிரி சன்னிவேசம் நமக்கு கிடைக்காது. எல்லோரும் சொல்கிறே இருக்கேன் நான், நம்ம எவ்வளவு திவ்யநாம சங்கீர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கோமோ, எவ்வளவு இங்கே வந்து வேல்மாறன் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கோமோ, எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாது. இந்த இடத்துக்கு நமக்கு வந்துட்டோன்னா போகிற நம்ம சௌக்கியமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ரத்தையாக நம்மளுடைய இதான கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு வரணும், தர்மத்தோடு வரணும், நல் சிந்தனையோடு வந்தால் வந்துடலாம். அப்படிப்பட்டதான அந்த அரசன் திருடவிரதன் இந்த குழந்தையானது முகப்பொலிவை பார்த்தான். அந்த முகத்தினுடைய அழகை பார்த்துட்டு சேரகுலத்துக்கே சிரோமணியாக இருப்பான், அதனால தான் குலசேகரன் பேர் வச்சான். சேகரஹா சிகாமணி, சேகரன்னா இந்த நம்மளுடைய சேர குலத்துக்கே சிகாமணி போல் இருப்பான் இவன், அதனால் குலசேகரன் பேர் வச்சான். அப்படிப்பட்டதான குலசேகரனுடையதான இந்த நாமகரணம் செய்து அந்த குலசேகரனுக்கு தன்னுடையதான நாலொருமேனியும் கொழுதுருவனும் வரக்கூடியதான வளர் சந்திரை பிறனை போன்று வளர்பிறை சந்திரனை போன்று இருக்கக்கூடியதான இந்த குலசேகரனுக்கு சவுளம் உபநயனம் போன்றதான அனைத்து விதமான சம்ஸ்காரங்களும் பண்ணி வச்சு ராஜானாக்க அந்தந்த ஆசிரியர்கள் மூலமாக அவனை அந்த கற்பிக்கணும். பிராம க்ஷத்ரிய வைசியர்களுக்கெல்லாம் யஜ்ஞோபவீதம் உண்டு, அவளுக்கு வேதாத்தியனம் சொல்லியிருக்கு, அவளுக்கு வந்து சம்ஸ்காரங்கள்லாம் சொல்லியிருக்கு, அதை முறைப்படி செய்யணும். எல்லாரும் செஞ்சு கொடுத்து அந்த அரசர்களுக்கு உரியதான அந்த நீதி நூல்களெல்லாம் கற்றுக் கொடுத்தார். நம்ம சொல்லணும் இப்போ நீதி சாஸ்திரம்னா சொல்லணும். ஒரு தகப்பனாருடைய கடமை என்னன்னு கேட்டார். தன்னுடையதான குழந்தைய இந்த நீதி தர்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. கேவலம் லௌகிக வித்தியை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நம்ம சம்பிரதாயம் என்ன, நம்ம ஆத்தூருடைய சம்பிரதாயம் என்ன, அதனால தான் ஒரு ஒரு பண்டிகைக்கும் ஆற்றுக்கு வரணும் பார். எங்கள் தகப்பனாரெலாம் பண்டிகைன்னா ஆற்றுல தான் இருக்கணும், பசங்க வேற எங்கேயும் போகக்கூடாது. வந்து லெட்டரை எழுதிடுவார், இன்றைக்கி பண்டிகை மகர சங்கராந்தி பண்டிகை, முன்னாடியே வந்து சேர வேண்டியது. எங்கள் அப்பா லெட்டர் எழுதியிருக்காரு, அங்கே ஊருக்கு போயிட்டு வரோன்னு கொண்டு போய் வந்து அந்த பாடம் செய்யண்டா, உங்கள் அப்பா படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரா உடனே.
இல்லை இல்லை எங்கள் அப்பா கூப்பிட்டுருக்காரு நாங்கள் போயிட்டு வரோம் அவ்வளோதான் அவளும் ஒன்றும் சொல்ல மாட்டாள் சரி போயிட்டு வாங்க அப்படின்றோம் ஏன்னாக்கா மகர சங்கராந்தினா அதுக்கு முத நாள் வந்து எல்லாரும் அங்கே இருக்கணும் ஆற்றுல ஆற்றுல இருந்து மறுநாள் மகர சங்கராந்தினுக்கு எம்பெருமானை சேவிக்கணும் சூரியனுக்கு அம்சம் பண்ணி எல்லாம் சக்கரமங்கலாம் அம்சம் பண்ணி எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவார் இங்கே இருக்கணும் அப்படிம்பார் அதனால் அந்த குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டாமா இப்படி தான் நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம ஆற்றுல ஒரு ஒரு சின்ன 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 ஃபங்க்ஷன்லாம் பண்ணணும் இல்லைனாக்கா எப்படி தெரியும் அவனுக்கு அவன் வேறு எங்கேயோ போய் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ருக்கான் சக்கரை பொங்கலை சக்கரை பொங்கலை ஆற்றுலேயே பண்ணலாம் அழகாக நல்லாயிருக்கும் நம்ம பண்ணினான் அவன் எதை எதையோ போட்டு கொடுப்போம் உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு தெரியாது வந்துடுது கிருஷ்ண ஜெயந்தி வந்துடுது நம்ம விருந்துக்கு வரணுன்னாக்கா ஆற்றுல தான் பண்ணின்னு கொண்டு வந்துருக்கோம் நம்ம வந்து வேறு கடையில் வாங்கிட்டு வந்தப்பா அவர் சாப்பிட மாட்டார் அவருக்கு தெரியாது அது சாப்பிட தெரியாது நம்ம ஆற்றுல பண்ணுறதா அவருக்கு சாப்பிட்டு வழங்கும் அதனால் அதை நம்ம வந்து பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆற்றுல எப்படி கொண்டாடணும் எம்பெருமான நம்ம ஆற்றுல எப்படி சிறிய சிறிய நம்ம பண்டிகைலாம் எப்படி கொண்டாடணும்னு தெரிஞ்சுக்கணும் குழந்தைக்கு சொல்லித்தரணும் அவர் சாப்பிடுவாரா மாட்டாரா அப்படின்னு அசத்து கேள்வி கேட்டுருமா அந்த அசத்தெல்லாம் விட்டுருக்கோம் அதனால் அவர் சாப்பிட்றாருன்னா கொடுத்தா சாப்பிடுவார் தான் தோன்றி மலையில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தான் தோன்றி மலையில் பெருமாள் அந்த குழந்தை அழுதும் அந்த மலையில் வச்சுன்னு பிரசாதத்தை கொண்டு போய் கொண்டு அழுவான் அவர் ஒன்றே வந்து சாப்பிட்டார் தினம் போட்டேன் கரூர் சந்தேகம் வந்துடுத்து பையன் சாப்பிட வறந்து வந்தோன்னு தூங்கி விழுந்துட்டான் மயக்கம் போட்டு என்னடா நீ சாப்பிட்றியா இல்லையான்னு கேட்டான் அந்த அம்மா மாடு மேய்க்க போகிற சாப்பிட்றியா இல்லையான்னு கேட்டேன் இல்லைம்மா சாப்பிட்டேன் என் ஃப்ரெண்டு வந்தான் கொடுத்துட்டேன் சாப்பிட்டேன்ண்ணா யாரா உன் ஃப்ரெண்டுன்னா ஏன்னா உனக்கே தராமல் சார் பெருமாள் இருக்காரு என் பெருமாள் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னா உண்மையாலுமா சொல்கிறேன் அப்படின்னா ஆமாண்ணா ஒரு நாளைக்கு இவன் பாடு ஓட்டுனு போனான் பின்னாடியே போனான் தூரக்கேந்து பார்த்தா அந்த பாறைக்கிட்ட கொண்டு போய் வச்சுருந்தான் அந்த பிரசாதத்தை அவன் சாப்பாடை டிஃபன் பாக்ஸை திறந்து வச்சுட்டான் வா ஃப்ரெண்டு வா ஃப்ரெண்டன் வா 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 வான்னு ஓன்னு அழுதான் அது தானே இப்போ பார்த்துட்டுருக்காங்க யாரோ பார்த்துட்டுருக்கனா அவருக்கு தெரியறது வந்தார் குடிஞ்சார் அவள் ஓடி வந்து பார்த்தா அப்படியே நின்றுட்டார் அதனால் பெருமாள் முகம் இப்படி குனிஞ்சு தான் இருக்கும் தான் தோன்றி மலை எம்பெருமான கூட்டாக வருவான் அவன்கிட்ட நாளாக அடிக்க சண்டை போடுங்கோ பெருமாள்கிட்ட சண்டை போடுங்க இது வேணும்னு சண்டை போட்டு கிடைக்கும் கொடுத்துருவார் நாங்களாம் சண்டை போட்டுருவோம் பெருமாள் கொடு எம்பெருமானே நீ தான் கொடுக்கணும் வேற யாரும் கொடுப்பா அப்படி எல்லா அஸ்வசாஸ்திரம் கஜசாஸ்திரம் எல்லா சாஸ்திரத்தையும் கற்றுக் கொடுக்குறான் திருடவிரதன் புரசேகரன் எல்லாத்தையும் ரொம்ப அனாயாசமாக கற்றுக்கிறார் அதனால் அவன் சொன்ன போலையோ குலசேகரா அவனுடையதான பொலிவம் முகப்பொலிவை பார்த்தோன்னே இப்படிப்பட்ட குழந்தை நமக்கு கிடச்சிருக்கானே இவனை நான் சரியான வழியில் கொண்டு போகணும் என்னக்கா பிதா நினைக்கணும் அப்பாவும் அம்மாவும் இந்த குழந்தையை சரியான வழியில் கொண்டு போகணும் தர்ம அர்த்த காம மோட்சங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னால அப்படிப்பட்டதான இவனுடையதான இந்த எல்லா சாஸ்திரங்களும் கத்துனுங்கன்னு திருடவரதன் பார்த்தான் சரி நமக்கு நம்ம இன்னுமே வெளியில் கிளம்பிடுவோம் இவன்கிட்ட கொடுத்துருவோம் அந்த ராஜ்யத்தை அப்படின்னு சொல்லிட்டு குலசேகரத்தினுடையதான அந்த க்ஷத்ரிய தர்மத்தின்படி எல்லா சேனையோடும் பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கெல்லாம் விஜயம் செய்து அந்த நாட்டையெல்லாம் தன் வசப்படுத்தி வந்துட்டுருக்கிறச்ச இந்த குலசேகரனுக்கு முடிசூட்டலாம் அப்படின்னு சொல்லி திருடவர்தனானவன் தீர்மானம் செய்து சேர சோழ பாண்டிய நாட்டுக்கெல்லாம் தலைவனாக குலசேகரனை இந்த கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் அப்படின்னு விருதுகளை பெற்ற இந்த குலசேகரருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் திருடவிரதன் பட்டாபிஷேகம் செய்து வச்சாக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் திருடவிரதன் என்ன பண்ணுவான் வானப்பிரஸ்தாசிரமத்தை எடுத்துன்னா வரலாம் பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவான் இப்போ இதெல்லாம் சொல்லு காளிதாசன் அழகாக சொல்கிறான் சைஷவேபியஸ்த வித்யானாம் எவ்வனே விஷயீஷினாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேனாந்தே தனுத்தியஜாம் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கேன் இவ்வாறு தான் அவளுக்கு ஒன்று அதனால் அந்த வார்த்தகே முனிவிருத்தீனாம் வானப்பிரஸ்தாசிரமத்தை எடுத்துட்டு அவள் போயிடுவாள் இனிமேல் நீ பார்த்துக்கோப்பா ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு இவன் பண்ணுறானா இல்லையா செய்வானா மாட்டானா அப்படின்னு சம்சயம்லாம் கிடையாது இன்றைக்கி நம்ம கர்ணனை வந்து தானப்பிரபுன்னா காரணம் யாரான்னு கேட்டால் ஒருத்த பெரிய ஒரு தங்க மலையை கொடுத்தான் நீ தானமாக கொடு அப்படின்னு கர்ணன்ட்ட கொடுத்தான் அவன் என்ன பண்ணான் இதே மலையை இதுக்கு முன்னாடி ஒருத்தன்ட்ட கொடுத்தான்
அவன் வெட்டி வெட்டி கொடுத்துருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து. உலகத்தில் தான பிரபுன்னா கர்ணன் தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் சரி இத்தனால நான் இவ்வளோ தங்கம் வெட்டி கொடுத்துருந்தானே இருக்கேன், எல்லோரும் வாங்கிட்டு தானே போயிட்டுருக்கேன், ஏன் தன்னப்புறம் இல்லை இல்லை இதே மலையை கர்ணன்ட்ட கொடுக்குறேன் அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னா, சரின்னு கர்ணனை அழிச்சுன்னு வந்தான். தான பிரபு கர்ணனை, இந்த மலையை கொடுத்துட்டேன் கர்ணா, நீ தானம் பண்ண அப்படின்னானா. சரிப்பா அப்படின்னானா. சரின்னு அவனும் அவன் பின்னாடியே வந்துருந்தானா. என்னப்பா கொடுத்தேன் நீ வெட்டி கொடுக்காமல் வந்துட்டு இருக்க, பாரு அவனுக்கு கொடுத்தேன் அவ்வளோ பேருக்கு, ஒரு 10,000 பேருக்கு வெட்டி வெட்டி கொடுத்துருக்கான் 10 வருஷமாக, நீ என்ன திரும்பி வந்தேன்? அதெல்லாம் கொடுத்தாச்சு, நான் கொடுத்த அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா தான். என்னடான்னு கேட்டான்னா, காரணம் இந்த இன்னொரு நான் நின்ட்ட கொடுத்த இந்த மலையை இன்னொருத்தந்து வேறுன்னு கேட்டேன், அந்த மலையை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. அப்போ யாருக்கு தான பிரபு? கர்ணன் தான். கர்ணன் வெட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படலை, வந்தான் தானம் கேட்டான், இந்த தங்க மலையை எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டு வந்துட்டான், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அப்போ தானபுரபு யார்? கர்ணன் தான். அது மாதிரி இருக்கணும் மனசு, மனசுன்னா அப்படி இருக்கணும். நமக்கு அவுக்கு சம்மந்தம் இல்லை, கொடுக்கணும்னு இருந்தால் கொடுத்துருவோம், அதில் போய் இதுவா அதுவான்லாம் பார்க்க வேண்டாம். அப்படிப்பட்டதான குலசேகரன், இந்த குலத்தை காக்கக்கூடியவன், இந்த குலத்துக்கு உயர்ந்தவன், அப்படிப்பட்டதான தந்தை வானப்பிரசாசனம் எடுத்துன்னு போயிட்டாரேன்னு கொஞ்ச நாள் சிரமப்பட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மந்திரிகள்லாம் சொன்னார், உங்கள் அப்பா அது பண்ணினார் இது பண்ணினார், நீங்கள் அந்த வம்சத்தில் வந்திருக்கேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. தர்மத்தின்படி எப்படி ராமர் ராஜ்யம் பண்ணாரோ அதை மாதிரி ராஜ்யத்தை பண்ணின்றார் குலசேகரர். தினந்தோறும் தன்னுடையதான ராஜ்யத்தில் நல்லது நடக்கணும், தர்மம் தான் நடக்கணும், அதர்மம் இருக்கவே கூடாது அப்படின்னு இருந்த நம்மளுடையதான குலசேகரருக்கு ஒரு அரசகுமாரியை திருமணம் செய்து கொண்டு ஒரு பிள்ளை ஒரு பெண்ணை பெற்றெடுத்தார்கள். அந்த குமாரனுக்கு திருடவிரதன், அவர் அப்பா பேர் தான் வைக்கிற வழக்கம். இப்போ நம்மலாம் கூட தர்ப்பணம் பண்ணுறோன்னு சொன்னோன்னாக்க தகப்பனார் பேர் சொல்லிப்போம், தாத்தா பேர் அநேகமாக நம்ம பேரை தான் இருக்கும். ஏன்னா அந்த கிரமத்தில் தான் வைக்கிற வழக்கம். தாத்தா பேரை பேரனுக்கு வைப்பா, அப்போ தன்னுடைய அப்பா பேரை அப்பாவோடய பேரனுக்கு வச்சுருவாள். அதனால் அந்த கிரமம் அப்படியே தான் வந்துட்டே இருக்கும். தெரியலன்னா நாராயணன் சொல்லிக்கோ, இல்லை சிவான்னு சொல்லிக்கோ, எதா வேறு சன்மாதம் மகாலட்சுமின்னு சொல்லிக்கோ, அப்பா அம்மா பேர் கொள்ளு பாட்டி பேர் தெரியல அப்படின்னா மகாலட்சுமின்னு சொல்லிக்கோம்பா. அது மாதிரி அந்த பிரதம் அந்த அவளுடைய நாம அனுவிருத்தி ஆகும். அதனால் அப்படிப்பட்டதான பிள்ளைக்கு திருடபுரதன்னு பேர் வச்சான். தன் பெண்ணுக்கு இலை சேரக்குல வள்ளி, சேரக்குல குலசேகரன் வச்சார், சேரகுலத்துக்கு சேகரன் சேரகுல வள்ளின்னு பேர் வச்சார் தன்னுடைய பெண்ணுக்கு. பேர் வச்சு நாமகரணம் செய்து அவளுடையதான ராஜ்யத்தில் அவள்லாம் இருந்துன்னு வரார். அப்போ தன்னுடைய ராஜ்யத்தில் பரத்த விசாரம் பண்ணணும். பரத்வம்னா ஸ்ரீமன் நாராயணன் பரத்வம், விஷ்ணு பரத்வம் அப்படிங்கிறதான விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த காலத்தில் ராஜ்யத்துலலாம் வந்து நம்ம தர்மத்தை சொல்லிகிட்டே இருந்தால்தான் அது ராஜ்யமாக, ராஜ்யமானது ராஜ்யமாக இருக்கும். தர்மத்தை சொல்லலைன்னு சொன்னால் ராஜ்யம் ராஜ்யமாக இருக்காது. நம்மளாம் சொல்கிறோம் இத்தனை நாளைக்கு வந்து நீ வந்து இந்த செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடியதான இத்தனை நாள் இந்த செக்ரட்டரியேட் நடக்கணும்னு தலைமைச் செயலகத்தில் இந்த யோஜனைகள் ஒருத்தர் ஒன்று கூடி எல்லா மந்திரிகளுடையதான இது நடக்கணும்னு சொல்லியிருக்கார். இத்தனை நாள் நடந்ததா இவர்கள்லாம் பேசினார்களான்னு அங்கே போய் சண்டை போட்டுருக்காங்க. இவன் தர்மத்தை பற்றி பேசணும்னு சொன்னார். ராஜ்யம் எப்படி நடக்கணும்னா இதை மாதிரி ஆழ்வார்கள்லாம் எப்படி ராஜ்யத்தை நடத்தியிருந்தா, ராமராஜ்யம் எப்படி நடந்ததுங்கிறத இவாளுக்கு தெரிஞ்சுதுன்னா அது பிரகாரம் பண்ணுவான், அதுவே தெரியாத. அப்போ பரத்த விசாரம் பண்ணணும். நமாமி நாராஜன பாத பங்கஜம், கரோமி நாராஜன பூஜனம் சதா, வதாமி நாராஜன நாம நிர்மலம், ஸ்மராமி நாராஜன தத்துவமவ்யயம். பரத்த விசாரம், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராஜனன் தான் இந்த பூலோகத்தில் உயர்ந்தவன், அவனை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. அவனுடையதான திருவடியை நான் நமஸ்காரம் பண்ணி பூஜனம் பண்ணி அவருடைய பேரே எப்பாரு எப்பொழுதுன்னு சொல்லி சொல்லிண்டே இந்த பூலோகத்தில் நான் உயர்வை அடைகின்றேன்னு சொல்கிறார். முகுந்த மாலையில் வர ஸ்லோகம், அவர் ஏற்றியதான ஸ்தோத்திரத்தை சொல்கிறார். அப்படிப்பட்டதான இந்த பரத்த விசாரத்தை பண்ணிட்டு இருக்கிறச்சு எல்லா பண்டிதர்களையும் கூட்டு, தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடியதான பண்டிதர்களை கூட்டு, ஸ்ருதி ஸ்மிருதி விசாரங்கள்லாம் பண்ணி
தர்மத்து பிரகாரம் இந்த ராஜ்யமானது இருக்கணும்னு குலசேகர ஆழ்வார் ரொம்ப ஸ்வஸ்தமாக தன்னுடையதான ராஜ்யத்தை பண்ணிட்டு இருந்தார். அப்படி பண்ணிட்டு இருக்கிறச்சு கமலக்கண்ணனான எம்பெருமான் இடத்துல குலசேகரனுக்கு ரொம்ப ஆசை. அந்த எம்பெருமானும் மயர்வர மதிநலம் அருளை செய்தார். ஏன்னா எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லை, தேனவினா திருநமபி நச்சாலாதி. எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு துரும்பு கூட இந்த பூலோகத்தில் அசையலை அப்படிங்கிறது வேதமே சொல்லிது, நம்ம சொல்லலை. அப்போ மயர்வர மதிநலத்தை அருளியவர் எம்பெருமான் ஸ்ரீ குலசேகர பிரானுக்கு அருளி அவர் வந்து எம்பெருமானுடையதான ஸ்வரூப ரூபங்களை அண்ணா சொன்ன மாதிரி அனந்த கல்யாண குணங்களையெல்லாம் தன்னுடைய மனசில் அப்படியே வாங்கிட்டார். வாங்கிட்டார்னா அது மாதிரியே மாறிடுவார், பக்தி ரூபமாக மாறிடுவார், எம்பெருமான் மாதிரியே ஆயிடுவார். எம்பெருமான் கைங்கரியமிட எம்பெருமான் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படிப்பட்டதான இந்த பக்தி ரூபத்தை கொண்டு பக்தி ஞானத்தினாலே கனிந்த பக்தியாலே எம்பெருமானெல்லாம் மங்களாசாசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். மங்க எம்பெருமானை போய் சேவிக்கிறதுனா முதல்ல தன்னுடைய கடமையை செய்யணும், கடமையை செஞ்சுட்டு தான் மீதியெல்லாம் பண்ணணும். நம்மெல்லாம் நிறைய பக்த விஜய கதையெல்லாம் கேட்டிருப்போம். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறது கூட தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்து முடிச்சுட்டு அப்புறம்தான் போய் சொன்னான், நான் வந்து பாண்டுரங்கன் வந்திருக்கேன் அங்கே சேர்த்துனா நில்லு அப்படின்னா ஒரு செங்கலை போட்டு நில்லுன்னு நான் பக்தன் நின்றுட்டார். அதில் கையை வச்சுட்டு இப்படி நின்னார் பாருங்க, அப்படியே நின்றுட்டார். அவர் பக்த விஜய கதையெல்லாம் நிறைய கேட்டுருக்கோம். நம்ம எம்பெருமான் பக்திக்கு கட்டுப்பட்டவன், உன்னுடைய நான் என்னுடைய கடமையை முடிச்சுட்டு கர்மண்யேவாதிகாரஸ்து, கர்மா ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் எம்பெருமானத்தை பக்தி. ஒரு செங்கலை போட்டு நில்லுன்னா பிசாம நின்றுட்டார். அவர் இங்கே முடிச்சுட்டு வர வரைக்கும் பாருங்க வெயிட் பண்ணுறாரு, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறாரு பாருங்க. நம்மளாக இருந்தால் பெருமாள் வந்துருக்காங்க, காக்க வைக்கூடாரா, அதெல்லாம் கிடையாது, எனக்காக நில்லு நிற்பார். பக்திக்கு கட்டுப்பட்டவன் எம்பெருமான். அதனால் பக்தி ஞானத்தினால கனிந்த பக்தியினால் மங்களாசாசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். எம்பெருமானுடையதான விபவ அவதாரங்களில் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களில் ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி குலசேகர பிரானு. தன்னுடையதான அரசவையில் தினந்தோறும் அர்ச்சாவதாரமான ராமாவதாரத்தை பற்றி எல்லோரும் பேசிகிட்டே இருக்கணும். காலக்ஷேபம், நம்ம எப்படி இங்கே ஆழ்வாரை பற்றி காலக்ஷேபம் பண்ணிகிட்டே இருக்கோம், குருஜி மூலமாக ராமகதையை கேட்டுகிட்டே இருக்கும், பாகவதம் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கதையெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். அது மாதிரி குலசேகர ஆழ்வாருடையதான ராஜ்யத்தில் தினந்தோறும் காலக்ஷேபம் அரசவையில் நடக்கணும். யாராவது ஒருத்தர் வந்து இதெல்லாம் ராமராஜ்யெல்லாம் ஒன்றும் நடக்கலைன்னு சொன்னோன்னா சிரச்சேதம்தான், நீ நம்மளை மாதிரி பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டான். அதெல்லாம் கிடையாது. சனாதன தர்மங்கிறது ரொம்ப முக்கியம். சனாதன தர்மம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீ அந்த தேசத்தில் இருக்க முடியாது. இந்த தேசத்தில் இருக்காது, நீ கிளம்பு வேற எங்கேயாவது போ, காட்டில் போய் இரு அப்படின்னு சொல்லிடுவா, பயப்படுவான். அது மாதிரி இல்லாமல் அதர்மத்தை பேசுகிறவெல்லாம் இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொன்ன காலங்கள் அது. நீ பேசு, போய் காட்டில் போய் பேசு, நீ அங்கே இருந்துக்கலாம். சனாதன தர்மங்கிறது ஒசத்தியானது, அதை இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் சட்டம் இடம் கொடுக்காது, சட்டம் இடம் கொடுக்காது. அதனால் அப்படிப்பட்டதான காலக்ஷேபத்தில் அனுபவித்து ஸ்ரீரங்கம் திருவேங்கடம் திருப்பதி திருவேங்கடத்து திருப்பிரங்கம் திருக்கண்ணபுரம் திருச்சித்திரகூடம் திருவித்துவக்கோடு இந்த திவ்ய தேசங்களெல்லாம் ரொம்ப ஆறாத காதல் கொண்டார். எம்பெருமான இடத்துல ஆறாத காதல் கொண்டார்னா எம்பெருமான அவ்வளோ ஆசை பரிவு, எம்பெருமானை கட்டி பிடிச்சிக்கணும். யார் முடியுமா எம்பெருமானை கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு முடியுமா? முடியும். அவருக்கு நிகர் நம்ம இருந்தால் முடியும், அவனுக்கு பக்தனாக இருந்தால் முடியும், அவனே நம்மளை வந்து ஆட்கொண்டுடுவான். அப்படிப்பட்டதான எண்ணத்தோடு இருக்கிறச்சே ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டா உடனே அவரை போய் சேவித்து நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு பாதபூஜை அர்க்ய வாத்தியங்கள்லாம் சமர்ப்பித்து உடனே சமாராதனை பண்ணிடுவார். ஓடி ஏந்து போடுவார் அரசவையிலேருந்து அவர் பாட்டும் ஸ்ரீ வைஷ்ணவ வந்தோடனே. ஒரு ராஜா ஏந்து போகிறாரு அண்ணனுக்கு தட தண்ணி எல்லாரும் ஏந்துட்டுருப்பா, ஆனால் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வர்றார், அவருக்கு உபச்சாரங்கள் பண்ணணும், நம்ம அர்க்ய உபச்சாரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு கிளம்பிடுவார். அப்படிப்பட்டதான சிறந்ததான அரச பேரவையில்
போகங்களில் பற்றற்றவராக இருந்தார். எந்த ஆசையும் கிடையாது. எனக்கு ஒரு நல்ல வஸ்திரம் சமைக்கணும், எனக்கு ஒரு பெரிய வால் வேணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் முடிச்சாச்சு, இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும். சாதாரணமாக இருப்போம். வரவாளுக்கெல்லாம் நிறைய கொடுங்கோ, யார் யார் வராளோ அவளுக்கெல்லாம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய தர்மத்தின் பிரகாரம் ஸ்ரீமத் ராமானுஜ காலக்ஷேபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்சு. ஒரு தூரம் அந்த அரசப்பேரவையில் இருக்கக்கூடியதான அந்த காலக்ஷேப அதிகாரி சூர்பனகியினால் துன்பட்டதான அந்த அரக்கியானவள் 14,000 ராட்சசர்களை கூட்டுண்டு சண்டை போடணும்னு வரா. அப் ராமன் இடத்துல சண்டை போடணும்னு வரா. ஏன்னா மூக்கரு பட்டு போனவள், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் எம்பெருமான் ஒரு பக்கம் நின்றுருக்கார். ஸ்ரீ ராமனானவன் தனிமையாக இந்த 14,000 சேனைகளை அரக்கர்களை எதிர்கொள்வதற்காக போட்டியிடுவதற்காக அவரிடம் சண்டையை போடுவதற்காக ராமன் மத்திரம்தான் இருக்குன்னு சொன்னார். இவர் கிளம்பிட்டார், நம்மளாம் வாங்க எல்லோரும் கிளம்புங்க போகலாம் அப்படின்றார். அரசவையில் நம்ம சேனையெல்லாம் திரட்டுங்கள், எல்லோரும் கிளம்புவோம் அப்படின்னு இவர் கிளம்பிட்டார். அப்புறம் உடனே அப்படி ஒரு ஈடுபாடு ராமனிடத்தில், ஓ ராமனுக்கு கஷ்டம் வந்துருத்தா, ராமனுக்கு இது வந்துருத்தா. தசரதன் கூட மிதில பற்றி எரியுதுன்னார். அதை பற்றி எனக்கு என்ன கவலை, நான் இங்கே வாசிக்க வந்திருக்கேன், நான் வாசி நீங்கள் சொல்லுங்கோ நான் கேட்குறேன் என்ன தான். அதனால தான் தசரதனுக்கும் மற்ற சிஷ்யாளுக்கும் வித்தியாசம் சின்ன இருக்குது. ஏகாகிர சித்தையோடு வாசிக்கணும்னு சொல்லுவோம். அதனால் அப்படிப்பட்டதான ராமனுக்கு செய்யணும்னு சொன்னோன்னே இந்த நிபுணரான காலக்ஷேப அதிகாரி ராமவீரன் ஒண்டியாக இருந்து 14,000 ராட்சசர்களையும் வென்று அயோத்தி திரும்பினார். என்ன வந்துட்டாரா ராமரே, வந்துட்டார் எல்லாரும் உட்காந்து போக வேண்டாம் அப்படின்றார். அதனால் எம்பெருமானிடத்தில் அப்படி ஒரு ஈடுபாடு, எம்பெருமானுக்கு கஷ்டம் வரக்கூடாது, எம்பெருமானுக்கு சிரமம் வரக்கூடாது அப்படின்னு அந்த கதையில் கூட ஆழ்வானுக்கு அந்த பேரானந்தமானது கிடைக்கணும், கஷ்டமே ஏற்படக்கூடாது அப்படின்னு எம்பெருமானுக்கு எந்த விதத்துலையும் கஷ்டம் வரக்கூடாது. அதனால் அப்படிப்பட்டதான அந்த ஈடுபாடு எம்பெருமானத்தில் இருந்ததுனால அன்றிலேருந்து அந்த காலக்ஷேப அதிகாரி என்ன மாதிரி பயந்துனே கதை சொல்ல ஆரம்பித்தார். கஷ்டத்தையே சொல்கிறது கிடையாது, எம்பெருமான் ஜெயிச்சார், வெற்றி கண்டேன் சீதை தான். எங்கள் சீதை கஷ்டப்பட்டான்னு சொல்ல முடியாது, அப்புறம் இவர் ஆட ஆரம்பிச்சிருவார். அதனால் இப்படி போயிட்டே இருந்தது. காலக்ஷேபம் ஒரு நாள் பண்ணிக்க அவருக்கு வந்து வேலை ஜாஸ்தியாக போயிடுத்து. நான் இன்றைக்கி வரல, என் பிள்ளை அனுப்புகிறேன்னு சொன்னார். இந்த பிள்ளைகிட்ட இந்த விருத்தாந்தத்தை சொல்லிருக்கணுமோ இல்லையோ, இந்த மாதிரி நடந்ததுப்பா, ராமர் கஷ்டப்பட்டார், கிருஷ்ணர் கஷ்டப்பட்டார்னு விஷயத்தை சொல்லிவிடாத உபன்யாசத்தில், அவர் ராஜா கிளம்பிடுவார் அவர் பாட்டுக்கும் அப்படின்னு சொல்லிருக்கணுமோ இல்லையோ, சொல்லலை, மறந்து விட்டார் அவசரத்தில். அவர் கிளம்பிவிட்டார். இப்போ பிள்ளை வந்து உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தான். ஆரம்பித்தோடனே அந்த உபன்யாசத்தில் அன்றைக்கி வந்து ராமனின் சீதையை அபகரிச்சின்னு போகக்கூடியதான அந்த கட்டத்தை சொல்லணும். இவன் பாட்டுக்கு பிரமாதமாக சொல்லி எல்லாத்தையும் ஆரம்பித்தான். ஆரம்பித்து இலங்கை படலத்தெல்லாம் சொல்லி ராவணன் வந்து வந்தான், அப்படியே அபகரிச்சின்னு போனான்னொன்னே, எட்றா எல்லாத்தையும் வாழெல்லாம் எடு, எல்லா சேனையும் பரட்டு, கிளம்பலை எல்லாம், சீதையை அபகரிச்சின்னு போகிறான், எல்லாம் இங்கே உட்காட்டுக்கள், எல்லாம் ஏற்றுக்கோ, கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். பாட்டுக்கும் என்னடா இது அசாத்தியமாக போயிடுத்து, இது சொல்லவே இல்லை. அங்கே இருக்கிற மந்திரிகள்லாம் சொல்கிறார், ஒருத்தர் அனுப்புகிறாரு, ஏற்கனவே இது மாதிரி சரித்திரம் நடந்திருக்கு அரசவையில், ராஜா கிளம்பிட்டாரு, இது சொல்லின்னு அனுப்பணும் பிள்ளைக்கு, சொல்லாமல் அனுப்பிச்சுட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே எல்லோரும் கிளம்புங்கோன்னு வாழ்க்கையெல்லாம் இரட்டுன்னு அவர்கிட்ட ரெண்டு படியெல்லாம் இறங்கி வந்து எல்லாரையும் கிளம்புங்கோன்னு சொல்லி அவர் ராஜா சொன்ன கேட்டு தான் நானும் எல்லோரும் ஏந்துண்டு அவர் ரெண்டு ஸ்டெப் எடுக்க வைக்க ஆரம்பிச்சிட்டான். கடை கடைன்னு ஒரு கதையை சொல்ல அறிஞ்சிட்டே இருந்தவர் கடைசியில் அப்படிப்பட்டதான ராவணனை அபகரிச்சின்னு போனான். அபகரிச்சின்னு போன உடனே மறுபடியும் சீதையை ராமன் சென்று மீட்டு கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே இவர் மனசளவில் அந்த லங்கைக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட்டு அப்படின்னு போ மனசளவில் போயிட்டே இருக்கிறச்சு அந்த சமுத்திரத்தை தாண்டிச்சு எம்பெருமான் சமுத்திரத்தில் காட்சி கொடுத்தாராம். ராமர் சீதை லக்ஷ்மணரோட காட்சி கொடுத்து, நான் சௌக்கியமாக இருக்கேன், நீ கேட்டுட்டுங்கிறது ராமச்சரித்தம், அதனால் நான் உன் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லி அவரை அழிச்சு கொண்டு வந்து மறுபடியும் வந்தோடனே, பா ராமர் வந்துட்டார்ப்பா என் கூட தான்ப்பா இருக்கார், வாங்க வாங்க எல்லோரும் உட்காருக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அந்த குலசேகர ஆழ்வாருடையதான ஈடுபாடு வந்து ரொம்ப முக்கியம். எம்பெருமானுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படக்கூடாது
அதனால் அப்படிலாம் நம்ம பெரியவா காவந்து பண்ணியிருக்கா. அந்நிய தேசங்களில் வந்து நம்ம விக்கிரகத்தெல்லாம் எடுத்து நாசம் பண்ணி நம்ம எம்பெருமானுடைய விக்கிரகங்களெல்லாம் இல்லாமல் பண்ணினவர்களாம் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிறச்சே அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை எடுத்துட்டு தேசம் தேசமாக போய் காப்பாற்றினவர்களாலாம் உண்டு. அப்படி காப்பாற்றி 16,000 வருஷத்துக்கு அப்புறம் ரங்கநாதனவன் திரும்பி வந்தான்ங்கிற திவ்ய சரித்திரமானது இருக்கு. அப்படிப்பட்டதான அரங்கனை தான் நம்மளாம் இப்போ இன்றைக்கி சேவிச்சுருக்கோம். அப்படிப்பட்டதான இந்த ஈடுபாடு அந்த கரையேறி வந்ததான அந்த சுவாமிக்கு ஏரிகாத்தராமர் அப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். மதுராந்தகத்தில் அந்த கர்னல் பிளேஸ் இருக்கா, கர்னல் பிளேஸ் வந்து ஜலம் உடஞ்சதுன்னா அந்த ஊர் நாசமாக போயிடும், போயிடும் ஜலத்தில் போயிடும். சேவிக்கலாம், சேவித்தோடனே இந்த ராமர் பிரத்யட்சமாகி அவருக்கு வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கருடன் வந்து பிரதட்சிணம் பண்ணுது, உடனே ஜலம் குறைய ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னதுனால தான் அந்த கரை ஓரமாகவே அந்த ஏரிகாத்த ராமர் சன்னதி இருக்கும் மதுராந்தகத்தில். அங்கே தான் அடியவங்கள்லாம் வாசித்தோம், தினம் ராமரை சேவிச்சுட்டே இருப்போம். அதனால தான் நம்ம ராமர் ஈடுபட்டுருந்தது ஜாஸ்தியாக இருக்குது. நமக்கு தினந்தோறும் வந்துங்க இப்போ கொஞ்சம் நாள் சத்சங்கத்தில் ஈடுபடும்படியாக பண்ணிருக்காரு. ராமருடைய அனுகிரகம் எதுனா கிடைக்காது. ஏரிகாத்த ராமர்கிட்ட 9 வருஷம் வாசித்தோம், தினந்தோறும் அந்த பெருமாள் சேவிக்காமல் இருக்க மாட்டோம். சாயங்காலம் மட்டும் போய் சேவிச்சுட்டு வரும். தீர்த்தங்கிறதுல 4 பிரதட்சிணம், 2 பிரதட்சிணம் எல்லாம் வந்துடும். சேவிக்காமல் இருக்க மாட்டோம், தினந்தோறும் சேவிச்சுட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ராமர், ராமருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்டதான அந்த ராமனுடையதான வெற்றியையே சொல்லி ராமனிடத்தில் ஈடுபாடாகி இப்படிப்பட்டதான இதிகாச புராணங்களில் ரொம்ப ஆச்சரியமாக தன்னுடையதான மனசை செலுத்தியவர் குலசேகர ஆழ்வார். அப்படிப்பட்டதான குலசேகர ஆழ்வார் திருவரங்க பெருமானிடத்தில் திவ்ய சரித்திரத்தை கேட்டுட்டு அப்படிப்பட்டதான பெரிய பெருமாளை யாத்திரை சென்று சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். பெருமாளை சேவிச்சாச்சுன்னா இப்போ இந்த ராமனை பற்றி சேவிக்கிறோன்னா ராமனை மறுபடியும் சேவிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட ஆசை வரணும், அதான் மனசு. அதனால் அப்படிப்பட்டதான திருவரங்கத்துக்கு போய் சேவிக்கணும்னு ஆசை. குலசேகர பெருமாள் ஸ்ரீரங்கம் போயிட்டார்னா திரும்பி வரமாட்டார். இங்கே இருக்கிற மந்திரிக்கெல்லாம் பிரச்சனை, அடுத்தது யார் ராஜாவாக இருக்கிறது, இப்படிப்பட்ட ராஜா கிடைக்கிறது நமக்கு கஷ்டம். அதனால் இவர் எப்படி நிறுத்துறதுன்னு பார்த்தான். ஆழ்வார் கிளம்புவார், உடனே ஒரு 4-5 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அழிச்சுட்டு வந்து இன்றைக்கி ததியாராதனைக்கு வந்திருக்கா அவள்லாம், ஓ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாங்க வாங்க வாங்கணும், உடனே அவளுக்கு ஆசனத்தை போடு, அவளுக்கு பாத பூஜை பண்ணு, அவளுக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி அவளை தான் அன்னைக்கு குலசேகர ஆழ்வார் கிளம்பின ஸ்ரீரங்கம் கிளம்பின நின்று போயிடும். இதை மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தா. இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறச்ச ஸ்ரீ வைஷ்ணவ சமாராதனையில் ஈடுபட்டதான குலசேகர பெருமானானவன் தினந்தோறும் இப்படியே தடுத்துட்டே இருந்தார். தடுத்துட்டே இருக்கிறச்சே பகவத் ஆராதனத்தை விட பாகவத ஆராதனம் சிறந்தது அப்படிங்கிறத பிரத்யக்ஷமாக நிரூபித்து காட்டியவர் குலசேகர பெருமாள். அதனால தான் குலசேகர பெருமாளுக்கு பெருமாள்னு பேர் வந்ததுக்கு காரணமே இது. அப்படிப்பட்டதான பாகவதர்களை எங்கே வேணால் போகலாம், தன்னுடைய அரண்மனையில் என்னுடைய ரூமுக்கு நீங்கள் எப்போ வரலான்ட்டு அப்படின்னா எப்படி ஒரு சௌலபியம் பாருங்க. பாகவதர்கள் இங்கே எவ்வளோ நாள் வேணால் தங்கியிருக்கலாம், நீங்கள் இந்த அரண்மனையில் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், யார் கொடுப்பா. சரி, இது ரொம்ப அதீதமாக இருக்கே அப்படின்னு இங்கே இருக்கிற மந்திரிகளுக்கெல்லாம் ரொம்ப மனசங்கடம். இது எப்படியாவது இவருக்கு இந்த பாகவதால் எல்லா இடத்துக்கும் போகிறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இவன் மேலே ஒரு பழி சுமத்தணும்னு பார்த்தார். அன்றைக்கி நம்ம ராமனுக்கு நடக்கிற மாதிரி ஸ்ரீராம நவமி உற்சவம் நடந்துன்னு இருக்கு. எம்பெருமான் திருவாபரணங்கள்லாம் கலைஞ்சி வச்சார், கலைஞ்சி வச்சுட்டு எம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டுருக்கார். ஸ்நபனம் திருமஞ்சனம் நடந்துட்டுருக்கு. திருமஞ்சனம் நடந்துருக்கிறச்சு அதில் அவுத்து வச்சதான திவ்ய ஆபரணங்களில் ஒரு ஆபரணத்தை எடுத்துகிட்டு போய் ஒளிய வச்சுட்டு இங்கே வந்த பாகவதால் தான் யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கா அப்படின்னு அவள் மேலே பழியே சுமத்தினார். சரி, உடனே குலசேகர் ஆழ்வார் ரொம்பலாம் ரொம்ப சிந்தனைலாம் பண்ணலை, ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிங்க அதை யார் எடுத்தான்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் வீட்டுக்கு போயிட்டார். போயிட்டோடனே இல்லை இல்லை, எங்களுக்கு ஒரு சின்ன மறாநாள் வந்தார், அந்த ஆபரணம் கிடச்சிதா அப்படின்னு கேட்டார். ஏன்னா எப்படியுமே ஒரு சபை ஆரம்பிக்கிறோன்னாக்க அந்த சபையில் பூர்வ சபா சம்மேளனம் படணும்னு சொல்லணும், ஏற்கனவே முடிஞ்ச மினிட்ஸ் படிக்கணும், போன மீட்டிங்கினுடைய இது பூர்வ சபாதம் வேண்டும்.
அப்புறம் அப்புறம் தான் இந்த சபையில் பண்ணது என்ன நடக்கிறது அடுத்த மீட்டிங்கில் எழுதும். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த சபையில் என்ன நடக்கும் காரியக்கிரம பட்டிக்கா வாசிக்கணும். இதுதான் கிரமம். மறுநாள் வந்தார். வந்தோடனே அந்த அந்த ஆபரணம் கிடச்சிதா அப்படின்னார். இன்னும் கிடைக்கல, எங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்து பாகவதால் மேலே தான். சரி, பாகவதால் உங்களுக்குலாம் சந்தேகமா? சரிங்க வாங்க. ஒரு குடம் ஒன்று கொண்டு வாங்கினார். ஒரு குடத்தை கொண்டு வந்து வச்சான். இங்கே நம்ம ஊரில் ஒரு பாம்பு, ரொம்ப பாம்புலேயே அதிகமாக விஷம் இருக்கிற பாம்பு எது தொட்டால் உடனே கடிக்கணும், அந்த பாம்பை எடுத்துகிட்டு வந்து இது உள்ளே விட சொல்லு அப்படின்னார். தான் நாழி ஆனாலும் பரவாயில்ல, இருக்கட்டும், எல்லோரும் வரட்டுனார். சரி, அந்த அந்த ஊரில் பாம்பாட்டி ஒருத்தர் இருந்தான், அவனை கூப்பிட்டு ஒரு நல்ல நாகப்பாம்பு எடுத்துன்னு வந்து கருணாக பாம்பு கொண்டு வந்து அது உள்ளே விட்டான். சரி, நீங்கள்லாம் சொல்கிற இந்த மாதிரி பாகவதால் தான் எடுத்துருப்பான்னு அவா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், என் கையை அதில் விடுறேன், உண்மையாலுமே அவள் எடுத்திருந்தால் இந்த பாம்பு என்னை கடிக்கட்டும், என்னை தீண்டட்டும், அதனால் நான் வந்து என்னுடையதான ஆத்ம சமாரோபணத்தை பண்ணிக்கிறேன், அவள் எடுக்கலேன்னு சொன்னால் இந்த பாம்பு என்னை கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாம்பு விட்டு அரை மணி நேரம் ஆனால் விட்டு அது சுற்றிகிட்டே இருக்குது. இவர் கையை விட்டார் தைரியமாக, அந்த பாம்பு கடிக்கவே இல்லை இவர். அதனால தான் சொல்கிறார், தர்மமானது நிலச்சி இருக்கும், தர்மம் நம்ம காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பாம்பு கூட அந்த பாம்பு கடிக்கவே இல்லை, கையை எடுத்தார், என்னை கடிக்கலை இந்த பாம்பு, அதனால் அவள் எடுக்கலை. அதனால் நீங்கள் சொல்கிற அபவாதமானது அவளுக்கு போகாது, அவளை சேராது, அதனால் நான் இதை ஒத்துக்க மாட்டேன், அவள்லாம் எடுக்கலை, எப்போதும் போல் அவள் இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த மந்திரி ஓடி வந்தார். அந்த மந்திரிக்கெல்லாம் ராஜாவாக ஒரு மந்திரி இருப்பான், ஹெட்டு வந்தான். இல்லை இல்லை, நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், அதனால் அவள் எடுக்கலை, உண்மையாலுமே நாங்கள் தான் எடுத்து ஒளிய வச்சுட்டு அவள் மேலே பழி சுமத்தினோன்னார். அவருக்கு ஆச்சரியமான கோபம் வந்துடுது. ஒரு ராஜாவும் என்ன வேணால் பண்ணலாம், ஒன்றுமே பண்ணலை. எல்லா மந்திரிகளும் அனைத்து மந்திரிகளும் இன்னிலேருந்து ஒரு ஒரு பாகவதாளுக்கு நித்தியபடி பாத சேவை பண்ணணும், காலை அலம்பி விட்டு கையை அலம்பி விட்டு அவள் அழைச்சின்னு போய் சாப்பாடு போடணும், உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் இதை தான் பண்ணணுன்ட்டு. வேறு இதுக்கு இதுக்கு வேறு பிராய்ச்சித்தம் கிடையாது, இதான் பிராய்ச்சித்தம். அவன் மேலே பழி சொன்ன இல்லையோ, அவள் பாட்டுக்கு அவள் வந்துன்னு போயின்னு இருக்கா, அவள் பாட்டுக்கு ஏதோ பெருமாளை பாடின்னு இருக்கா, பெருமாள் மேலே ஆசையாக இருக்கா, நம்ம ராஜ்யத்தில் அவளுக்கு எல்லா இடமும் கொடுத்துருக்கோம், அவள் சௌக்கியமாக இருந்துன்னு இருந்தா உங்களுக்கே அதில் சிரமம். அதனால் உங்கள் ஜீவிதாந்தம் இந்த கைங்கரியத்தை பண்ணணும் பிராமணாளுக்கு பாகவதாளுக்கு அப்படின்னு சொல்லி, எப்படி ஒரு தர்மம் பாருங்கோ, இது மாதிரி இந்த காலத்தில் யாராவது பண்ணுவாளா? பண்ண மாட்டா. ஆனால் அவள் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இப்படிப்பட்டதான பொய்மைக்கு இடமான அரசாட்சியை விரும்பாது தன்னுடையதான குமாரன் திருடர்வர்தனுக்கு தன்னுடைய ராஜ்யத்தை கொடுத்துட்டார். இவ்வளோ இவ்வளோ சிரமம் இருக்குதுல்ல, ராஜ்யம்னாக்க சாதாரண விஷயம் இல்லை, தப்பு தண்டா நடக்கும், ஆனால் தப்பே நடக்காது தப்புன்னு சொன்னான்னா எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? அவர் மனசு ஏற்றுக்கலை. எம்பெருமான் குடிகொண்டு இருக்கக்கூடியதான தன்னுடைய மனசில் இப்படி ஒரு பெரிய அபவாதம் பாகவதாலுக்கு ஏற்படும், பாகவானை விட ஒசத்தியாக வச்சுருந்தார் பாகவதர். அப்படிப்பட்டதான குலசேகரன், எனக்கு இந்த அரசெல்லாம் வேண்டாம், மன்னரசும் யான் வேண்டேன் அப்படின்னு சொல்கிறார் அவருடைய பாசுரத்தில், பின்னாடி பார்க்க போகிறோம். அப்படிப்பட்டதான இந்த நீண்ட நாள் ஆசையான ஸ்ரீரங்கம் செல்லணும்னு தான இந்த ஆசையை ஆரம்பித்தார் தன்னுடைய பையனுக்கு. முடிவை சூட்டிட்டு நீ இந்த அரசாட்சி பார்த்துக்கப்பா, இதெல்லாம் சரி வராதுன்னு ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பிட்டார். ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி ரொம்ப நாள் அங்கே தங்கியிருந்த எம்பெருமான் அரங்கனை சேவித்து 30 பாசுரம் ஆச்சரியமாக பாடுறார். அரங்கனை சேவித்து அரங்கனுக்கு தன்னுடையதான கைங்கரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்பெருமாளை சேவித்து அந்த அழகிய மணவாளனை தனதாக கருதி தன்னுடையதான பெண் குழந்தையை சேரகுலவல்லியை திருமணம் செய்து வைக்கிறார். எப்படி ஆண்டாள் ரங்கனை கல்யாணம் பண்ணாலோ அதை மாதிரி தன்னுடையதான குமாரத்திய அழகிய மணவாளன் அந்த உற்சவருக்கு பேர், ரங்கன் மூலவருக்கு பேர், அழகிய மணவாளன் உற்சவருக்கு பேர். அந்த உற்சவருக்கு ரங்கன் ரங்கன் சேமிச்சிருக்கோம் பாருங்க, அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் சேரகுலவல்லி. இன்றைக்கும் அந்த உற்சவம்லாம் நடக்கிறது அங்கே ஸ்ரீரங்கத்தில். அப்படிப்பட்டதான ஸ்ரீரங்கத்தில் 3வது பிராகாரத்தில் தங்கிண்டு அந்த மூன்றாவது பிராகாரத்தில் வரக்கூடியதான பக்தர்களுக்கெல்லாம் தினந்தோறும் ததியாராதனை பண்ணுறது, பகவத் சேவை பண்ணுறது, இதுதான் அவருடைய
வேறு எதுவும் பண்ணுற கிடையாது. அதனால் அந்த திவ்ய தேசத்திலேயே இருந்துண்டு இன்றைக்கும் அந்த மூன்றாவது பிராகாரத்து குலசேகர பிராகாரம்னு வேறு. இங்கே கூட ஏதோ நம்ம சேலஜூர் பக்கத்தில் 12 ஆழ்வார்களுடையதான தெரு இருக்குன்னு சொன்னான் யாரோ. இங்கே பந்துக்கள் கூட அந்த நான் இது மாதிரி குலசேகர ஆழ்வார் வைபவம் சொல்லுவேன்னு சொன்னேன், நாங்கள் குலசேகர ஆழ்வார் தெருவில் தான் இருக்கோம் அப்படின்னா வாங்கோ அப்படின்னு சொன்னேன். இந்த ஆழ்வாருக்கு மாத்திரம் தெருவில்லை, அங்கே எங்கள் தெருவை சுற்றி 12 தெருவுக்கு ஆழ்வார்கள், 12 பேர் ஆழ்வார் பேர் இருக்குண்ணா, எங்கேன்னு தெரியல, பார்க்கணும். அது வழியாவது சுற்றி கித்தி போய் பார்க்கணும் ஒன்றும், ஏன்னா இப்போ ஆழ்வார் பேர் இருக்கும் இல்லையோ, அதனால் அந்த இடம் சிறந்தது. சேனட்டோரியம் பக்கத்தில் சொல்கிறார் பாருங்கள், மாமா சொல்கிறார் ரமேஸ்வரம் மாமா. அது மாதிரி ஆழ்வார்கள் வேறு தான் வைக்கணும். அந்த காலத்தில் எங்கே போனால் நேராக போனீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குண்டா, அது பின்னாடி போனால் அந்த தெரு இருக்கும், அந்த தெருவில் தான் பிள்ளையார் கோவில் தான் அடையாளமே. இப்போல்லாம் வேறு எதுவும் அந்த பிள்ளையார்கள்லாம் எடுத்துட்டா எல்லாத்தையும். நம்மளவா பண்ணுறது ஒரு பெரிய தப்பு இருக்குது. இந்த பிள்ளையார் கோவிலெலாம் கட்டுறது இல்லையோ பொது இடத்துல, அந்த பொது இடத்துல கட்டும்போது அந்தந்த மாநகராட்சிக்கு ஒரு பணம் கட்டணும்னு இருக்குது. இந்த இப்போ நம்ம ஊரில் நம்ம இடம் வாங்குகிறோம்னு வச்சுக்கோ, நம்ம இடத்து பக்கத்தில் ஒரு பொது இடம் இருந்தால் அந்த பொது இடத்தை சுற்றி நீங்கள் காம்பவுண்ட் போடுறீங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கு என்ன ஒரு வரி ஒரு வரி போடுவான். அதுக்கு என்ன வரின்னா அனுபவ பாத்தியத்தை வரின்னு பேர். எங்கெங்கெல்லாம் நீங்கள் கோவில் கட்டுறீங்களோ அந்த இடம் வந்து மாநகராட்சி இடம், அந்தந்த தேசத்துடைய இடம், அதுக்கு உண்டானதான ஒரு வரி இருக்குது, அந்த வரியை கட்டணும். நீங்கள் அந்த வரியை கட்டிட்டேன்னா திடீர்னு வந்து இடிக்கிறான் பாருங்க, அவன் இடிக்க மாட்டான், இடிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கும், ரூல்ஸ் சொல்கிறது. அதனால் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறோன்னா, நம்ம நிறைய பேர் பார்த்துட்டுருக்கு அதில், நீங்கள் எங்கே வேணால் கோவில் கட்டுங்கோ, நம்ம தேசம் கட்டுறோம், அது நம்மளுடைய உரிமை. ஆனால் அந்தந்த மாநகராட்சியில் போய் இல்லை நகராட்சியில் போய் அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் இந்த கோவில் கட்டுறதுக்கு ஒரு வரி கொடுக்குறோன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. அனுபவ பாத்தியத்தை வரி அது, ஒரு 12 ரூபா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. இல்லை இப்போ 120 ரூபா வச்சுருப்பான் வச்சுக்கோ, 10 படகு ஏற்றிருக்கான்னு வச்சுக்கோங்க, 120 ரூபா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. எத்தனை வருஷம் அந்த கோவில் கட்டினாலும் அத்தனை 120 ரூபா கட்டி ரசீது வாங்கி வச்சுருக்கோம் அந்த கோவில் பேரில். இதை பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம. அதனால் என்ன பண்ணுறான், சொல்லாமக்கெல்லாம் வந்து இடிக்கிறான். இந்த ரசீது இருந்ததுன்னா இடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, இதுக்கு வேறு இடம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. நம்மளுடையதான ராஜ்யத்தில் நகராட்சி மாநகராட்சி பெருநகராட்சியில் இருக்கக்கூடியதான ரூல்ஸ் நமக்கு தெரியல. இப்போ மீதி பேரெலாம் கோல் கட்டுறோம் பாருங்க, அவெல்லாம் இந்த 5 காலுக்கு சொல்கிறோம், 6 காலுக்கு பேசுகிறோம் பாருங்க, அவெல்லாம் வாங்கி வச்சுட்டுருக்காங்க. அதை நம்ம வாங்கி வச்சுக்காததுனால வர இஷ்டமும் நான் அடிக்கடி சொல்லுவேன், இதை சொல்லிட்டுருக்கேன் எல்லா இடத்துலையும். எல்லா ஊர்லேயும் எந்த கோவிலுக்கோ அந்தந்த கோவிலுக்கு வந்து அந்த மாநகராட்சிக்கு வந்து ஒரு அனுபவ பாத்தியத்தேன்னு ஒரு ரசீது கட்டி பணம் கட்டி வாங்கிடுங்கோ, இல்லை யாராவது ஒன்று கட்டுங்கோ, நீங்களே கட்டி அதை ரசீதை வாங்கி வச்சுட்டுருக்கோம். ரசீதை வாங்கி வச்சா அந்த கோவில் எடுக்க முடியாது, இடிக்க முடியாது. அவன் இடிச்சு இடித்தா இடம் கொடுத்துட்டு தான் இடிக்கணும், இடம் கொடுக்காமல் இடிக்கூடாது. நீங்கள் கேஸ் கோர்ட்டில் கேஸ் போட்டுடலாம், சரி நம்ம கேஸ் செல்லும். நம்ம எந்த ரசீதுமே இல்லாமல் பொதுவான இடத்துல கட்டிடுறோம், கட்டிவிட்டோன்னாக்கா இடிச்சுட்டான்னாக்கா அவன் அசத்து அவங்களுக்கு தான் பண்ணிட்டுருப்பான், என்ன பண்ணுறது. அதனால் அப்படிப்பட்டதான அந்த பன்னீர் ஆழ்வார்கள் இருக்கக்கூடியதான இடம் ரொம்ப விசேஷமானது. எம்பெருமானை பற்றி சிந்திச்சுட்டே இருந்தா இல்லையா, அதனால் அப்படிப்பட்டதான ஸ்ரீரங்கத்திலேருந்து சுவாமி குலசேகர ஆழ்வார் குலசேகர பெருமாள் ஒரு ஒரு திவ்ய தேசமாக கிளம்பினார். திருவேங்கடத்துக்கு போனார், திருச்சித்திரகூடம் தில்லை சிதம்பரத்துக்கு போனார், திருக்கண்ணபுரம் போனார், திருமாலிருஞ்சோலை போனார், திருவித்துவக்கோடுன்னு குருவாயூர் பக்கத்தில் இருக்குது. குருவாயூரில் பஸ்ஸுலேயோ கார்லேயோ போனாலும் போகலாம், திருவித்துவக்கோடுன்னு பஞ்ச பாண்டவாளுடைய இடம் அது. அப்படிப்பட்டதான எம்பெருமான கண்ணார பார்த்து திருக்குருகூருக்கு போய் நம்மாழ்வாரை திருவடி தொழுது பண்ணி அதன் அருகில் இருக்கக்கூடியதான பிரம்ம தேசத்தில் ராஜகோபாலனுக்கு மன்னார் கோவிலுக்கு கைங்கரியம் பல வருஷங்கள் கைங்கரியம் செய்து அவருடையதான 67வது வருஷத்தில் எம்பெருமான் ஸ்ரீ வைகுந்த பரமபதத்தை அடைந்தார்ங்கிறது அவருடைய திவ்ய சரித்திரம். அப்படிப்பட்டதான எம்பெருமானத்தை நேரடியாக பேசியவர் குலசேகர பிரான் சொல்கிறோம். நம்ம அதை நினைக்கலன்னா திருவரங்கனை பற்றி பெரிய கோயிலுடைய யானை இந்த ராஜகாரியத்தினால பாகவத ததியாராதத்தினாலையும் ஒன்று அனுபவிக்காமல் போயிட்டேன், நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு கதர்றார் அவருடைய பாசுரத்தில். அப்போ அணியரங்கத்தில் பள்ளி கொள்ளும் கருமணியை அடியேன் கண்டுகளிப்பது என்னாலோ அப்படின்னு தான் ராஜ்யம் பண்ணபோது அவ்வளவு பரிதவித்ததை சொல்கிறார்.
தன்னுடையதான பாசுரத்தினால. அப்படிப்பட்டதான பாசுரத்தில் அர்த்த பஞ்சகத்தெல்லாம் ஈடுபடுத்தி சொல்கிறார். அர்த்த பஞ்சகங்கிறது ஜீவாத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம், புருஷார்த்தஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதிஸ்வரூபம். மோட்சத்துக்கு போகிறதுக்கு இந்த விரோதிஸ்வரூபமானது தடுக்கும். இந்த விரோதிஸ்வரூபத்தை நிகிரகம் பண்ணுறவன் எம்பெருமானுடைய அனுகிரகம். அதனால் இந்த அர்த்த பஞ்சகத்தெல்லாம் சொல்லி எம்பெருமானை சேவிக்கணுன்னாலே ஆணுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜ்யம், அகமேவ பரந்தத்துவம், ரக்ஷகா கோத்ருகத்துவம், ஆத்மசமர்ப்பணம், இதெல்லாம் இருந்தால்தான் எம்பெருமான் பக்கத்திலேயே போக முடியும். இன்றைக்கி ராமர் இங்கே எல்லாம் பண்ணிருக்கோம்னா நம்மெல்லாம் ரொம்ப சுலபமாக சேவிச்சுருக்கோம். இதெல்லாம் இருந்தால் தான் ராமரே வருவார்னு குருஜிக்கு எப்பயோ வந்துட்டார். மிக்க இரநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். அழகாக சொன்னார் நம்மாழ்வார் இந்த அர்த்த பஞ்சகத்தை, சரணாகதி தத்துவத்தை அழகாக சொன்னார் ஒரே ஒரு பாசுரத்தில் நம்மாழ்வார். ஆணுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா கோத்ருத்தே வரணம் ததா ஆத்மநிக்ஷேபகார்பண்யே ஷட்பிதா சரணாகதி. சரணாகதி பண்ணுறதுங்கிறது இதெல்லாம் இருக்கணும். இது இருந்தால் தான் சரணாகதி பண்ண முடியும் எம்பெருமானிடத்தில், இல்லைன்னா பண்ண முடியாது. சரணாகதி தத்துவம் உயர்ந்த தத்துவம் வைஷ்ணவத்தில். எம்பெருமான் போய் சரணாகதி அடையிறது, ஆச்சாரிய இடத்துல சரணாகதி அடையிறது, குருவின் இடத்துல சரணாகதி அடையிறதுங்கிறது உயர்ந்த தத்துவம். நீ சொன்னால் அந்த சரணாகதி தத்துவம் ஏற்படுறதுக்கே உனக்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஏற்படவே ஏற்படாதுன்னா. ஒருத்தர் சொன்னால் சரணாகதிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது, நீங்களாக சொல்லிகிட்டு இருக்கேன்னா. நீ போய் பாரு, சாஸ்திரத்தை போய் பாரு, பாஸ்திரத்தை படி, பெரியவாழ்கிட்ட போய் கேளு, தெரிஞ்சுக்கோ சரணாகதினா என்னன்னு சொல். இல்லைன்னா தெரியாது. ஒரு விஷயத்தை சாப்பிடாமலேயே அதனுடைய ருச்சி தெரியுமோ? புதுசாக இப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேங்கிறான் ஸ்வீட்டில், அது சாப்பிடாமையே அதனுடைய ருச்சி தெரியுமா? உனக்கு சரணாகதின்னு புதுசாக இருக்குது, அதை பற்றி தெரியலை, ருச்சி தெரியலை. நீ போய் கேட்டுப்பார், உன்னுடைய பெரியவாளை கேட்டுப்பார் சொல்லுவாள், உன்னுடைய குருவை போய் கேட்டுப்பார் சொல்லுவாள் சரணாகதினா என்ன. அழகாக சொல்கிறார் முதல் 30 பாசுரங்கள்னால பகவதனும் பகவானுடையதான ஆணுகூல்யமானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அடியவர்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறார். ஆணுகூல்யம் என்பது வந்து எல்லோருக்கும் உண்டு, பிராதிகூல்ய வர்ஜ்யமானது கண்டிப்பாக கிடைக்கும். திருவரங்கத்து எம்பெருமானை சேவிச்சோன்னா இது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு 30 பாசுரத்தில் சொல்கிறார். 4 அரங்கன் நிற்கக்கூடியதான திருமலையை அப்படியே விசாரம் பண்ணுறார். திருமலையில் நம்ம சொல்கிறோம் எம்பெருமான் திருமலைக்கு போயிட்டு வந்தேன், திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறார். ஆக்சுவலாக திருமலைன்னு சொல்லணும், திருப்பதினா கீழ் திருப்பதிக்கு தான் திருப்பதின்னு பேர். அங்கே போய் கூட நம்ம கோவிந்தராஜ் சேவிக்காமல் வந்துடுறோம், நானே கூட சேவிக்காமல் வந்திருக்கேன். சேவிக்கணும்னு மனசு தாப்பப்படும், மனசானது தாப்பப்படும். இன்றைக்கி கோவிந்தராஜ் சேவிக்காமல் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா, நீங்கள் வரிசையாக எல்லா சன்னதியும் ஜெயிச்சுனே வந்துட்டே இருப்பால் டைம் ஆகலையா அப்படின்னு பார்த்துல. சீக்கிரம் போனால் தானே அதுக்கு நான் நாளைக்கு உத்தியோகத்துக்கு போகண்டாமா அப்படின்னு சொல்லுவாள். சரி நம்ம சம மனசாந்தி பண்ணிக்க வேண்டிதான், அதெல்லாம் முடியாதுன்னா நம்மளை இறக்கி விட்டு போயிடுவாள். நீங்கள் போய் சேவிச்சுட்டு வாங்க நாளைக்கு, நாங்கள்லாம் போயின்ட்டுருக்கோம் அப்படின்ட்டானா அப்புறம் நம்ம நடந்தால் வரணும். அதனால் அது மாதிரி 4 திருமலையை பற்றி வர்ணிக்கிறேன். 5 திருவித்துவக்கோட்டம்மான் அனன்ய கதித்துவத்தை பற்றி சொல்கிறார். அனன்ய கதித்துவம் ஆகிஞ்சன்யத்துவங்கிறத வந்து திருப்பதியில் சொன்னார், அனன்ய கதித்துவத்தை திருவித்துவக்கோட்டம்மான் அவரை பற்றி சொல்கிறார். 6 எம்பெருமானிடத்தில் காதல் கொண்டு எம்பெருமான் நேராக வராதனால தன்னுடையதான ரோஷத்தினால பேசுகிறார். என்ன நினச்சின்னு இருக்க, நீ வந்துடாமல் விட்டுருவியா அப்படின்னு சொல்கிறோம். பெருமாள் சொல்கிறோம்ல, நீ வராமல் விட்டுருவியா அப்படின்னா வந்தே தீரணும்னு அர்த்தம். எம்பெருமான் வந்து அப்படி ஒரு சௌலபியன், உங்களுக்கு தெரியாது, அதை அனுபவித்தா தான் தெரியும், அனுபவிக்கிறச்சே தெரியும். எம்பெருமான் இன்றைக்கி நான் போகிறேன், இன்றைக்கி இதை நீ நடத்தி கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துருவார். ஆனால் எந்த விதமான அச்சஞ்சலமான பக்தியானது அவன்கிட்ட பண்ணி கொடுத்துருவார் பெருமான். அப்படிப்பட்டதான எம்பெருமானிடத்தில்
காதல் கொண்டு ரோஷத்தோடு பேசுகிறார் ஆறாம்பத்தில். ஏழாம்பத்தில் கம்சவதம் முடிஞ்சோடனே தேவகியானவர் கண்ணனை நினச்சி புலம்புறாளாம். ஏ கண்ணா, உன்னை இப்படிலாம் அனுபவிக்காமல் விட்டுறேன், நீ எம்பெருமான்னு தெரியாமல் போயிடுத்த, அப்படின்னு எப்படி கஷ்டப்பட்டா அப்படிங்கிறத சொல்கிறார். எட்டாம்பத்தில் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை அழகாக வர்ணிக்கிறார். எட்டாம்பத்தில் கௌசல்யானவர் எப்படி தாலாட்டு பாடினால், எப்படியெல்லாம் எம்பெருமான் நினச்சி தாலாட்டு பாடலாம். அந்த காலத்திலலாம் தாலாட்டுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது, அவனுடையதான திவ்ய சரித்திரத்தை சொல்லிண்டே தாலாட்டு பாடின்னு இருப்பார். அப்படிப்பட்டதான உயர்ந்த தத்துவத்தை அந்த தாலாட்டில் சொல்கிறார். ஒன்பதாம்பத்தில் தசரதன் ராமவீரான பிரிஞ்சு எப்படி புலம்பினான், இதெல்லாம் கிடைக்காது நமக்கு, எப்படி புலம்பினான் நமக்கு எப்படி தெரியும், பெரியவா சொன்னால் தானே தெரியும், அதை சொல்கிறார் என்னுடைய ஒன்பதாம்பத்தில். பத்தாம்பத்தில் தில்லநகர் திருச்சத்திர கூட இருக்கக்கூடியதான கோவிந்தராஜர். கோவிந்தராஜர் ஒரு பக்கம், ஒரு பக்கம் நடராஜன், நடுப்பு ரெண்டுன்னா ரெண்டு பெருமாளையும் சேவிக்கலாம். நான் சேவிச்சிருக்கேன் மாதிரி அந்த சபையில் ஏறி சேவிக்கக்கூடாதுன்னு சொன்னார். கனக சபையில் நாங்களும் கனகத்தில் பக்கத்தில் போய் சேவிச்சிருக்கோம். ஏன்னா அந்த பட்டாச்சார் அவரும் ஃப்ரெண்டு, அதனால் என்ன என் பந்துன்னா வேறு அப்படின்னா நம்மளை கடைக்கடை நினைச்சு போயிடுவார். நீங்களாம் போகலாமா வேண்டாமா நிற்கலாமா, எந்த பூஜை நடந்தாலும் நாங்கள் பாட்டு போய், நாங்கள் வந்து ஆச்சாரமாக மடியோடு போயின்னு இருப்போம், உடனே போயிடலாம், நம்ம சட்டைக்கிட்ட போட்டுருந்தேங்க போய் சேவிக்கிறது, உள்ளே விட மாட்டா. அதனால் என் பையன் என்ன பண்ணுவான்னா, நான் போகிறச்சாலும் என்ன மாதிரியே வந்துடுவான், சன்னதி சேவிக்க போகிறேன்னா அப்போ தான்ப்பா உங்க கூட வரலாம் அப்படிமா, இல்லை அங்கே நிறுத்திடுவா சட்டை போட்டு போனேன், நான் சட்டை துண்டோடையே வரேன், வேஷ்டி துண்டோடையே வரேன், சட்டை வேண்டான்றோம், பெருமாள் சேவிக்க போகிறேன்னா நீ வாடா அப்படின்னா, நான் வேஷ்டி துண்டோடய வரேன், உங்கள் கூட வரேன், பெருமாள் சேவிக்கலாம், இங்கே எல்லாம் வாசலில் நிறுத்திடுவான் என்ன அப்படின்னு குலசேகர் படி பின்னாடியே நிறுத்திடுவான் அவனை. அதனால் குலசேகர் அப்படி தாண்டணும்னா நீ அந்த ஆச்சாரத்தோடு இருக்கணும், புது வேஷ்டி கட்டின்னு வந்துடுறேன்ப்பா, நானும் உங்கள் கூடையே வந்துடுறேன்ப்பா, அது சந்தோஷம். வேறு என்ன, எம்பெருமானை சேவிக்கிறதுன்னு காசாக பணமா, நம்ம ஆச்சாரம் தான் தேவை, மனசு தான் வேணும். அப்படிப்பட்டதான எம்பெருமானெல்லாம் பற்றி ரொம்ப அழகாக பாடுறார். அவர் பாடுறச்சே அதுக்கு தனியன் கூறினது தான், இன்னமுதம் ஊட்டுவேன் இங்கே வா பைங்கிலியே. ஏ கிளியை கூப்பிட்டு கிளி சொல்கிறதெல்லாம் சொல்லும். எப்படி நம்ம எதை, நான் ருச்சியான வஸ்துவை கொடுத்தா நம்ம சொல்கிறத சொல்லும், ருச்சி இல்லாத வஸ்துவை கொடுத்தேன்னா அது சொல்லாது. அதனால தான் சொல்கிறாள் உடையவர், இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிலியே, தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருவாள் பொன்னஞ்சிலை சேர் நுதலியர்வேர் சேலரல் கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. குலசேகரா குலசேகரான்னு சொல்லு, உனக்கு என்ன வேணாலும் தரேன், எல்லா பாபங்களும் போயிடுனார். நல்லவனை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கணும், நல்லவா இல்லவா அதை பற்றி சிந்திக்கிறது அவசியம் இல்லை, அதை பற்றி பேசவே வேணும். அதனால் அவர் சொல்கிறார் பாருங்கோ, இருறிய சுடர்மனை களிமைக்கும் நெற்றி இனத்து தியனியன்வா ஆயிரங்கள அர்ந்த அறவரச பெருஞ்சோதி அனந்தனென்னும் அணிவிலங்குமுயர்வெல்லரை எனையன்மேவி திருவரங்க பெருடவருள் கொன்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணனிகை கண்ணன என் கண்ணினிய என் கண்ணினினை என்று கொளோ கழிக்கும் நாளே. இப்படிப்பட்டதான திருவரங்க பெருநகல் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை அழகாக சொன்னார். கருப்பா எம்பெருமான் படுத்துட்டு இருக்கான்னார். எப்போதுமே கருப்பாக இருக்கிற எம்பெருமான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். சரி சுவாமி, பஞ்சவர்ணம் தீட்டிருக்காளே அவளை போய் சேவிக்கலாமோ இல்லையோ, அவளுக்கு ஒன்று பிடிக்காதான்னார். வர்ணங்கள் பூசினது ரெண்டாவது ஈர்க்கையானது கம்மியாக தான் இருக்கும். மூலவரை தான் போய் சேவிப்பாள் எல்லோரும், உற்சவர் ரொம்ப ரேராக தான் சேவிப்பார். உற்சவ பெருமாள் வெளி சஞ்சாரத்துக்கு போயிட்டே இருப்பார், அவர் திருவாரம் முடிஞ்சோன்னு கிளம்பிடுவார் அவர். ஆனால் மூலவ பெருமான் இடத்த விட்டு போகவே மாட்டார். அந்த மூலவர் எம்பெருமானை சேவிப்பதில் ஆசை கொண்டுள்ளவன் இணையில்லாவின்யாழ் கொழுமின் இன்ப தும்புருவும் நாரதரும் இறஞ்சி ஏத்த துணியில்லா தொன்மறை நூல் தோத்திரத்தால் தென்மலரக்கனையன் வணங்கி யோ யோவரத்தேத்த மணிமாட மாளிகை மல்குதல்வி மதிலரங்கத்தரவரையில் வள்ளி கொள்ளும் மணிவண்ணனம்மானை கண்டு கொண்டேன்
மலர் சென்னி என்று கோலோ வணங்கும் நாளே. அழகாக சொல்கிறார். திருவரங்கத்துக்கு போனீங்கன்னாக்க அங்கே மது சுவர்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், ஆஜானுபாகுவாக இருக்கும். அந்த மதில் தாண்டிலாம் உங்களால் குதிச்சுலாம் வர முடியாது. அந்த நாலு பக்கம் வீதி இது வாசப்படி வச்சுருப்பா, அந்த வாசப்படி வழியாக தான் வரணும். அது பக்கத்தில் அந்த மதுவை பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய மதுன்னு தெரியும் உங்களுக்கு. அப்படின்னா மதில் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கோ அவ்வளவு தூரம் அந்த தேசம் உயர்ந்திருக்குன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கோவிலுக்குலாம் நம்ம மதுள் சுவர் கட்டுறோன்னா மதுள் சுவரே வேண்டாம், யாரும் வரமாட்டா, நம்ம ஃபென்சிங் போட்டு வச்சுருவோம். அந்த மது நம்ம மதுள் சுவர் அவ்வளோ உயர்ந்திருந்துன்னா அந்த தேசம் உயர்ந்திருக்கும். அந்த மதுள் சுவர் உயர்த்த பார்த்து அந்த தேசம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீ கூட போவாங்க, மதுள் சுவர் எவ்வளோ உயர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு அந்த நெற்களஞ்சியம் கட்டி வச்சுருப்பார். தாயார் சன்னதி போகிற வழியில் பெருமாள் சன்னதி சேவிச்சுட்டு தாயார் சன்னதி வழியில் போனேன்னா இடது கை பக்கத்தில் நெற்களஞ்சியம்னு ஒன்று இருக்கும். அந்த மதுள் சுவர் அளவுக்கு ஹைட்டில் கட்டி வச்சுருப்பா. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆள் உயரம் இருக்கும். அது 10 ஆள் உயரம் பார்த்துங்கோ, நாங்கள் சொல்கிறது கம்மியாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டதான உயர்ந்த மதுள் சுவர், அதுக்கு நிகரான நெற்களஞ்சியம். ஒன்று கட்டலை, 2-3 கட்டி வச்சுருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கு நம்ம நாடு பாருங்கோ. இதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நாடு செழிப்புங்கிறதுக்கு காரணம் என்னென்னா எவ்வளவு கோவில்கள் இருக்குது, அந்த கோவில்களில் எவ்வளவு நிலங்கள் இருக்குது, அதில் வரக்கூடியதான அந்த நெற்பயிர் தானியம் நெல் தானியம் எவ்வளோ, அதை வச்சு அந்தந்த தேசத்தை அந்தந்த ஊரை காப்பாற்றிட்டு இருந்தேன். எங்கள் ஊர் சங்கேந்தி எவ்வளோ அந்த பெருமாளுக்கு எவ்வளோ நிலங்கள் இருக்குது தெரியுமோ இல்லையோ, அதில் வர நெல்லெல்லாம் வச்சு தானம் பண்ணுன்னு சொன்னார். அந்த நெல்லை வச்சு எம்பெருமானுக்கு உற்சவம் பண்ணுன்னார். அதை மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் இருக்குன்னு, எங்கள் ஊரில் மாத்திரம் இல்லை எல்லா ஊர்லேயும் இருக்குது, நமக்கு தெரியல. அப்படி செழிப்பாக இருந்த ஊர் நம்ம ஊர் இன்றைக்கி செழிப்பாக தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், செழிக்கணும் இன்னும். அப்படிப்பட்டதான மணிமாட மாளிகை மல்கு செல்வ மதிலரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மணிவண்ணன் அம்மானை கண்டுகொண்டேன் மலர் சென்னி என்றுகளோ வணங்கும் நாளே. எம்பெருமானுக்கு திருவாபரணங்கள் சாத்தினெல்லாம் ரொம்ப வசதி கிடையாது. மலர் பூ பறித்து எம்பெருமானுக்கு சாத்திக்கணும். எங்கள் வாத்தியார் சுவாமி அடிக்கடி சொல்லுவார், இந்த பூ வெளியில் வாங்கினு சாத்துறதை விட நம்ம ஆற்றுல பூ இருக்கு பாருங்க, அந்த புஷ்பத்தை எடுத்து சாத்தணும். புஷ்பத்தை எடுத்தா இதுக்குள்ளே நீங்கள் இந்த புஷ்பத்தை சாத்தணும்னு சொல்லியிருக்கு. மேக்சிமம் 1 மணி நேரம் தான் சொல்கிறார். புஷ்பம் பறிச்சாச்சுன்னா 1 மணி நேரத்துக்குள்ள எம்பெருமானுக்கு சாத்தணும். கடைசி பட்சம் அதான் சொல்கிறார், ஏன்டா சாத்த வேண்டான்னு. இப்போ பையன்தான் இருக்கான கேள்வி கேட்குறதுக்கு. அந்த 1 மணி நேரம் வரைக்கும் தான் அந்த வாசனை இருக்கும் அந்த பூவில், அதுக்கப்புறம் அந்த வாசனை குறைஞ்சிரும். வாசனை குறைஞ்ச அப்புறம் எம்பெருமானுக்கு அந்த புஷ்பத்தை சாத்தக்கூடாது. நீ குறவான இருக்கிற வஸ்துவை கொண்டு எம்பாட்ட பூர்ணமாக இருக்கிற வஸ்து தான் சொன்னோம் இல்லையோ, பூர்ணச்சந்திரன்னா. அதை மாதிரி எம்பெருமான்கிட்ட வந்து பூர்ணமாக அந்த புஷ்பத்தினுடைய வாசனை இருக்கிறச்சே சாத்துக்கணும். அதனால் எங்கள் காற்று வாசலில் கூட 2-3 பூச்செடிலாம் வச்சுருக்கோம், அதை பறித்து தான் சாத்துவோம். வெளியிலேருந்து வாங்கிட்டு ஒரு புஷ்பம்னா 2வது பட்சம்தான். அதனால் எம்பெருமானுக்கு அந்த வாசனை முழு வாசனையோடு சாத்தணும் அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி என்னுடைய குரு ஸ்தலசேன பட்டாச்சாரிய சுவாமி. இதில் 10வது வாசனை எப்படி சொல்ல பாருங்க, திடர்விலங்கு கரை பொன்னி நடுவுபாட்டு திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விலங்கு கருமேனியம் மான்றன்னை கண்ணார கண்டுகக்கும் காதல் தன்னால் குடை விலங்கு விரல்தனை கொற்றவெல்லால் கூடலர்கோன் கொடை குலசேகரன் சொற்செய்த நடை விலங்கு தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலந்திகள் நாரண நடிக்கீழ் நண்ணுவாரே. இந்த 10 பாசரத்தை சேவிக்கிறதுனால எம்பெருமானுடைய நாராயணனுடைய அனுகிரகத்தினால் நல்ல நலன் கிடைத்து இந்த பூலோகத்தில் ரொம்ப சௌக்கியமாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு ஒரு 10 பாசுரத்துலேயும் இந்த ரங்கனை அனுபவிச்சுட்டு இந்த ரங்கன் அனுபவித்ததுனால ஏற்படக்கூடியதான நமக்கு கிடைக்கிற பலன் என்ன ரொம்ப முக்கியம். ஏன்னா பலன் தான் முக்கியம். இது கிடைச்சா ஒன்றுமே கிடையாதுன்னா யாரும் செய்ய மாட்டான். அடுத்த 10 பாசுரத்தில் அவனுங்க அல்லிமா மலர் மங்கை நாதன் அரங்கன் மெய்யடியார்கள் தம் எல்லையில் அடிமை திறத்தினில் என்று மேவு மனத்தாம் கொல்லிகாவலன் கூடல் நாயகன்.
குலசேகர ஆழ்வான் பேர் கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லினன் தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்களாவரே. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி தொண்டர் தொண்டருங்கிறதான ஒரு போஸ்ட் நமக்கு கிடைக்கிறதா இல்லையா? இதை படிக்கிறதுனால கிடைக்கிறதுண்ண, நீ போய் கைங்கரியமே பண்ண வேணும். எம்பெருமானை பற்றி சிந்தனை பண்ணு, ஆழ்வான் எப்படி அனுபவிச்சார்னு சிந்தனை பண்ணு, உனக்கு ஒரு பட்டம் கிடைக்குன்னு. அந்த பட்டம் கிடைக்கணுமோ இல்லையோ? இதை படித்தா தானே கிடைக்கலாம். எப்படி கிடைக்கும்? தொண்டர் எம்பெருமானுக்கு கைங்கரிய பரன், நான் எம்பெருமானுடைய கைங்கரிய பரன், ராமருடைய கைங்கரிய பரன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஆழ்வான் பண்ண பாசுரங்களை படித்தாலே கிடைக்குன்னார். அடுத்த முப்பதாவது பாசுரம் இது. அங்கயாழியரங்க நடியினை தங்கு சிந்தை தனி பெரும்பித்தனாய் கொங்கலர் கோன் குலசேகரன் சொன்ன சொல் இங்கு வல்லவர் கேதமொன்றில்லையே. சொல்றார் இந்த குலசேகரன் பண்ணதான் இந்த பாசுரத்தை படிக்கிறதுனால இங்கு வல்லவர்க்கு ஏதும் ஒன்றில்லையே. நீ வல்லவனா இருப்ப, உனக்கு ஒன்று இல்லைங்கிறது ஒன்றுமே கிடையாது இந்த பூலோகத்தில். இதை விட வேறு என்ன வேணும் உனக்கு? எம்பெருமான் அனுபவித்து அந்த ரெங்கனை பார்த்து சேவித்து அனுபவித்து அவனிடத்துலே இருந்து அவன் பிரசாதத்தை சாப்பிட்டோம்னாலே போகும். இல்லைன்னா வேறு எங்கேயும், நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் இடத்துல போகிறச்செல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு திவ்ய தேசத்தில் போய் தங்கணும் அப்படின்னு சொன்னேன்னா அந்த எம்பெருமான் அனுகிரகம் இல்லைன்னா தங்க முடியாது. பரிபூர்ணமான அனுகிரகம் இருக்கணும், இல்லைன்னா தங்க முடியாது. நீங்கள் நினச்சின்னு இருக்கேள் எல்லா இடத்துலையும் போய் தங்கலாம் அப்படின்ட்டு, முடியவே முடியாது. இல்லை தங்குவேல் அந்த எம்பெருமானை சேவிக்க முடியாது. என்ன பிரயோஜனம்? வந்து கை கெட்டுனது வாய் கெட்டலன்னு சொல்கிற மாதிரி அங்கே போய் தங்கிட்டு இருக்க, மூணு நாளாக தங்கிட்டு இருக்கேன் குருவாயில், குருவாயூர் பண்ணி சேவிக்கலைன்னா எதுக்குடா போனாங்க? பெருமாளை கூட சேவிக்காமல் வந்திருக்கேன் அப்படி சொல்லுவாரோ இல்லையோ? அதனால் தண்ணீர் கெட்ட பாபி மாதிரி ஜலம் நிறைய இருக்கும், அதை சாப்பிட முடியாது. கடலில் ஜலம் நிறைய இருக்குது, அந்த சாப்பிட முடியுமா? நம்ம சாப்பிட முடியாது. அது மாதிரி எம்பெருமானை அனுபவிக்கணும்னா எம்பெருமானோட அனுகிரகம் இருக்கணும். அவர் சொல்கிறார் பாருங்க நாலாம் பத்தில், ஆகிஞ்சின்யம். எம்பெருமானத்தில் கிஞ்சின்யங்கிறது நிறைய இருக்குது. அவர் சொல்கிறார், ஊநேறு செல்வத்துடப்பிறவியான் வேண்டேன் ஆனேரேழ் வேதென்றான் அடிமை திறமல்லால் கூநேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே. எம்பெருமானுடைய மலை மேலே நான் ஏதாவது ஒன்றாவது பிறக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லிக்கூட, இந்த பிறவி எடுத்துட்டேன், எனக்கு இந்த பிறவி வேண்டாம். ஏ எம்பெருமானே, உன்னுடையதான மலை மேலே அந்த கோனேரி ஒரு ஏரி, அந்த ஏரி மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த குளத்துக்கு பேர் இல்லை, அது குளத்துக்கு புஷ்கரணி பேர், வேறு பேர் வராக புஷ்கரணின்னு. கோனேரி ஏரிங்கிறது வந்து கோண கோணலாம் இருக்கும், அது ஏரினாக்கா சதுரமாலாம் ஸ்கொயரெல்லாம் இருக்காது, கோனேரின்னு பேர் இருக்கு. அந்த ஏரியாய் நான் மலையில் பிறக்கட்டுமா? எனக்கு ஒரு ஆசை, என்னுடையதான பாபங்களெல்லாம் போக்கிட்டு பொண்ணுடையதான மலை மேலே ஏதாவது ஒரு ஏரியாக இருக்கேன், ஒரு ஓரமாக இருந்துக்கிறேண்ணே. எப்படியானோ எனக்காவது ஒரு நாளைக்கு பெருமாளுக்கு வந்து சக்கர ஸ்நானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரமாட்டாளா? வேறெல்லாம் ஜலம் இல்லைன்னா என்கிட்ட ஜலம் தான் ஓடி வருவாளோ இல்லையோ? நான் அப்போ ஒன்று அனுபவிக்கிறேனே, ஏதாவது ஒரு ஏரியா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வரம் கூட அப்படின்னு கேட்குறார் குலசேகர ஆழ்வார் திருவேங்கடமுடையானுப்ப. ஆனாதஞ்செல்வத்தரம் பயர்கள் தற்குழல வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய்ப் பிறக்கும் விதியுடையனாவேனே. எனக்கு இந்த அரசெல்லாம் எதுவுமே வேண்டாம், அரசு பணம் புகழ் எதுவுமே ஒன்றுமே வேண்டாம். உன்னுடையதான இந்த பூஞ்சோலையில் தென்னை திருவேங்கடமுடையான் இருக்கக்கூடியதான் அந்த பூஞ்சோலையில் ஒரு மூலையில் இந்த வராகர் பின்னாடி ஒரு புஷ்கரணி இருக்குது, அந்த புஷ்கரணியில் ஒரு மீனாக பிறக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிறவி கூட. ஏன்னா நீ வந்து ஏரியா இருக்குன்னா உனக்கு கஷ்டம், மீனாக பிறக்கலாம் இல்லையோ? ரொம்ப ஈஸி, அடுத்த சான்ஸ் எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கூட பார்ப்போம். ஏன்னாக்கா உன் மேலே நான் ஆசையாக இருக்கேன்ப்பா. ஏண்டான்னு கேட்டார், பின்னிட்ட சடஜானும் பிரமணும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் மின்வட்ட சுடராழி வெங்கட கொண்டானுமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேனாவேனே. சரி, மீனா வேண்டாம்ப்பா. ஒரு சுவாமிக்கு வட்டில் வச்சுட்டு பூஜை பண்ணுறாளோ இல்லையோ, அந்த வட்டிலாம் எனக்கு ஆகிறதுக்கு ஒரு
சான்ஸ் கூட. எம்பெருமான் இடத்துல எல்லாரும் வந்து சேர்க்கிறார், பிரமன் இந்திரன் சிவன் எல்லாரும் வந்து அந்த எம்பெருமானை அர்ச்சித்து சேவித்து வழிபடுறா. அப்படிப்பட்டதான உன வைகுண்ட வாசல் இருக்கே, பெரிய வைகுண்ட வாசல், உன்னுடைய வைகுந்த வாசல், அங்கே போனால் வைகுந்தம் கிடைக்குங்கிறா. அப்படிப்பட்டதான எம்பெருமான் திருவேங்கடனே, உன்னை பார்க்கும்போதே அவ்வளோ திவ்ய தேஜஸாக இருக்குது, உனக்கு ஆராதனை பண்ணுற வட்டிலாம் ஆக வேணாம், ஆகிறதுக்கு ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கூட அப்படின்னு கதற சுவாமி குலசேகரன். ஒன்பவள வேலை உளவுதன்பார் கடலுள் கண்துயிலும் மாயான் கடலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடஜனாவேனே. ஒரு புஷ்பமாக ஆகட்டமான எல்லா வண்டுகளும் வந்து சுத்தின்றே இருக்கே எம்பெருமான் இடத்துல, அந்த ஏதாவது ஒரு வண்டா அந்த புஷ்பமாக ஆகலாம. கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் எம்பெருமானீசன் எழுவேங்கடமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேனே. பொன் வட்டில் வேண்டாம், ஏதாவது ஒரு தூண் ஆகல மொழியோ, ஏதாவது ஒரு தூண் உன்னுடைய சன்னதியில் இதை மாதிரி ஒரு தூணாக இருக்கா மொழியோ, அதுக்கு ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கூட. ஏன்னா உன்னை அப்படி அனுபவிக்கிறா எல்லாரும், நான் உனக்கு ஏதாவது ஒரு கைக்கறியம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எப்படியாவது என்னை சேர்த்துக்கோயேன். அடுத்தது சொல்கிறார் பாருங்க, மின்னனயனுன்னிடையார் உருப்ப சிறுமேகையும் அன்னவர்தம் பாடலுடும் ஆடல வையாதரித்தேன் தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் அண்ணனை பொற்குடவா மருந்தவத்தன்னாவேனே. ஒரு பொற்குடமாக ஆகலாம், தினதோறும் பெருமாளுக்கு தீர்த்த எடுத்துன்னு வரா, அதான் ஆகலாமே அப்படின்னு சொன்ன. காணாராய்ப்பாயும் கருத்துடையனாவேனே அப்படி இல்லைன்னா அங்கே வந்து ஒரு ஆறு பாஞ்சு கீழே வருது, பாப்பான் ஆசை கங்கைன்னு பேருது, அங்கே போய் சேவிச்சோன்னா பாப்பெல்லாம் நாசமாயிடும். அந்த பாப்பநாச கங்கையாக இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட. நெறியாய் கிடக்கும் நிலையுடையனாவேனே, தர்மத்தை பண்ணிண்டே ஒன்றுண்டே இருக்கணும், அந்த தர்மத்தை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த திருமலையில் நான் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கூட அப்படிங்கிறார். அடுத்தது தான் பத்தாவது ஒம்போதாவது பாசனம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. எவ்வளவு பாபம் பண்ணினாலும் போயிடும், அதனால தான் போய் திருப்பதி போய் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம், இல்லைன்னா இங்கேயே சேவிச்சுட்டு இங்கே நின்றுடும், ராமனோட நின்றுடுவோம், எங்கள் எல்லாம் இங்கேயே கிடச்சி இங்கே போகாது, எல்லா தேசத்துக்கும் போகணும், போயிட்டு வரணும், அங்கே இருக்கக்கூடியதான எம்பெருமான அனுபவிக்கணும், ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சிருக்கா, அதனால தான் இங்கே பேசிட்டு இருக்கோம் நம்ம. அப்படிப்பட்டதான அடியாரும் மாணவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் அடியார்கள், பாகவதாலாம் வரா, தேவர்கள்லாம் வரா, எல்லா தேவதைகளும் வரது. அப்படிப்பட்டதான இடத்துல அந்த கர்ப்ப கிரகத்து பக்கத்தில் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண், படியாக கிடந்துட்டோன்னா நம்ம பாட்டு எம்பெருமானை சேவிச்சுட்டே இருக்கலாம் பாருங்க. இதை விட ஒரு ஆசை எப்படி வெளிப்படுத்துவார் குலசேகர ஆழ்வார், அப்படியே சொல்கிறார், நான் படியாக கிடந்து அப்படியே உன்னை பார்த்துட்டே இருக்கணும், வேறு வழியே வேண்டாம், எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், அந்த எம்பெருமான் திருமுக மண்டலத்தை பார்த்தா அப்படி இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். போன மாதம் கூட போயிட்டு சேவிச்சுட்டு வந்தோம், அங்கே போனால் அவர் சேவிக்காமல் வெளில வர முடியாது, பிரம்மச்சாரியாக இருந்துச்சு சில நாள் சேவிக்காமல் வந்திருக்கேன், அதெல்லாம் இப்போ மனசு உடுத்துறது, குலசேகர ஆழ்வார்னா சேவிக்காமல் விட்டமே அப்படின்லாம், அதனால் க்யூங்கிறான், இப்போ டிக்கெட்டை வாங்குங்கிறான், எங்கேயோ சுற்றி வாங்குறான், இது என்னடாது ஒம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அது வந்து சின்ன வயசில், ஐயோ அப்போல்லாம் சேவிக்காமல் விட்டமேன்னு இப்போ ஏங்குறேன் குலசேகர ஆழ்வார் மாதிரி, இப்போல்லாம் போனால் சேவிக்காமல் வரதே கிடையாது, சரி எப்படியாவது சேவிச்சுட்டு வந்துடுது பார்த்துருவோம், பெருமாள் காய்ச்சி நம்ம காய்ச்சி, இன்றைக்கி சேவை தராரா இல்லையா பார்த்துவோம் அப்படின்னா சேவை கொடுத்துருவார், கண்டிப்பாக சேவை கொடுத்துருவார், எப்படியான ஒரு மூலையிலேருந்து சேவை கொடுத்துருவார். அதனால் அப்படி சொல்கிறார் அவர், அதனால் அப்படி நம்ம அனுபவிக்கின்றார். உம்பருலகாண்டொரு வடை கீழ் உருப்பசித்தன் அம்பர் கலையல்கள் பெற்றாலும் ஆதரியன் செம்பவளவாயான் திருவெங்கடமண்ணும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே. நான் எனக்கு விருப்பம் வேண்டாம் நீ சொல்லிட்டேன்,
இனிமே உன்னுடைய இஷ்ட பிரகாரம் உன்னுடைய மலை மேலே ஏதானு ஒரு பொருளாக என்னை வச்சுக்கோ. சேத்தன வஸ்து அச்சேதன வஸ்து எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பொருளாக வச்சுருந்து நான் உனக்கு சேவை செய்யணும், உன்னை பார்த்துட்டுருக்கணும் அப்படின்னு உருகிறார். நாலாம் பத்தில் மன்னியதன் சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பன்னியனு தமிழ் வல்லார் பாங்காய பத்தர்களே. இது பத்தும் படித்தா என்ன கிடைச்சிங்க, சௌக்கியமாக இருக்கலாம். எம்பெருமான் திருவேங்கடமுடையானை பற்றி சிந்திச்சிட்டோன்னா அந்நிய நாள் நமக்கு சுபிக்ஷம். வேறு எங்கே போன சுபிக்ஷாங்கிற கடைக்கெல்லாம் போக வேண்டாம், சுபிக்ஷம் என்ன கடையில் வாங்கிட்டு வர முடியும். எம்பெருமான் சிந்தனை காத்தால் இருந்தோடனே குருவை நமஸ்காரம் பண்ணணும். நம்ம குரு தான் முக்கியம். அடுத்தது பூமி தேவி நமஸ்காரம் பண்ணணும், அப்புறம் விஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணும். கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலேது கோவிந்தா பிரபாதே கரதரிசனம். நம்ம ஆற்றுல இருக்க பெருமாளை வந்து சேவித்து, நம்ம ஊர் பெருமாளை சேவித்து, நம்ம ராமனை சேவித்து சேவிச்சுட்டே இருந்தால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும். சே வரிசை சிந்தனை அப்படியே போயிட்டே இருக்கணும். அதுதான் மனுஷனுடைய ஏத்தம். அதை விட்டுட்டு நம்ம காத்தால் ஏந்தோடனே இன்றைக்கி ஏதோ சிரமத்தை பற்றியே நினச்சிட்டுருக்கோம். சிரமத்தை பற்றியே நினைக்கூடாது. எடுத்தோடனே எம்பெருமான் சிந்தனையோடு ஏந்திருக்கும். ஏந்தோன்னாக்கா இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கலாம். எதுவும் எல்லாம் அப்படியே ரொம்ப போயிடும், ஈஸியாக போயிடும். கஷ்டங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கலாம். நாங்களாம் அதை அனுபவிச்சுட்டுருக்கோம். அதெல்லாம் நீங்களும் அனுபவிக்கணும்னு சொல்கிறோம். நிறைய பேர் அனுபவிச்சுட்டுருக்கா, இன்னும் நிறைய அனுபவிக்கணும்னார். அப்படிப்பட்டதான நாலாம் பத்து அஞ்சாம் பத்து திரு வித்துவக்கோட்டம்மானை. ஒரு ஒரு பாசுரத்தையும் வித்துவக்கோட்டம்மான் வித்துவக்கோட்டம்மானுங்க. இந்த ஊர் வந்து குருவாயூர் பக்கத்தில் இருக்குது. வித்துவக்கோடு திரு வித்துவக்கோடுன்னு சொல்லுவாள். அதை வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அங்கே பஞ்சபாண்டவால் இருந்த மாதிரி அஞ்சு விக்கிரகம் இருக்கும் உள்ளுக்குள்ளே. அந்த அஞ்சு விக்கிரகத்தையும் போய் அவசியம் சேவிக்கணும். அந்த அந்த சன்னிவேசத்தை பார்த்தா உண்மையாலுமே பஞ்சபாண்டவால் அங்கே வந்து தபஸ் புரிஞ்சிருக்கான்னு தோணும். நம்ம கேரள தேசம் போக போக நல்ல குளிர்ச்சியாக தான் இருக்கும். இப்போ அங்கேயும் வெயில் அடிக்கிறதுங்கிறதா தான் சமமாக இருக்குது. எங்கே போனாலும் பூலோகத்தில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்டா இந்த சந்திராயனில் போய் நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ணுற, சந்திரனை டிஸ்டர்ப் பண்ணுறதுனாலயா இல்லை இப்போ சூரியனுக்கும் சூரியனுக்கும் போகிறேங்கிறா, அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுனாலே ஒன்றும் புரியல. ஏன்னா ஏதாவது ஒரு தேசமானது குளிர்ச்சியாக இருக்கணும். அந்த தேசம் குளிர்ச்சியான தேசம், பரசுராம தேசம், பரசுராமருடையதான திவ்ய ஸ்தலம் அப்படிங்கிறதுனால அந்த பராக்கிரமம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இயற்கையானது எப்போதுமே அதுக்கு எதிர்மாறு தான் இருக்கும். அந்த இடமா நாங்கள் இருக்கிற இடம் சூடாக இருந்துன்னு சொன்னோன்னாக்கா இயற்கையானது குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்ச்சியாக நம்ம போனோம்னாக்கா அங்கே இருக்கிற இடம் சூடாக இருக்கும். இதுதான் மாறி இருக்கிறது தான் நேச்சர், அதுதான் இயற்கை. அதனால தான் அந்த கேரள தேசத்தை குளிர்ச்சியான பிரதேசமாக வச்சா அங்கேயே வெயில் அடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. சில பேர்லாம் ஃபோன் பண்ணிச்சு இங்கேயே வெயில் தாக்குறது சுவாமி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஏன்னு தெரியல. அதனால் இந்த பத்து பாசுரத்துலையும் வித்துவக்கோட்டம்மானை வித்துவக்கோட்டம்மானின்னு சொல்வார். தருதுயரந்தடாயேலும் சரணல்லால் சரணில்லை விரை குழவு மலர்பொழில் சூழ் விற்றுவக்கோட்டம்மானே அரிசினத்தால் இன்றத்தாய் அகற்றினும் மற்றவர்கள் அருள் நினையேதழும் குழவி அதுவே போன் நின்றிருந்தேனே. அதனால் ஒரு ஒரு பாசுரத்துலையும் அந்த சரணாகதி வல்லனான எம்பெருமான் என்னுடையதான இப்பிறவியில் மலர் பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மானே அவரை சேவித்தா அப்படியே அப்படியே மனசில் அப்படியே சந்தோஷமாயிடும். எப்படி மலரானது மலர்றதோ அது மாதிரி மலர்ந்து என்னுடைய மனசானது உன்னிடத்தில் ஈடுபட்டுடும். வித்துவக்கோட்டம்மானே வித்துவக்கோட்டம்மானேன்னு சொல்லி பத்து பாசுரங்கள் பாடி பத்தாவது பாசுரத்தில் வித்துவக்கோட்டம்மானி வேண்டாயாயாயினும் மற்றாரும் பற்றில்லேரென்று அவனைத்தால் நயந்த கொற்றவேல்தான் குலசேகரன் சொன்ன நற்றமிழ் பத்தும் வல்லார் நன்னார் நரகமே. இந்த பத்து பாசுரத்தை படிக்கலேன்னு சொன்னால் அந்த ஊரை நீங்கள் போய் சேவிக்கலேன்னு சொன்னோன்னாக்க நீங்கள் இருக்கிறதெல்லாம் நரகம்தான்ட்டு. ஆனால் போய் போய் சேவிக்கணும். அதனால் இந்த பத்து பாசுரத்தில் படித்தா மட்டும் போகாது, இவ்வளவு விசேஷமாக இருக்கக்கூடியதான எம்பெருமானை போய் சேவிக்கணும். அதனால் பஞ்சபாண்டவர்கள் சேவித்தா அங்கே போய் சேவித்தா எவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் போயிடும்னு சொல்லியிருக்கார். அங்கே தபஸ் இருந்தார், இந்த பஞ்சபாண்டவா வந்து தபஸ் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். அந்த எம்பெருமானை சேவித்தா எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போய் சேவிச்சுட்டு வரா.
கஷ்டங்கள் வந்தால் தான் போய் சேவிக்கணும்னு பெருமாளக்கூடாது, சாதாரணமாக போய் செய்வோம். ஏன்னா எதிர்காலத்தில் வர கஷ்டங்களை போக்கிட்டு வரோம் இல்லையோ, அதனால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேங்கிற மாதிரி நாராஜனா வேணும் நாமன்னு திருமங்கையாழ்வார் பின்னாடி பாசுரம் பார்க்க போகிறோம் நம்ம. அதனால் அப்படிப்பட்டதான வரத்துக்கு முன்னாடி செய்யலாம். நம்ம பெரியவாள் அதான் சொல்லிக் கொடுத்தா, நம்ம சம்பிரதாயம் சத் சம்பிரதாயம் என்ன சொல்கிறதுன்னார், இன்றைக்கி சுகமாக இருக்கேன்னு நினச்சி பிசாமல் இருக்காத, இன்றைக்கி சுகமாக இருக்கிறச்ச நீ நிறைய புண்ணியம் பண்ணி வச்சுட்டேன்னா பின்னாடி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிக்கலாம். இன்றைக்கி சௌக்கியமாக இருக்குன்னு ஒன்றுமே பண்ண மாட்டேன்னா இருக்கிறதெல்லாம் எடுத்து செலவு பண்ணி வச்சுனாக்கா பின்னாடி இதெல்லாம் போடும். அதனால் தினந்தோறும் தர்மம் பண்ணுன்னார், தினந்தோறும் தர்மம் பண்ணிகிட்டே இரு அப்படின்னா. ஒரு லெவலில் என்னாச்சுன்னா நீ தர்மம் பண்ணாதான் உன் பிள்ளையை தர்மம் பண்ண கற்றுக்கொடுன்னார், பேரனை தர்மம் பண்ண கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அவா சொல்லணும் இல்லையோ, அதனால் அப்படிப்பட்டதான அஞ்சாம் பத்தில் முன்னி பிடிச்சார். அனன்ய கதித்துவத்தை சொன்னார். ஆறாம் பத்தில் எம்பெருமானத்தில் ரொம்ப ஆசை கொண்டு, எம்பெருமான் ஏன் வரலை என்னிடத்தில், எனக்கு இன்னும் ஏன் வரலை, என்னை நேராக வந்து பிரத்யக்ஷம் ஆகலை அப்படின்னு ரோஷத்தோடு பேசுகிறார். ஏர்மலர் பூங்குழலாயர் மாதர் யனைப்பல் உள்ளுவில் ஊரில் உன்றன் மார்வுதழுவு காசையின்மை அறிந்தறிந்ததேயுன்றன் பொய்கை கேட்டு கூர்மழை போல் பனி கூதலைதி கூசியடுங்கி யமுனையாற்றில் வார்மணற்குன்றில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே. அங்கே பக்கத்தில் ஒரு ஆறு இருந்தது, அந்த ஆறில் போய் மணலில் போய் நின்றுட்டார். நின்றுண்டு எம்பெருமான் எப்போ வருவார் எப்போ வருவார், தாந்தோணி மலைக்கு வந்திருந்தால் சீக்கிரம் வந்துருப்பார். இவர் போய் ஒரு ஆற்றுல போய் நின்றுட்டார், மணல் பாறையில் நின்றுண்டு. மணல் இருக்கிற இடத்துல சுடும், உங்களுக்கு தெரியாது மணல் நடந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியும், மணலில் நடக்க முடியாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க சரி இங்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது கல் மண்ணுமாக இருக்குது மணலில் நடக்கலாமே, நீங்கள் மணல் நடந்து பாருங்களேன் நடக்க முடியாது, அவ்வளோ ஓடவே முடியாது, கால் அமுந்தும். நாங்கள்லாம் இந்த கொள்ளிடத்துல போட்டி யாரா ஃபாஸ்ட்டாக ஓடுறான்னு, சந்தியாவந்தனம் பண்ண போனோம் சந்தியாவம் பண்ணிட்டு வர வேண்டியதானே கொள்ளிடத்தில், ஓட்ட ஓட்டுன்னு ஓடுவான், நீ ஓடியா நான் பண்ணுறேன் முடியாது, யாராலையும் ஓட முடியாது, கொஞ்ச நாள் போனால் அவன் கால் வலிக்க ஆரம்பிச்சிடும், ஓடி பாருங்க ஓட முடியாது. இதெல்லாம் அனுபவம் சின்ன வயசில், அழகி சிங்கர் சதஸ் நடக்கும் ஸ்ரீரங்கத்தில் போய் பெருமாள்லாம் சேவிச்சிடும், சாயங்காலத்தில் போய் சந்தியாவந்தம் பண்ணால் கொள்ளிடத்துக்கு போய் சந்தியாவம் பண்ணிட்டு வரும், கொள்ளிடம் ஜலம் கம்மியாக போகும் பயப்பட வேண்டாம், காவேரினா அதிகமாக போகும் ஜலம், கொள்ளிடத்தில் ஜலம் கணுக்கா முட்டியில் தான் போகும். இப்போ சந்தியாவம் பண்ணிட்டு அங்கே உட்காந்து சந்தியாவம் பண்ணிட்டு வருவோம், போனவன் சந்தியாவம் பண்ணிட்டு வரலாமோ நாலு மணிக்கே போயிடுவோம் ஓடுற விளையாடுறதுக்குன்ட்டு. இங்கே வந்து வாத்தியர் கருத்திட்டு போய்ங்கடா அங்கே ஒத்தனை காலம் சந்தியாவந்தம் சந்தியாவம் பண்ணிட்டு வரேன்னு போனீங்க வரவே இல்லை, சகஸ்டாமம் சொல்ல வேண்டாமா, அஞ்சரை மணிக்கு ஆரம்பம் நம்ம குருஜியாக இருந்தானாக்கா அவரே ஆரம்பித்து சொல்லிகிட்டு இருப்பார், வாத்தியம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் எங்களுக்கு போய் போய் சொல்லணும் சகஸ்டாமம் சொல்லிட்டு தான். அப்போ அபிகமனம் 7:30 எட்டு மணிக்கு கிடைக்கும், அபிகமனம் நிருசிம்மனுடைய பிரசாதம் சாப்பிடலாம் சொல்ல வரேன். அதனால் இந்த மணலில் போய் நின்று கேட்குறார், அவருடையதான காதல் ஆசையினால எம்பெருமான ஏன் வரலை நீ எனக்கு, கொண்டையன் கண்மடவாலொருத்தி கீழகத்து தயிர்கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவனென்று கள்ள விழி விழித்துத்து விழித்து பூக்கு வண்டமர் பூங்குழல் தாழ்துளவாவ வானகமும் வேர்வல் செய்வாய் துடிப்ப தண்டையில் நீர் கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவண்ணானே. தயிர் கடையிறா, தயிர் கடையிறச்சு எது மேலே வருது எது பின்ன வருது, அந்த தயிர் மத்தானது இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறது நாலு பக்கமும் இடிக்கிறது, அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உன்னை வருவேன்னு பார்த்தா நீ என்னைக்குப்பா வருவ தாமோதரா அப்படின்னு 10 பாசுரத்தை ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். அனுபவிச்சுட்டு அல்லிமல திருமங்கை கோழ்வன் அன்னை நயந்திலவாய்ச்சி மார்கள் எல்லிப்பொழுதிலே மழுத்தூட்டி எல்கியுரைத்த உரைத்தனை கொல்லி நகர் கிரைக்கூட கோமான் குலசேகரன் நின்னிசையில் மேவி சொல்லியின் தமிழ் மாலை பத்தும் சொல்லவள் சொல்லவள் சொல்ல வல்லார்க்கில்லை துன்பத்தானே. இந்த 10 பாசுரத்தை பிடிச்சா அவனுக்கு கஷ்டமே வராது. எம்பெருமான் வந்து கஷ்டப்பட்டு நீ ஏன் வரலைன்னு சண்டை போடுறார். அதனால தான் நான் சொல்லுவேன் அடிக்கடத்தில் எம்பெருமான் சண்டை போடுங்க நடக்கும், எம்பெருமான் எனக்கு குடு அப்படின்னு சண்டை போட வந்துட்ட இல்லைன்னா உன்னை விட்டு போக மாட்டேன் சாக்கிறத அப்படின்னு கொடுத்துருவார். பெருமாள்கிட்ட சண்டை போட்டு வரம் வாங்காதவ யாருமே கிடையாது. நம்ம சரியாக சண்டை போடலன்னு அர்த்தம் அவர் இடத்துல. அதனால் சண்டை போட்டு கேட்குறார்,
அப்படி ஆறாம் பத்தை முடித்தார். ஏழாம் பத்தில் கம்சவதம் முடிஞ்சு தேவகியானவள் கண்ணனை நான் உன்னை வந்து அனுபவிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு நம்ம விருந்தோம்னா குருஜி வச்சுட்டே இருக்கார் பக்கத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கார். நம்மளாம் ஒன்று அனுபவி வந்து சேவிக்கிறோம், அவரை சேவிச்சுட்டு பக்கத்தில் விருந்து அப்படி பார்த்துட்டு போகிறோம். எப்படி ஒளிஞ்சுட்டு பார்க்குறாங்கலாம் பார்க்குறது இல்லையே. ஆலை நீள்கரும் பண்ண வந்தாலோ அம்புஜத்தடங்கி நந்தாலோ வேலை நீ நிறத்தன்ன வந்தாலோ வேழபுட போதகமன்ன வந்தாலோ ஏழவார் குழலன் மகந்தாலோ என்ற நுண்ணையன் வாயிடை நிறைய காலொர்த்திடும் திருவினையில்லா தாஜரில் கடை ஆயினந்தாயே. நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டேன், உனக்கு வரலையே, காணுமே, அனுபவிக்கலையே. வேழப்போதக மன்னவன் தானோ, எவ்வளோ பெரிய மன்னவன் நீ, உன்னை விட்டுட்டனே நான் அப்படின்னு சொல்லி அப்படியே புலம்புறார். எப்படியானவள் தேவகி புலம்பினாலோ அதை மாதிரி புலம்புறார். மல்லை மாநகர்கிரயவன்றன்னை வாஞ்சலுத்தி வந்து இங்கை மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வான் காண தெய்வதே தெய்வ தேவகி புலம்ப புலம்பிய புலம்பல் கொல்லிக்காவலன் மாலடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன நல்லிசை தமிழ் மாலை வல்லார்கள் நன்னுவாரல்லை நாரணனுக்கே. தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல் அழகாக சொல்கிற தேவகியானவள் புலம்பினாள். கண்ணனை அனுபவிக்காமல் போயிட்டமே, நம்ம இப்படிலாம் இருந்தக்கூடியதான கண்ணனை அனுபவிக்காமல் விட்டுட்டு அவன் போனப்புறம் நம்ம இப்படி சிரமப்பட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லி எப்படி அவளானவள் புலம்பினாலோ அதை மாதிரி நான் உன்னிடத்தில் நீ கிடைக்காம நான் புலம்புறேன் அப்படின்னு சொல்கிற அனுபவங்கள் வந்து பலவிதமாக இருக்குது. ஆழ்வார்கள் இடத்துல தன்னை வந்து நாயகி பாவத்திலையும் நாயகன் பாவத்தில் எம்பெருமானையும் வச்செல்லாம் அனுபவிச்சிருக்கு, பார்க்க போகிறோம். அப்படிப்பட்டதான ஆழ்வார்கள் எட்டாம் பத்தில் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை கோசலை எப்படி தாலாட்டு பாடினாலோ அது மாதிரி தாலாட்டு பாடுற நம்ம சொல்கிறோம். மண்ணு புகழ் கோசலை தன் மணிமயிறு வாய்த்தவனே ஆழ்வார்கள் பாசுவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அப்போ சொல்கிறோம் இல்லையோ. மாணிக்கங்கட்டி வைரமிடகட்டி அணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனேதாலேலோ வஜமலந்தானேதாலேலோ. இந்த பாசை பார்த்து தான் குழந்தைய ஆட்டி விடுற வழக்கம். நாங்களாம் பெருமாளையும் அப்படி தான் ஆட்டும், குழந்தையும் அப்படி தான் ஆட்டும். அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் காலத்தில் பசங்களுக்குலாம் எப்போ தான் பெருமாளுடைய திவ்ய சரித்திரம் தான் ஓடின்னு இருக்கும். பெருமாள் பிரசாதம், பெருமாளுடைய எல்லாம் பெருமாள் சம்மந்தமாக இருக்கும். அதனால் இந்த பாட்டு தான் நாங்கள்லாம் கேட்டிருக்கோம். என் பிள்ளைலாம் சொல்லிதான் இந்த பாட்டு தாளாட்டு இதுதான் ஓடின்னு இருக்கோம். அது கேட்ட பசங்க இதை கேட்ட தூங்க ஆரம்பிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக் மாணிக்கம் கட்டின்னு தூங்க, சரி நம்ம வந்து ஊஞ்சலுக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணுறோம். அதை மாதிரி அவன் சொல்கிறார், மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பஞ்சோர் கன்னி நன்மா மதிழ் புடையுள் கண்ணபுர தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. ராகவனே தாலேலோ, ராகவனே தாள் ராமனுக்கு தான் தாலாட்டு. ஆனால் அங்கே இருக்கு கிருஷ்ணன், கிருஷ்ணனை ராமனை தாலாட்டு வர்றவன். ராமகிருஷ்ண ஆதி அவதாரங்களில் பேதம் நமக்கு தான் உண்டு, அவள்கள்லாம் கிடையாது. அதனால் கிருஷ்ணன் ரொம்ப விசேஷம்னு சொல்லி திருக்கண்ணபுரத்தில் போய் ராமனுடையதான அவதாரத்தை சொல்லி தாலாட்டு பாடினாள். அப்படிப்பட்டதான தாலாட்டு கோசலை எப்படி கஷ்டப்பட்டால் எம்பெருமானை விட்டுட்டு அப்படிங்கிறத எப்படி பெரியாழ்வார் திருமொழியில் மாணிக்கங்கட்டி வைரமிடகட்டி பாடினாரோ அதே மாதிரி இவர் பாடினார் குலசேகர எம்பெருமான் பத்து பாசனம் பண்ணி. அடுத்தது தசரதன் எப்படிலான் புலம்பினான் தன்னுடைய ராமனை விட்டுட்டு. ராமனை விட்டுட்டான்னா சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு கிடைச்ச பொருளை விட்டுட்டோன்னா மறுபடியும் கிடைக்கிறது கஷ்டம். மறுபடியும் அடுத்த ரவுண்டு எப்போ வரும்னு தெரியாது, ஒரு சர்க்கிள் வந்து தானே வரணும். எவ்வளோ சிரமப்பட்டப்புறம் எம்பெருமான் கிடச்சிருக்கான்னு, குருஜி கிடச்சிருக்கார், ராமன் கிடச்சிருக்கார், இவரை விட்டுட்டோன்னா மறுபடியும் அடுத்த சர்க்கிள் எப்போ வரும்னு தெரியாது நமக்கு. அதனால் கிடைக்கும், ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப நாள் ஆகும், அவ்வளோ நாள் காத்துட்டுருக்கணுமா. இப்பயே கிடச்சிருக்கே அனுபவிச்சிடலாமே, இப்பயே கிடச்சிருக்கே நம்ம பயன்படுத்திக்கலாமே, அதுதான் சொல்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட தசரதனுடையதான புலம்பல்
வந்தாலினை வணங்கி வலநகரம் தழுதேத்த மன்னானவான் நின்றாயை அரியன ஏலிருந்தாயை நெடுங்கானம் படரப்போரு என்றாள். என் ராமரா என் ராமாவோ என்னுயைந்த கைகேசி தஞ்சஞ்சொற்கேட்டு நன்றாக நானிலத்தை அல்வித்தேன் நன்மகனே உன்னை நானே. இந்த மாதிரி தன்னுடைய நான் தசரதன் எப்படி புலம்பறான், தன்னுடையதான ராமனை விட்டுட்டனே அப்படின்னு சொல்லி அவனுடையதான புலம்பல் பிரகாரம் 10 பாசுரங்கள். அந்த 10 பாசுரங்களை பண்ணால் நமக்கு இந்த சிரமங்கள்லாம் வராது, அந்த 10 பாசுரங்களை பாடுங்கோ அப்படின்னு 9வது பத்தில் சொன்னார். 10வது பத்து, 10வது பத்தில் தில்லைநகர் திருச்சித்திரகூடம் சிதம்பரம். இதை வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சித்திரக்கூடம் திருச்சித்திரக்கூடம் திருச்சேத்துப்பா அவ்வளோதானே, திருச்சித்திரம்னா வேணும், இங்கே போய் இங்கேருந்து மாயவரம் போகிறேன் திருச்சித்திரக்கூடம்னு டைப் பண்ணேன்னா இங்கேயும் வராது, சிதம்பரம் தான் தண்ணி டைப் பண்ணணும், நீங்கள் பாடுங்க திருச்சித்திரக்கூடம் இல்லை சித்திரக்கூடம்னு டைப் பண்ணலாம் வராது, எல்லாம் பேரெல்லாம் மாற்றிட்டோம் இப்போ. அதனால் நம்ம வைகுண்ட நாமாலை மட்டும் தான் மாறாமல் இருக்குது, அதனால் நம்ம மாற்ற மாட்டோம். அதனால் மாறாத இடம் இது, மாறுற இடம் பல, அதனால் அங்கே போய் தேடாங்கோ அவர் சொல்லார் பாருங்கோ. அங்கே போய் நின்றுடலாம், அங்கே எம்பெருமான் இருக்கார் சேவிக்கிறார், சேவித்தா கோவிந்தராஜன் அழகாக படுத்துட்டுருக்கார். படுத்துட்டு இருக்கிறச்ச என்ன பண்ணினார், அந்த முஸ்லீம் படை எடுத்துட்டு வரைச்ச இந்த எம்பெருமானை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோவிந்தராஜர் என்ன பண்ணார், எடுத்துன்னு கிளம்பிட்டார். எடுத்துன்னு கிளம்பிட்டான்னா இங்கேருந்து அடுத்த ஊர் போயிட்டே இருந்தா, போயிட்டே இருந்தவனாக்க இங்கே படையெடுத்து வந்துட்டு இருக்கான் முஸ்லீமு, இந்த விக்கிரகத்தை எடுத்துட்டுருவாங்க அப்படின்னு உற்சவ வேலை பண்ணிட்டு போயிட்டுருக்கார். உற்சவ வேலை பண்ணிட்டு போயிருக்கச்சு மூலவர் இருக்குமேன்னு சொன்னார். மூலவரை போட்டு உள்ளுக்குள்ளே மண்ணெல்லாம் சேர்த்து மூடிட்டான். அவன் வந்தான் இங்கெல்லாம் பார்த்து ஒன்றும் லெட்டுக்காத மண்ணாக கிடக்குன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அதனால தான் என்ன பண்ணுங்க, இன்றைக்கு கூட போய் பாருங்கோ, எம்பெருமான் கருடனுக்கு நேராக ஒரு சுவர் வச்சுருப்பான், சுவர் வச்சுருப்பான், அந்த சுவரில் அந்த கருடனுக்கு பின்னாடி ஹோல் இருக்கும், ஒரு 10-15 ஹோல் ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை பிரகாரம் இங்கேருந்து அர்ச்சகர் நின்று அங்கே பார்த்தாருனா எவன் வரான்னு தெரியும், அவன் வரைச்சு நேராக வர முடியாது, அவன் அந்த பக்கம் தாண்டி தான் வரணும். அவன் குதிரையில் கோவிலுள்ள வரைச்ச கொள்ளையடிக்கணும்னு உள்ள வரைச்ச அந்த சத்தமும் அந்த குதிரையும் இவர் பார்த்துருவார். பார்த்தின உடனே இவன் கோவில் சுற்றி வந்தானோ இல்லையோ, சுற்றி வந்தோமே உள்ளுக்குள்ளே போகணும் வராது, அந்த மண்டபத்து உள்ளுக்குள்ளே வந்தால் தான் அதுக்குள்ளே வந்து மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கர்ப்பகிரகம் அப்போ தான் வரும். இவன் வரத்துக்குள்ள இந்த பட்டாஜாரங்கம் வரதை பார்த்துட்டு வெளியில் வந்து அந்த கதவை சாத்தி கொட்டிக்கோள்னு ஒன்று இருக்குது, அதை அப்படி ஒரு வாய் ஆகண்டு வளைவாக இருக்கும், அது உள்ளே போட்டு திருப்பினான்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கட்டை உள்ளே சாத்திட்டுரும், நம்ம உள்ளுக்குள்ளே கட்டை சாப்பாடு போடுற மாதிரி அது மாதிரி கட்டை சாத்திட்டுரும், சாத்திட்டு அந்த கொட்டிக்கோளை அங்கேயே வாசல் கீழே போட்டுட்டு கிளம்பி வந்துடுவார். அவன் யார் நீ எங்கே வந்தேன்னா, நான் அதோ சாமி கொடுக்கணும் என்னையா ஒன்றும் தெரியல போயாண்டு போய்டுவோம். இவன் போய் அதை முட்டு முட்டுன்னு முட்டின்னு இருப்பான், திறக்கவே முடியாது, அது கொட்டிக்கோள்னு பேர், அதுக்கு வளைவாக இருக்கும், இப்படி இப்படி வளைஞ்சி இருக்கும், ஜா போடுவோம் போல அந்த ஜா மாதிரி இருக்கும், அவனே எடுத்து அதை விட்டு திறந்தாலும் திறக்க முடியாது, அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, இந்த ஆங்கிளில் வச்சு திறந்தாலும் திறக்கும். இன்றைக்கி கூட பெத்தநாயக்கம்பாளைங்கிற ஒரு ஊரில் இருக்குது, இன்றைக்கும் அதை யூஸ் பண்ணுறாவா, கொட்டிக்கோள்னு பேர் அதுக்கு, நானே போனால் கூட திறக்க முடியாது எனக்கு தெரியும், அந்த பட்டாச்சர் தான் தெரியும் கரெக்டாக, அதை வச்சுருவா ஒரே டக்குன்னு திறந்துடுவேன், நான் திறந்து பார்க்கட்டுமாமே திறந்து நீ திறந்து வந்தாங்க கையில் கொடுத்துருவார், திறக்க முடியாது. அந்த டெக்னிக் கரெக்டாக வச்சு அது மேலே அப்படி படணும்னு அவளுக்கு அந்த ரைட்டாக படுறது சவுண்டுக்கு அப்போ டக்குன்னு தள்ளுவ தள்ளிவிடும். நம்ம எய்தர் அதிகமாக உள்ளே தள்ளிவிடுவோம் அந்த வாயில், இல்லை ரொம்ப இழுத்துருவோம், ரொம்ப இழுத்தாலும் அது திறக்காது, அந்த கரெக்டாக அந்த கட்டைக்குங்களுக்கு ஒரு சிக்கு அடிச்சிருப்போம், அந்த சிக்கல் நுனியில் வச்சு தள்ளணும் அப்போ தான் தள்ளும். நீங்கள் இந்த நுனியில் வச்சு தள்ளாமல் இந்த இடத்துல வச்சு தள்ளாலும் தள்ளாது, இந்த இடத்துல வச்சு தள்ளாலும் தள்ளாது, தள்ளவே முடியாது, திறக்கவே முடியாது. நம்மளாம் என்னென்னவோ பூட்டு திண்டுக்கல் பூட்டுலாம் வாங்குறோமே தேவையே இல்லை, இந்த குச்சிக்கோள் இருந்தால் போகிறோம், இந்த குச்சிக்கோள் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதான் அதை போட்டு வந்துடுவா. அதை மாதிரி அந்த பெருமாள் எடுத்துகிட்டு போயிட்டார், போயிட்டு திருப்பதி வரைக்கும் போயிட்டார். ஏ கீழ் திருப்பதியை சேவிக்காமல் வரோன்னு சொன்னோன்னா அவர் இந்த கோவிந்தராஜர் தான் அங்கே இருக்கார், இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் தள்ளி போய் தள்ளி போய் தள்ளி போய் திருப்பதியில் கீழே இருக்கிற கோவிந்தராஜர் நம்ம சிதம்பரத்தில் இருந்த கோவிந்தராஜர் அவர் அங்கே கொண்டு போய் வச்சா,
அங்கேயே இருந்துட்டார் அவர். அதுக்கப்புறம் இந்த சிதம்பரத்தில் இருக்க கோவிந்த ராஜன் மாதிரியே மூலவரை அங்கே ஏற்படுத்தினான். ஏற்படுத்தி அங்கே திருவாராதனம் பண்ண ஆரம்பித்தான். பல வருஷங்கள் திருவாராதனம் பண்ணப்புறம் இந்த பெருமாள் வந்து சிதம்பரத்துலேருந்து வந்தார், சித்திரக்கூடத்துலேருந்து வந்தார்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அங்கே வேறு உற்சவரை பண்ணி வச்சுட்டு அந்த உற்சவரை எடுத்துன்னு வந்து நடராஜர் பக்கத்தில் பிரதிஷ்டை பண்ணி மூலவரை எங்கேருந்து தேடி எடுத்து அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அங்கே கர்ப்பகிரகம் கட்டி மறுபடியும் 16 வருஷம் போண்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு திவ்ய சரித்திரம் அது. அதனால் தில்லை நகரில் இருக்கிற கோவிந்தராஜர் தான் அங்கே திருப்பதியில் இருக்கார். அதனால் அங்கே போனால் அவரை கண்டிப்பாக சேவிக்கணும், இவரையும் சேவிக்கணும் அவரையும் சேவிக்கணும். அதுக்கு தான் அவர் குலசேகர ஆழ்வார் பாடினார், அங்க நடு மதிழ்புடை சூடஜோத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி மின்முழுது முயக்கொண்ட வீரன் தன்னை செங்கநடுங்கருமுகிலை ராமன் தன்னை தில்லநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்மன் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுனாலே சொல்கிற இந்த பாசுரம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த திவ்ய சரித்திரம் யாரும் தெரியாது. சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடியதான கோவிந்தராஜ பெருமாள் திருப்பதி போய் திருப்பதியிலேருந்து மறுபடியும் இங்கே வந்து தங்கி ரெண்டு இடத்துலையும் கோவிந்தராஜனாக நமக்கு காட்சி அளிக்கிறார். ஒரு பக்கம் நின்னேலாம் கோவிந்தராஜன் இன்னொரு பக்கம் தெரியும்னா தில்லை நடராஜரை சேவிக்கலாம். அவர் நடனம் ஆடுறதே இவரை பார்த்து நடனம் ஆடிருக்கார். ஆ கோவிந்தராஜாவை பார்த்து சந்தோஷமாக இருக்கார், அவர் நடனம் ஆடிட்டுருக்கார், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற இடம் கனகசபை தானே அது. அதனால் சந்தோஷம் கனகசபைக்கு போட்டோம்னா நமக்கு சந்தோஷம் வரும்பா. ஏன்னா வைஷ்ணவ பரத்துவம் சைவ பரத்துவம் ரெண்டும் ஒன்று சேர்ந்த நாள் அது. அதுக்கப்புறம் யாரும் சண்டை போடலை, நம்ம தான் சண்டை போட்டுருக்கோம். நமக்கு இன்னும் அந்த வேதம் போல செய்வோன்னு சொல்லிட்டுருக்கா, வைஷ்ணவம் சொல்லிட்டுருக்கா. எங்கள் ஊர் நான் அடிக்கடி சொல்லுவேன், உபன்யாசத்திலே சொல்லுவேன், எங்கள் ஊரில் இந்த அக்னி நட்சத்திரத்தும் போது ஒரு நாள் சிவன் கோவிலில் போய் 1008 குடம் சிவன் கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அந்த சிவாச்சாரியார் நடராஜ குருக்கள்னு இருந்தார், அவரால் முடியாது, ஒரு 10 குடம் வரைக்கும் சேர்ப்பார். அதுக்கப்புறம் ஏ அம்பி வாடா நீங்கள் பண்ணுங்கடா அப்படின்னு எங்கள்கிட்ட கொடுத்துருவார், நாங்கள் தான் வாங்கி சேர்க்கணும். ஜனம் எடுத்துன்னு வருவா, எடுத்து ஒரு குடம் பெருசாக இருக்கும், ஒரு குடம் சின்னதாக இருக்கும், ஒரு குடம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏ அவரால் சேர்க்க முடியாது பாவம், இது பெரிய குடம் என்னால் சேர்க்க முடியாது, அம்பி நீ சேர் அப்படின்ற. கொஞ்சம் நாங்கள் போவோம், தமையன்கள் 3 பேரும் போய் சேர்த்துருக்கோம். நாங்கள் இன்னும் 1008 குடம் காத்தால 8 மணிக்கு ஆரம்பிப்பா, மத்தியானம் 2-3 மணிக்கு முடிச்சிடும். 1008 குடம் அந்த அக்னி நட்சத்திரம் போது சிவனுக்கு அந்த சேர்த்துட்டு கடைசியில் மகன் நியாசம் பண்ணி வச்சுருப்போம், அந்த தீர்த்தத்தை சேர்த்து பூஜை பண்ணி பிரசாதம்லாம் கொடுப்பா, அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் நாங்கள். எங்கள் அப்பா கண்டிப்பாக அது போடுண்டா அப்படின்வார், எல்லாம் போயிட்டு வாங்க. எங்கள் அப்பாவும் நடுப்புறம் வந்துட்டு போவார், வந்து கொஞ்சம் நாய் கைங்கரியம் பண்ணிட்டு போவார். எதுக்கு சொல்ல வரேன், அதை மாதிரி நடராஜ பெருமான் சிவம் வைஷ்ணவம் ஒன்றா தான் இருந்தது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம். நம்ம அதுக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டோம் அந்த வேலையை, அதெல்லாம் ஆரம்பிக்கூடாது, எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும், எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும். அதனால் அப்படி ஆசையோடு இருக்கிற வந்ததிர்ந்த தாடகை தன்புரத்தை கீறி பருகுதிரி பொடிதரவன் கணையன்றேவி மந்திரங்கொள் மறை முனிவன் வேள்வி காத்து வல்லற கயிரையுண்டமைந்தன் காண்மின் செந்தளிர்வாய் மலர்ந்தகை சேர் செழுந்தஞ்சோலை தில்லநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் அந்த நற்குழலுமுருவாயிரத்தேத்த அணிமணியாய் அணிமணியாசனத்திருந்த அம்மான் தானே, அணிமணிய ஆசனத்திருந்த அம்மான் தானே. அழகான ஆசனம், மணிகளுடன் கூடியிருக்கதான் ஆசுரன் சொல்லி இது மாதிரி 10 பாசுரத்தில் அந்த கோவிந்தராஜனை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். வர்ணிச்சுட்டு இந்த 10வது பாசுரத்தில் சொல்கிறார், தில்லநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் திரர் விளங்கு மாருதியோட வந்தான் தன்னை எல்லையில் சீர் தயரதன் மகனாய்த் தோன்றி அமுதாய் அமுதலாய் தன்னுலகம் புக்கத்தீரா கொல்லியலும் படைத்தானை கொன்றவள் வாழ் கோழியர்கோன் குடை குலசேகரன் சொற்செய்த நல்லியலின் தமிழ் மாலை வத்தும் வல்லார் நலந்துகள் நாரண நடிக்கீழ் நண்ணுவாரே. இந்த 10 பாசுரத்தில் படிக்கிறதுனால எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால் அவனுடையதான திருவடியில் இருந்து இந்த பூலோகத்தில் பரம சௌக்கியமும் அடையலாம்
குலசேகரர் மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த பத்து நூற்றஞ்சு பாசுரங்களை பள்ளி இந்த நூற்றஞ்சு பாசுரங்கள்னால என்னதெல்லாம் அனுபவிச்சாருங்கிறதுல முகுந்த மாலையில் சொல்கிறார். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரிஜேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசே ஆலாபனம் இதி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த. பக்த பிரியமாக ஒன்னிடத்துல பக்தனாக பிரியமாக ஒன்னிடத்துல இருந்துகிட்டே இருக்கும். வேறு எதுவும் தேர் நீதான் நாதன், நீதான் நாகசயன், நீதான் ஜெகன் வாசன். இந்த ஜெகத்து ஜெகன் நிவாசனம் விட்டுட்டு நாங்கள் வேறு எங்கே போகிறோம்? உனே தான் தெரிஞ்சுட்டுருக்கேன். ஜயது ஜயது தேவோ தேவகி நந்தனோயம் ஜயது ஜயது கிருஷ்ணோ விருஷ்டிவம்ச பிரதீபா ஜயது ஜயது மேக சியாமல கோமலங்க ஜயது ஜயது பிருத்வி பாரநாசோ முகுந்தா. இப்போ இதில் ஒரு சின்ன சந்தேகம் வாழ்க்கு. இந்த முகுந்த மாலை குலசேகரர் பண்ணலைன்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கார். சில பேர் வேறு யாரோ பண்ணினான்னு சொன்னார். அதெல்லாம் சொல்ல முடியாது, குலசேகரர் தான் பண்ணியிருக்கார். ஏண்டான்னு கேட்டால் அவருடையதான பாசுரங்களில் ராமனையும் கிருஷ்ணனையும் நிறைய பாடியிருக்கார். இதே மாதிரி தான் அந்த கிருஷ்ணனை பற்றி தான் முகுந்த மாலை ஏற்றிருக்கார். இல்லை சுவாமி வேறு யாரோ ஏற்றினான்னு சொன்னார், அதெல்லாம் கிடையாது. அவர் அனுபவித்தப்புறம் அந்த பாசுரத்தை அனுபவித்தப்புறம் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை படித்தேன்னு சொன்னால் திவிவா புவிவா மமாஸ்து வாசா நரகேவா நரகாந்த பிரகாமம் அவதீரித சாரதானே சாரதா ரவிந்தௌ சரணௌ தே மரணே பி சிந்தையாமி. எம்பெருமானுடைய சரணங்கள் தான் நான் மரணத்தில் சிந்தனை பண்ணுறேன். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் எப்படி வேணால் போட்டோம், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மனசானது எங்கே வேணால் போகட்டும், ஆத்மா எப்படி வேணால் ஆகட்டும், ஆனால் உன்னுடையதான சிந்தனை என்னுடைய உன்னுடைய திருவடிகளில். சிந்தையாமி ஹரிமே வசந்ததம் மந்த மந்த ஹசிதான அம்புஜம் நந்தகோபதனயம் பராத்வரம் நாரதாதி முனிபிருந்த வந்திதம். நாரதர்கள் போன்ற பராசரர்கள் நாரதர் எல்லாரும் சொல்லியிருக்கா, உன்னுடையதான திருவடி தான் எனக்கு வசதி, வேறு எதுவும் கிடையாது. எங்கே போனாலும் சரி நான் உன்னுடையதான திருவடியை சிந்திப்பேன். ஹரிதான், அதெல்லாம் வேறு யாரும் கிடையாது. ஹே கோபாலக ஹே கிருபா ஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணா பாரீண ஹே மாதவ ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரய குரோ ஹே புண்டரீ கக்ஷமம் ஹே கோபி ஜனநாத பாலய பரம் ஜானாமினத்வாம் வினா ஜகத்ரய குரு. இந்த ஜகத்தில் இருக்கக்கூடியதான மூன்று குரு முக்கியமானவர், ராமானுஜர் சங்கரர் மத்வர். இவா மூணு பேருமே சொல்லியிருக்கா இல்லை நீதான். அப்புறம் வேறு யார் சொல்லணும்? இவா மூணு பேர் சொன்னாலே போருமே. ஒரு பானை அரிசிக்கு ஒரு சாதம் தான் பதம், மூணு சாத்தை எடுத்து பதம் பார்த்துட்டேன். அப்புறம் இன்னும் எல்லா சாத்தையும் எடுத்து பதம் பார்த்துட்டு இருப்பேன். சாத்தை வடிச்சு விட்டுற வேண்டியதானே, வடிக்கிறதுனா யாருக்கும் தெரியாது. அது அடுத்த இதில் காலக்ஷேபத்தில் நம்ம பார்ப்போம் சாத்தை எப்படி வடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை. அதை வடிக்காததுனால தான் நமக்குலாம் நிறைய சிரமங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. அதனால் இப்போ சாத்தை வடித்து சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கா. ஒன்று சொல்கிறான் அந்த கஞ்சை சாப்பிடுங்கோ அப்படிங்கிறான். இந்த வடித்ததே கஞ்சியை சாப்பிடக்கூடாதுன்னு தானே வடித்தோம், கஞ்சை சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு பிரச்சனை. இது நிறைய பிரச்சனை போயிட்டே இருக்குது. அதனால் இப்படிப்பட்டதான முகுந்த மாலையில அனுபவிக்கார். ஸ்ரீநாத நாராஜன வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ண பக்த பிரிய சக்கரபாணே ஸ்ரீபத்மநாபாச்சுத கைடபாரே ஸ்ரீராம பத்மாக்ஷஹரே முராரே. கிருஷ்ணனை பற்றி தான் பாடுறார். தன்னுடைய முகுந்த மாலை முழுக்க கிருஷ்ணனை போட்டு அலசி எடுத்துடுறார். அப்படிப்பட்டதான இந்த முகுந்த மாலையில் கடைசி ஸ்லோகம் சொல்கிறார். எஸ் பிரிய ஊஷுதிதரவு கவிலோக கவிலோக வீரவு மித்ரௌ திஜன்ன வரபாரச வரபாரச பாவபூதம் தேனாம்புஜாட்சரணாம்புஜ ஷட்பதேன ராஜ்யாகிருதா கிதிரி கிருதிரியம் குலசேகரேன. குலசேகரங்கிறதான ராஜ்யினா ராஜ் ராஜாவனால் இந்த கிருதிகி முகுந்தமாலாங்கிறதான இயம் கிருதி கிருதியானது எல்லாருடையதான நன்மையின் பொருட்டு பண்ணப்பட்டதுன்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகாக அந்த முகுந்த மாலையும் சொல்கிறார். அதனால் இவருடையதான திவ்ய சரித்திரங்களை இதன் ஆழி வரைக்கும் நம்ம சிந்தித்ததில்
எம்பெருமானிடத்தில் பக்தி கொள்ளணும், எம்பெருமான் திவ்ய தேசங்களை போய் சேவிக்கணும். இந்த இருக்க இந்த ஊரில் கிடைக்கக்கூடியதான செல்வங்கள், இந்த 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 இன்பங்கள், இதெல்லாம் வந்து சிற்றின்பங்கள்லாம் கொஞ்ச நாள் வரைக்கும் தான். ஆனால் எம்பெருமான் திருவடி மேலே இருக்கக்கூடியதான அந்த இன்பமானது நமக்கு வசதியானது. அப்படிப்பட்டதான திவ்ய சரித்திரத்தில் நம்ம கற்றுண்டு அவர் சேவித்து எம்பெருமானெல்லாம் போய் சேவித்து இந்த பூலோகத்தில் நம்மெல்லாம் பரம சௌக்கியம் அடையணும்னு சொல்லி இப்படிப்பட்டதான இந்த சத்சங்கத்தில் எம்பெருமான் குலசேகர ஆழ்வாருடையதான வைபவத்தை இன்றைக்கி நம்ம சிந்திக்கணும்னு சொல்லி அனுகிரகம் பண்ண குருஜிக்கும் வைகுந்த நாமாலயத்தில் எழுந்துரையிருக்கிற ராமனுக்கும் என்னுடையதான தன்யவாதங்களை தெரிவித்து கொண்டு இந்த காலக்ஷேபத்தை இதோடு முடிச்சுண்டு மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமல மூர்த்தஜே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலானகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் பிதிருபக்தாய சததம் ராத்ரிபிஸ்ஸகசீதயா நந்திதாகிலலோகாய ராமபத்ராய மங்களம் தியக்தசாகேதவாசாய சித்ரகூட விகாரிணே சேவியாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிணாய ஜானஹ்யா சாபபானாசிதாரிணே சம்சேவியாய சதாபக்த்யா சுவாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டிதாமரசத்ரவ கிருத்ரராஜாய பக்தாய முக்திதாயாஸ்து மங்களம் சாதரம் சபரீதக்த பலமூலாபிலாஷினே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீசாபிஷ்டதாஜினே பாலிப்ரமதநாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேதுல்லங்கித சிந்தவே ஜிதராட்சதராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதயா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாசன பரேர்மதாச்சாரிய புரோகமீ சர்வைச்ச பூர்வைராச்சாரி சத்கிருதாயாஸ்து மங்களம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தா நியாயேன மார்க்கேன மஹிம் மஹீஷா கோபிராமணேபிய சுபமஸ்தி நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயான் நித்ய ஸ்ரீர் நித்ய மங்களம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த பரமேஸ்வரம். குருப்பியோ நமஹ. ரொம்ப பவனமான தினம் இன்னைக்கு. எல்லாம் அல்ல எம்பெருமான் கிருபையினாலே நாமாலயம் என்ற இந்த புண்ணிய சத்திரத்தில் ஆழ்வார்களுடைய பிரலாபத்தை பற்றியும் அவர்கள் எப்படி எம்பெருமானுடைய பக்தியில் கசிஞ்சு உருகினார்கள் என்பதையும் பட்டாச்சாரியார் சுவாமியார் அவர்கள் வெகு அழகாக நமக்கு கடந்த 7 வாரங்களாக நம்மளை அனுபவிக்கிறதுக்காக பெரிய மகானவர், நல்ல வித்தியத்து உள்ளவர், சக்கரவர்த்தி. ஆமாம், அவர் குருஜியோடு அனுக்கிறந்த அதான் முதல்ல சொல்லும்போது குருபியோனமான முதல் அவருடைய காதல் பாதத்தில் என்னுடைய கிருதிக்கு தெரிவித்து தான் அந்த இதே பேச்சை ஆரம்பித்தேன். எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்து குருநாதர் வாஸ்தவம்தான் இல்லையங்களே, உங்களை போய் படித்த பெரிய மேதைகள், பெரிய பட்டாச்சாரியன், நீங்கள் கடல் அது பெரிய கடல். எவ்வளோ விஷயத்தை இன்றைக்கி பெரியாழ்வார் இதனுடைய பற்றி நமக்கு சொல்லியிருக்கார். எப்படி அவர் வந்து பெரிய பொதுவாக ஆழ்வார்கள் எல்லோருமே பகவான்கிட்ட பக்தி செலுத்தினவா தான். ஆனால் அந்த குலசை ஆழ்வார், நம்ம ஆழ்வார், பெரியாழ்வார், இப்படி சில முக்கியமான ஆழ்வார்கள்லாம் எப்படி வந்து பக்தியை கசிந்து உரியினார்கள் அப்படின்னு கேட்குறார். சண்டை போடணுங்கிறார், சுவாமிகிட்ட சண்டை போடுங்க கண்டிப்பாக கொடுப்பாங்கிறார். அது வாஸ்தவம் தான். ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிவிடுறேன். பாண்டரங்க கஷேத்திரத்தில் ஒரு 35 வருஷமாக வந்து ஒரு கைங்கறி மணின்றிருக்கார் ஒரு ஆச்சாரிய சுவாமிகள். டெய்லி பிரசாதம் எடுத்துகிட்டு போவார், அப்படியே துணியை தூக்குவார், சுவாமிகிட்டு காட்டுவார், நைவேத்தியம் சொல்லிட்டு நேரம் ஆற்றுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவார்.
ஒரு மூணு நாளைக்கு காசிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அவருக்கு. என்ன செய்யறதுனா தன் பிள்ளையை அனுப்புங்கன்னார். சரி, பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்புறேன்னா பிள்ளை கொண்டு போனார். சுவாமிகிட்ட சன்னிதானத்தில் வச்சார். அந்த மேலே துணியை எடுத்தார். இந்த எங்கள் அம்மா கொடுத்துருச்சிருக்கா உனக்காக சாப்பிடுனார். கலகலகலன்னு எல்லாம் சாப்பிட்டு விட்டார். அந்த பாத்திரத்தை திருப்பி ஆற்றுக்கிடுதுன்னு தான். என்னடா எங்கடா பா சாதம்னா உமாச்சி சாப்பிட்டார். உமாச்சியா உமாச்சியா என்னடா உங்கள் அப்பா முத்தனோட 35 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் வெறும் பூண்டு போனால் அப்படியே கொண்டு வந்துடுவா. நீ வெறும் ஏனத்தை கொண்டு இருக்கணும். ஓங்கி அரையிறத்துக்கு போனேன். அம்மா நிச்சயமாக சொல்கிறேன் உமாச்சியாக சாப்பிட்டாரு. சரி, இன்னும் குழந்த சொல்கிறேன் பார்க்கலான்னு அடுத்த நாள் கொடுத்துருந்துச்சு. அடுத்த நாளும் போனார். அதேமாதிரி சாப்பிட்டார். கொண்டு வந்துட்டார். மூணாம் நாள் காட்சிக்கு போன பிராமணன் வந்துவிட்டார். இன்றைக்கி நான் போகிறேன்னு காட்டுறேன்னார். இந்த பாருங்கள், உங்கள் பையன் இவ்வளோ ஒரு பிள்ளையை பெற்று வச்சுருக்கேளே, ஒரு அயோக்கிய பிள்ளைய, இந்த மாதிரி பொய் சொல்கிறாமே அப்படின்னு. குழந்தைய சொல்லாதீங்க, பார்க்கலாம், கொஞ்சம் பார்க்கலாம். மூணாம் நாள் இவர் கொண்டு இப்போ கொடுத்து அனுப்புங்கிறார். போய் இவர் என்ன வர பின்னாடி ஒளிஞ்சிட்டு தரைக்கு பின்னாடி போகிறார். இவர் கொண்டு போகிறார். அன்றைக்கி இங்கே பார்த்து சுவாமி சாப்பிட மாட்டேங்கிறான். இவருக்கு பை சின்ன குழந்தை தானே, உடனே முட்டிக்கிறது. இன்றைக்கி எங்கள் அம்மா அடிக்க போகிறா, ஒன்றால் நான் அடி வாங்கி இன்றைக்கி இஷ்டப்பட போகிறேன். இது ஒன்றால் இவ்வளோ நாள் உனக்கு கைங்கிற மூணு நாளாக சொந்தத்துக்கு இதுதான் புண்ணியமா எனக்கு சாப்பிடு சாப்பிடுன்னு முட்டிக்கிறான். நீ சாப்பிட்லன்னு இன்றைக்கி எங்கள் அம்மா அடி தான் எனக்கு கொடுக்க போகிறா அப்படிங்கிற. சாப்பிடவே மாட்டேங்கிறார். அப்புறம் ஒளிஞ்சு பார்க்குறாரு. கடைசியில் கண்ணீர் விட்டு இன்றைக்கி சாப்பிடல, நான் இங்கேயே கிடந்து உன்னோடைய இங்கேயே அழுதுட்டு இங்கேயே படுத்துன்றுவேன்னு கத்துறான் அந்த பையன். உடனே கடை கடை கடன் பகவான் எழுத்து சாப்பிட்டார். இப்படின்னு ஒரு கதை சொல்லுவாள். கடைசியில் இப்போ சொல்கிறா, இல்லை இல்லை உண்மையிலே அப்படியே சாத்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னு இந்த கதையை ஏன் சொன்னேன் அப்படின்னா, சுவாமின்ட்டு அடிக்கடி சொல்கிறார் போங்க, சண்டை போடுங்கோ, உரிமை இருக்குது பகவான்கிட்ட, உரிமை இருக்குது, கேளுங்கோ, ஆனால் பக்தியை செலுத்தி கேளுங்கோ. சும்மாவது நம்மளுடைய சுயநலத்தை கேட்கக்கூடாது, பக்தி பாவமாக சுவாமிகிட்ட கேளுங்கோ, கொடுப்பார் கொடுப்பார்னு. சுவாமிகள் எவ்வளோ அவருக்கா ஒவ்வொரு தற்பரித்தையும் அந்த 105 பாசுரத்துள்ளேயே அப்படியே பொழிஞ்சு ரசமாக நம்ம கொடுத்துட்டார் இன்றைக்கி. அதனால் இது போல் பெரிய மகான்கள் காக்கிறது கஷ்டம். அது குருவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிது. அவர் தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி பெரிய விஷயம் சத்துக்களை கொண்டு வந்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய கைங்கரிசி செய்கிறதுக்கு கொடுத்ததுக்காக குருதேவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்தபடியே இந்த நாமாலயத்தில் சொன்னார். இங்கே இருக்க ஒவ்வொரு செவரும் போய் கேட்கும்னர். நம்ம செய்கிற நாமாலயத்தில் இங்கே இருக்க ஒவ்வொரு செவரும் உண்மையிலேயே கேட்கு ஒரு நல்ல கேட்குங்கிற. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கோவிந்தபுரம்னு இருக்குது கும்பகோணத்து பக்கத்தில். அங்கே ஆச்சாரியர் சுவாமிகள் பெரியதாக இருந்தவர் இருக்கா. இன்றைக்கி இங்கே போய் கீழே படுத்து தரையால் படுத்திருந்தேன்னா அங்கே வந்து தலாணி வச்சு படுத்துக்கப்படாது, கை அப்படி வச்சு படுத்துக்கப்படாது, தரையில் தான் படுத்துக்கணும். படுத்துலேன்னா ராம 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 இன்றைக்கி அந்த சத்தம் கேட்குறது. வேணாம் போய் போய் கேட்டு போய் அங்கே போய் பாருங்க ராம. அந்த மாதிரி ஒரு நிமிஷம் பேசலாமா? ஏன்டா நிறைய பேசுறதுக்கு ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு அனுமதி கிடைக்கணும் இங்கேருந்து. அதனால் ராமநாமா சொன்னால் உண்மையிலேயே அதுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கச்சான் செய்கிறது. ஜானாபாயின்னு ஒரு பாண்டரங்கன் சன்னிதானி இருந்தாவோ, அவர் வந்து 7 வயசு குழந்தை, அந்த பொண்ணை கூட்டின்னு வந்து நாமதேவர் வளர்க்குறார். எப்போ பார்த்தாலும் அவர் கூட ராம, அவர் எப்போவுமே விட்டல தாசன், அவர் விட்டலா 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 விட்டலான்னு கத்தின்னு இருக்கார். அவர் பார்த்து இந்த பொண்ணு காத்தால 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்திருக்கும், வாசல் தெளிக்கும், கோலம் போடும், பெருக்கும், கோலும், அப்புறம் மாட்டுக்குட்டாய் போகும், அங்கே இருக்க சாணம் மூத்திரத்தெல்லாம் எடுக்கும், எல்லாம் பண்ணும். அந்த சாணத்தை எடுத்து விரட்டி விரட்டி தட்டுவாளாம். தட்டி வச்சுட்டு வருவாள். கடைசியில் இவருக்கு வந்து வேணும் பூஜைக்கு பண்ணிங்கெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணுவாளாம். சரி, பக்தி இப்படியே இருக்குன்றது. அப்புறம் பார்த்து நிறைய வேலைகள்லாம் ஆற்றி செய்வாளாம். ஒரு நாளைக்கு சாயங்காலம் விரட்டி தட்டி ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தாலும் இந்த விரட்டியை காணுமா. 10 வெரைட்டிக்கிட்டால் 4 தான் இருக்க, 6 வெரைட்டியை காணுமா. பக்கத்தில் இருக்கிறவாள் சண்டை போடுறா, போய் எங்கடி காணும் எங்காத்த வெரைட்டி, நீ தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. அவள் உங்காத்தேண்டி எங்காத்தில் மாறி இருக்கு, நாங்கள் வெரைட்டி தட்டுறோம், உங்காத்த வெரைட்டி நான் ஏண்டி எடுக்கணும். இல்லை இல்லை நீ தான் எடுத்த அப்படிங்க. சரி கொண்டா, உங்காத்த வெரைட்டியை கொண்டா, எங்காத்த வெரைட்டி கொண்டானாலும் கொண்டாந்தோடனே அந்த அவாத்த வெரைட்டி வாங்கி டக்குன்னு டக்குன்னு உடஞ்சி தான் அந்த காஞ்ச வெரைட்டி டக்குன்னு சத்தம் கெடுதான். சரி இவன் இன்னொரு வெரைட்டி எடுத்து பேச்சா விஷால் அப்படின்னு தான். அதாவது சாணி தட்டும் போது விட்டல நாமத்தை சொல்லிகிட்டே தட்டினதுனால அந்த விராட்டியில் விட்டல் நாம ஏறி போயிடுது. அதனால் இந்த விராட்டியை உடச்சதுனால விஷால் விஷால் அப்படின்னு அது டக் டக் அப்படின்னு தான். அதனால் நாமத்தை நான் கதைக்காது, இது நடந்து உண்மையை சொல்கிறேன். ஆனால் நாமத்தை எப்போவுமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே சதாசர்வகால் நம்ம செய்யக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையும் சதாசர்வகால இது நாம நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கணும். நேற்று குருஜி சொன்னார் பாருங்கள், கண்ணில் ஜலம் வந்துடுது.
தர்மத்தை அப்படியே பொழிகிறார். ஆனால் நம்மளால் கடைப்பிடிக்க முடியுமா முடியாதாங்கிறது அது வேறு சமாச்சாரம். முடிஞ்ச அளவுக்கு செய்யலாமே, அவர் நூற்றுக்கு நூறு செய்யணும் இல்லை. அவர் அவர் எங்கேயோ போயிட்டார், நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு இரநூறே அவர் போயிருக்க. நம்மளால் அவ்வளோ செய்ய முடியாது. நாளை காலையில் 6 மணிக்கெலாம் வந்துடணும், ராத்திரி சாயங்காலம் 6 மணி இருக்குங்கிற, மழையோ வெயிலோ இடியோ இதெல்லாம் தெரியாது, வந்துடணும் 6 மணிக்கே வந்துடணுங்கிற. எழுந்திருக்கிற 7 மணி ஆகுது, என்னென்ன காப்பியை போகிறப்போ காத்துன்னு கிடக்கும், அதெல்லாம் விட்டு விட்டு இங்கே இங்கேயே காப்பி இருக்குங்கிற வாஸ்தவம். அவர் சொல்கிறதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை. வந்தாத புண்ணியம் உனக்கு, வரலன்னா உனக்கு கிடையாது. அவர் ஒன்றும் சொல் இருக்கிறது தர்மத்தை சொல்ல முடியாது. ஏமா எப்போ பார்த்தா 6 மணிக்கு வா 8 மணிக்கு வானா நினைக்கப்படாது. அது சொல்கிறாரா நமக்கு நல்வழி காட்டுறார் குருஜி, அதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்க. நமக்காக தான் அவர் உழைக்கிறார், அவருக்கு இதில் எந்த லாபமும் இதுவும் கிடையாது. ஆனால் நாமாலயத்துக்கு வந்தால் நம்ம எல்லாருக்கும் நல்ல நல்ல இது கிடைக்கும், நல்ல கதிக்கு நம்ம வழி கிடைக்கும். இவ்வளோ பெரியவர்கள் நம்ம பட்டாச்சாரியார் சுவாமியோட போல இன்னும் பல அவர் இன்னும் பல நாட்கள் இந்த மாதிரி இந்த நாமாலயத்துக்கு வந்து எங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு நிறைய விஷயங்களை இந்த மாதிரி சத்துசீசன் சொல்லி எங்களையெல்லாம் கரையேற்றுறதுக்கு கண்டிப்பாக உங்களை போல் இருக்கட்டும். எங்கள் குருஜி எப்போவுமே எங்கள் குருஜி தான், அவரை விட்டு நாங்கள் எங்கேயும் போகிறது இல்லை, அது சத்தியம். அதில் இருந்தாலும் உங்களை போல் மகான்களை அவர் தேடி பிடித்து கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு நற்கதிக்கு வழிகாட்ட சொல்லியிருக்கிறதுக்காக மேற்கொண்டு உங்களுக்கு என்னுடைய கிருதிக்கை தெரிவித்துட்டு எனக்கு பேச வாய்த்து அனுப்பிச்சு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கணும். இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. நம்ம அண்ணாவுடைய காலக்ஷேபம் ஒரு அவ சொன்ன மாதிரி ஒரு 6-7 வாரமாக 7 சீக்வன்ஸ் சீரியஸ் மாதத்துக்கு 2 நாள் கேட்டதுடைய பலன் வந்து பரமேஸ்வர மாமா ஆழ்வார்கள் வைப்பவும் சொல்ல ஆரம்பிச்சிருவா போல் இருக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்திலேயே. அந்த அளவுக்கு அவ சொல்லக்கூடிய அண்ணாவுடைய காலக்ஷேபமானது மனசில் போய் உட்காரு. அதாவது ஒன்றுமே தெரியும், நம்ம ஆரம்பும்போது நமக்கு எந்த ஆழ்வார் என்ன ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்ச நாள் போனால் இங்கே கேட்குறவ அத்தனை பேருமே ஆழ்வார்கள் வைபவம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்காவது ஒரு 1/2 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு ஆழ்வார்களை பற்றி அந்த மாதிரியான மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அண்ணாவுடைய காலக்ஷேபத்துக்கு நிகர் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி வந்து அந்த பாசுரங்களையும் சரித்திரத்தையும் தத்துவங்களையும் தர்மங்களையும் சரணாகதி தத்துவங்களையும் எல்லா விஷயத்தையும் கோத்து பிடிச்சி நம்ம மனசில் அப்படி பதியும்படியாக சொல்லி நமக்கு புரிய வைக்கும்படியாக சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறா காலக்ஷேபம். சாதாரண காலக்ஷேபம்னா பார்த்தேன்னாக்க பாஷ காலக்ஷேபம் இந்த மாதிரி காலக்ஷேபங்கள்லாம் நடக்கும். அங்கெல்லாம் போய் உட்காந்தானாக்க அந்த லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கும். இந்த லாங்குவேஜ் நமக்கு புரியவே புரியாது. அப்படி தானேன்னா காலக்ஷேப லாங்குவேஜே அது வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்படி இல்லாமல் நமக்கு புரியும்படியாக நம்மளுடைய லெவலுக்கு இறங்கி வந்து ஒரு உபன்யாசம் பண்ணி காலக்ஷேபம் பண்ணி நமக்கு இவ்வளோ தத்துவங்களை சொல்லி கொடுக்குறான்னா நாம் பண்ணியிருக்கக்கூடிய பாக்கியம். அடுத்து தொடர்ந்து அடுத்த 23-24 பெரியாழ்வார் ஆண்டாளுடைய வைபவம் அனுபவிக்க போகிறோம். சனி ஞாயர் நாளையிலேருந்து நாம சப்தாகம் ஆரம்பம். எல்லாரும் வந்து கலந்துட்டு பரம ஸ்ரேயஸ் அடையணும்னு பிரார்த்தனை. கிருஷ்ணன் அவாளுக்கு மரியாதை பண்ணும்படியாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம்.